பெருக்கூடிய மனநல பிரச்சனைகளை வெறுமனே மருந்துகள் சம்மந்தப்படுத்தியோ இல்லை வந்து மூளையில் இருக்கக்கூடிய கோளாறுகள் சம்மந்தப்படுத்தி மட்டுமே நம்ம பார்க்கணுமா, அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு சமூக பொருளாதார சிக்கல்களை நாம் எப்படி அதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது, இப்படி பல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சரியான கோணத்தில் எப்படி நம்ம சில விஷயங்களை சொல்வது அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டையும் வந்து தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது வந்து டிசம்பர் 7 வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன், தேசிய சுகாதார குழுமம், என்ஆர்ஹெச்எம்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் தமிழகம் பிரிவு வந்து ஒரு கொள்கை முன்வரைவை வந்து பப்ளிக் டொமைனில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கலாம். அந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழக மனநல ஸ்டேட் மென்டல் ஹெல்த் கேர் பாலிசி டிராஃப்ட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனநல பராமரிப்பு அதற்கு இருக்கக்கூடிய கொள்கை முன்வரைவை வந்து அவங்க முன் வச்சுருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் மாவட்ட மனநல திட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து மனநல மருத்துவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்எஸ் சைடில் வந்து அதுக்கு பாலிசி டிசிஷன் எடுத்து டிஎம்எஸ் வந்து அதில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கலெக்டர் வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கலெக்டர் வந்து பொறுப்பாக இருக்கிறாரு. அதை வந்து தலைமையேற்று நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து என்ஜிஓ எடுத்து நடத்த போகிறதா அந்த பாலிசி டிசிஷனில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்து செயல்படுத்துவதால் இன்னும் வந்து மென்டல் ஹெல்த் கேர் டெலிவரி, ஹாஸ்பிட்டல் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், பேஷண்ட்டை நிறைய பேர் வள வைக்க முடியும், மனநலத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்வதனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம், மனநலத்தை மேம்படுத்த முடியும், மனநோயாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதா, அப்போ அவங்க என்ஜிஓ கிட்ட கொடுப்பதற்கான முடிவை வந்து அரசு எடுப்பதற்கான காரணம் என்ன, தனியார் மயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி என்ஜிஓக்களை உள்ள விடுறாங்க, அதனுடைய அடிப்படை என்ன, நாம் இது இனிமேல் எப்படி செயல்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற அம்சத்தில் இந்த கூட்டத்தை நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கோம். பேச்சாளர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய 3 பேரும் டாக்டர் கார்த்திக் தேவநாயகம், கார்த்திக் இந்த 3 பேரும் வந்து என்னுடைய மாணவர்கள். மிக மிக வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களிடமிருந்து விஷயத்தை கற்றுக்கொள்வது வந்து ஆசிரியருக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். டாக்டர் குருமூர்த்தி அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்கியாட்ரி, உதவி பேராசிரியர், கோவை மருத்துவர் கல்லூரி. அவர் மனநல மருத்துவராக, பயிற்சி மருத்துவராக வந்து பட்டமேற்படுத்தும் மாணவராக வந்து அரசு மனநல காப்பகத்தில் இருக்கும் பொழுது முதல்ல வந்து அப்போ தான் சென்னையில் வந்துட்டு இந்த பல்வேறு திட்டங்களுக்காக வந்து மக்களை வந்து செம்மஞ்சேரியிலையும் கண்ணகி நகர்லேயும் கொண்டு போய் சேர்த்தான். இப்போ முதல் கட்ட ஆய்வை வந்து டாக்டர் குருமூர்த்தி வந்து உண்மையறிவு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து பட்டமேற்படிப்பு மாணவராக இருக்கும் பொழுது அதில் கலந்துக்கிட்டார். அதற்கு பிறகு அதே வெவ்வேறு ஆண்டுகளில் வந்து நார்கோ அனாலிசிஸை வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் வந்து நடைமுறையில் இருந்த நார்கோ அனாலிசிஸை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை வந்து அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்படுத்தும் பொழுது இதே எக்ஸாம் ஹாலில் வந்து நாங்கள் எக்ஸா அரங்கில் வந்து நார்கோ அனாலிசிஸை எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டோம். அதில் மிக முக்கிய பங்கு வந்து அப்போ மாணவராக வந்து டாக்டர் குருமூர்த்தி வந்து பங்கு வகித்தார். 2வது வந்து டாக்டர் கார்த்திக் தேவநாயகம். டாக்டர் கார்த்திக் தேவநாயகம் வந்து அவர் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் நெடுவாசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 5 வயதுலேருந்து 10 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இரத்த சோகை அதிகமாக இருந்தது. அதை டாக்குமெண்ட் பண்ணுறாரு, காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு, ரிப்போர்ட் அனுப்புகிறாரு. உடனே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் பாப்புலேஷன் ஹீமோக்ளோபின் அளவை விட உங்களுடைய அனிமியா ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே கூடிய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தில் பூச்செடியிலிருந்து பூக்களை பறிக்கக்கூடிய விஷயம் வேலைக்கு போகிறதுனால சோறு தின்னாமல் காலையில் உணவு அருந்தாமல் போவதனால் அவர்களுக்கு வந்து இரத்த சோகை வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு
நேராக வந்து டாக்குமெண்ட் பண்ணதுனாலே நெருக்கடி கொடுக்கப்பட்டு பின்னாடி வந்து அந்த குழந்தைகளுக்கு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு வந்து நவதானியத்தை வந்து போட்டு ஒரு பாயசம் மாதிரி செஞ்சு அந்த ஹீமோக்ளோபினை மேம்படுத்துவதற்கு வந்து இரத்த சோகையை வந்து நிவர்த்தி செய்வதற்கு வந்து ஒரு திட்டம் வகுத்தார். அது ஒரு மிக மிக முக்கியமாக வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ள அவர் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார். இப்போ இங்கே நம்ம அரசு மண்டல காப்பகத்தில் அவர் பட்டமேற்படி முடிச்சுட்டு இப்பொழுது வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட மணல திட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் அவர் இருக்கிறார். டாக்டர் ஸ்ரீராம் மூன்றாவது பேச்சாளர். டாக்டர் ஸ்ரீராமுடைய பற்றி பேசணும்னா டாக்டர் ஸ்ரீராமுடைய எம்டி தீசிஸ் வந்து எங்கே பண்ணார்னா கண்ணகி நகரில் பண்ணார். சைக்கியாட்ரியில் வந்து பொதுவாக மணல துறையில் வந்து ஒருத்தர் எம்டி படிக்கும் பொழுது அவருடைய பட்ட மேற்படிப்புக்கான அந்த தீசிஸை சப்மிட் பண்ணுறது வந்து பொதுவாக மணலத்துறையில் இருக்கக்கூடிய வியாதிகளை பற்றியும் மருந்துகளை பற்றியும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்கே குடியமர்த்தப்பட்ட மக்களினுடைய மணல பிரச்சனைகளை பற்றி ஒரு சமூக சூழலில் எப்படி இந்த மாதிரியான கொண்டு போய் அங்கே சேர்ப்பதனால் அவர்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்தை பற்றி அவருடைய தீசிஸ் சப்மிட் பண்ணார். இவங்க மூன்று பேரும் இங்கே வந்து இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறாங்க. நீங்கள் எல்லாம் அந்த பக்கம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பதை பார்ப்பீங்க. யார் அவர்? டாக்டர் முருகப்பன். அவருக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம் வந்து இந்த கேள்விகள் வந்து உங்கள் மனசில் இருக்கும். முன்னாள் இயக்குனர், அரசு மரள காப்பகத்தினுடைய முன்னாள் இயக்குனர். நீங்கள் சிறிது காலம் பின்னோக்கி போய் 2004-2005 நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசு மரள காப்பகத்தில் ஒரு முக்கியமான ஒரு எம்ஓயு, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. ஒரு தனியார் என்ஜிஓ வீதியில் உழவிக் கொண்டிருக்கக்கூடிய மனநோயாளிகளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கும் இந்த என்ஜிஓக்கும் கையெழுத்திடப்பட்டது. அப்போ டாக்டர் முருகப்பன் வந்து இயக்குனராக இருந்தார். அவர் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட முடியாது அப்படின்றத சொல்கிறார். அந்த என்ஜிஓ வந்து ஒரு மனநோயாளியை உள்ளே கொண்டு வருவதற்கு அப்போ இருக்கக்கூடிய மனநல திட்டத்தில் வந்து அது இடம் கிடையாது. மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி தான் ஒரு நோயாளியை மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் செய்ய முடியும். இந்த மனநலத்திட்டத்தின்படி 1987 மென்டல் ஹெல்த் ஆக்ட், அப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருந்த ஆக்ட் சட்டத்திட்டத்தின்படி தான் எந்த ஒரு நோயாளியும் அரசு மனநல காப்பகத்துக்கு உள்ளார சேர்க்க முடியும். ஒரு தனியார் என்ஜிஓ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாலோ சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் உள்ள நுழைய விட முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அதை எதிர்த்தவர். என்ஜிஓக்களின் மூலம் உள்ளே வந்து அரசு துறைக்குள்ளே வந்து என்ஜிஓக்களை விடக்கூடாதுன்னு உறுதியாக இருந்ததுனாலேயே அவரை வந்து கம்பல்சரி லீவில் வெளியில் அனுப்பிச்சிட்டு வேற ஒரு அவருக்கு டெப்டி சூப்பரிண்டெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு அந்த எம்ஓயை சைன் பண்ணாங்க. அதையும் மீறி அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அதற்கு பிறகு அவர் 3 ஆண்டுகள் வந்து அவர் இயக்குனராக வந்து செயல்பட்டு திறமையாக செயல்பட்டார். அந்த 2004 இறுதியில் கையெழுத்திடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் என்ஜிஓ மயமாக்கலுடைய தொடக்க புள்ளியாக நாங்கள் பார்க்குறோம். டாக்டர் முருகப்பன் என்பவர் ஒரு தனி மனிதனாக அன்னைக்கு இருந்து தனியார் மயமாக்கலையும் என்ஜிஓ மயமாக்கலையும் சட்டத்தையெல்லாம் வளைச்சி ஒரு என்ஜிஓ வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அதை எதிர்த்தவர் டாக்டர் முருகப்பன். அப்போது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய யாருமே அவர் துணையாக நிற்கலை. ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து மாணவன்லாம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டேன். 2003 முருகப்பன் செய்த அந்த விஷயம், அவர் எதற்காக நின்னார்? அரசு துறையில் வந்து அவர் வந்து இயக்குனராக இருக்கிறாரு, அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவர் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகலாம், அவரை வந்து கம்பல்சரியாக வெளியில் அனுப்பலாம். எல்லாத்தையும் மீறி சரியான விஷயத்துக்கும் தனியார் மயமாக்கல் இருக்கும் என்ஜிஓ அப்போஸ் பண்ணி ஒரு சட்டத்திட்டத்தின்படி தான் ஒருத்தர் வந்து உள்ளே அட்மிட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் நிற்கிறாரு. அவருடைய நினைவாகவும் அவருடைய புகழை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கக்கூடிய மாணவர்களாக இந்த கூட்டத்தை வந்து அவருடைய தலைமையில், இந்த தலைமை யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். தலைமை வந்து டாக்டர் முருகப்பன் தான் இந்த கூட்டத்திற்கு தலைமை. இப்போ நம்ம கூட்டத்துக்கு வரும் அரசியல் பேச போகிறோம். எல்லாரும் எடுத்தோன்னே அரசியல் பேச போகிறோன்னு என்ன சார் அரசியல் பேச போகிறீங்க?
ஏன் அரசியல் பேச வேண்டும், பேசாதீங்க அப்படின்னு சொல்வதிலும் ஒரு அரசியல் இருக்குது. சுகாதாரத்தை பற்றி பேசும் பொழுது, ஹெல்த்தை பற்றி பேசும் பொழுது, ஹெல்த் இஸ் அ பொலிட்டிக்கல் குவெஸ்டின், சுகாதாரம் என்பது ஒரு அரசியல் கேள்வி. ஏன் அது அரசியல் கேள்வியாக முன்வைக்கணும்? நம்ம பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்பொழுது, சுகாதாரத்தை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்பொழுதும் நமக்கு நோய் வரும், டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு தான். ஏன் அது வந்து ஒரு அரசியல் கேள்வி அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசும்பொழுது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த படிநிலை சமூகத்தில் இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வியாதி வருமா வராதா அப்படின்ற விஷயமே அடங்கியிருக்கு. அந்த வியாதி வந்தாலோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் மருத்துவம் பார்க்க போகிறீங்கன்ற விஷயம் அடங்கியிருக்கு. அங்கே மருத்துவம் பார்ப்பதற்கு நீங்கள் சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் பர்ஸிலேருந்து பணம் எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதான்ற விஷயம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியிலிருந்தும் நீங்கள் விடுவித்து வெளியே வரக்கூடிய, இந்த ரெக்கவரியிலேருந்து வெளியே வரக்கூடிய விஷயமும் அடங்கியிருக்கு. இப்போ நான் இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சுருக்கமாக உதாரணம் சொல்கிறேன். எங்கள் மருத்துவமனையில் வந்து ஒரு பெண்மணி வந்தார் 2 வாரத்துக்கு முன்னாடி. அவன் வந்து குழந்தை பிறந்து 2 வாரம் இருக்கும், பச்சிளம் குழந்தையை கையில் தூக்கிட்டு வரார். பெண் குழந்தை, 3வது குழந்தை. கிட்டத்தட்ட முதல் குழந்தை, முதல் பெண்ணுக்கு வந்து 17 வயசு, 2வது பெண்ணுக்கு 13 வயசு, இப்போ 3வது குழந்தைக்கு 2 வாரம். இந்த பெண்மணி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏம்மா உங்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணலையான்னு கேட்டதுக்கு, பண்ணிட்டாங்க சார். ஏம்மா 3வது குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கான விஷயங்களை, சில விஷயங்கள் சொன்னால், அவர் வந்திருக்கக்கூடிய காரணம் அளவு கடந்த பதட்டம், மனக்கவலையாக இருக்குது, அழுகையாக வருது, கவலையாக இருக்குது, இந்த சிக்கல்களுக்கு வந்தார். மனநல துறையில் வந்த உடனேயே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, தனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த 3வது ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து நிர்பந்திச்சு, தன்னுடைய கணவர் வீட்டார் வந்து இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போய் வந்து இந்த அம்மாவை அமைச்சு 60,000 ரூபா கடன் வாங்கி செலவு செஞ்சு குழந்தையும் பிறந்தது. ஆனால் 3வது பெண், 60,000 கடன், 3வது பெண் குழந்தை, பார்ப்பதற்கு ஆள் இல்லை, இந்த அம்மாவை வச்சு பார்க்கணும். அந்த பெண்ணை, அந்த முதல் குழந்தை, இப்போ 17 வயசு பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுதான் தாயாக வந்து அந்த குழந்தையை கவனிச்சிக்குது. இந்த அம்மாவுக்கு தூக்கம் கிடையாது, பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. இந்த பின்புலத்தில் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மனப்பதட்டம், கவலைக்கான காரணிகள் என்ன அப்படின்றத ஆய்வு செய்யும்பொழுது, அந்த சமூக சூழல், அதுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லாத ஒரு சுதந்திரம், ஒரு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இல்லாத நிலை, ஒரு நில உடைமை சமூகத்தில் வந்து ஆண்களே எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியது எல்லாமே, எப்படி இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம சைக்கியாட்ரியில் சொல்லக்கூடிய பல்வேறு டயக்னோசிஸ் சொல்கிறோம், டிப்ரெஷன்னு சொல்கிறோம், ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்கிறோம், அதற்கான பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகளை நாம் புரிந்து கொள்ளாமலும் எப்படி நம்ம வைத்தியம் பண்ண முடியும்? இப்போ இந்த அம்மாவுக்கு நோய் வருதா வராமல் இருக்குதான்ற தீர்மானிக்கிறது அந்த அம்மா எந்த சூழலில் இருக்கிறாங்க, எந்த குடும்ப அமைப்பில் இருக்கிறாங்க, எந்த கிளாஸ் பேக்ரவுண்ட், எந்த வர்க்க பின்னணியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நாம் புரிஞ்சுக்கிடவும் முடியும், வைத்தியமும் செய்ய முடியும். 2வது, அரியலூர்லேருந்து ஒரு நோயாளி வந்தார், காசநோய், மனக்கவலையோடு இருக்கிறார். பொதுவாக வந்து முன்னாடியெல்லாம் காசநோய் வந்தால் வந்து மருத்துவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எந்த ஊர்லேருந்து வர்றாங்க, எந்த விதமான தொழில் செய்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. இப்போல்லாம் அதற்கான டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் என்ன, அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய டிபி வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட், அதாவது மாத்திரைகள் வந்து அந்த கிருமிக்கு வந்து வேலை செய்யுதா செய்யலையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்தது மட்டும் தான் இப்போ சிகிச்சையில் இருக்குது. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார், அரியலூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாத்திரைகளை எடுத்துருக்கிறாரு, மாத்திரைகளை விட்டுட்டாரு, திரும்பவும் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி ஆகிடுது. இப்போ செயல் திட்டத்தில் என்ன பண்ணுவோம், மாத்திரைகள் எடுக்கலைன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி வந்ததுன்னா ஏதோ ஒரு என்ஜிஓ வச்சு மாத்திரைகளை வந்து அவர் கொடுத்து வைத்தியம் பண்ணி சிகிச்சை அளிக்கிறது தான் முறையாக நம்ம வச்சுருக்கிறோம். இவர் ஏன் மாத்திரை விட்டார்னா, அவர் கூலி தொழிலாளி, மாத்திரையை வெறும் வயிற்றில் போடணும், வாந்தி வருது, வேலைக்கு போக முடியல, கடன் சுமை இருக்குது, இந்த காரணிகள்னால நான் வந்து மாத்திரைகளை விட்டுட்டேன், என்னால் மாத்திரைகளை உட்கொள்ள முடியல, அதனால் எனக்கு வந்து வேறு பிழைப்பு தேடி போகணுன்னா நான் மாத்திரை எடுக்காமல் இருந்தால் பிழைப்பை தேடி போக வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து மாத்திரையை விட்டுட்டேன் அப்படின்னு கவலையோடு சொன்னார். இப்போ இந்த பின்புலத்தில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழல், அதற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல் வந்து
ஒருத்தருக்கு நோயை உண்டு செய்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் மாத்திரைகள் அவருக்கு வந்து கிடைப்பதற்கும் இந்த பின்புலத்தில் தான் நாம் புரிஞ்சுக்கிட முடியுமே ஒழிய அந்த பின்புலத்தை புரிந்தால்தான் நாம் எந்த விதமான கொள்கை முடிவுகளை எடுக்க முடியும், அவர்களுக்கு எப்படி நோயிலிருந்து மீட்டெடுக்க முடியுன்ற புரிதலும் அதற்கான சரியான வழிவகுத்தலும் இருக்குமே ஒழிய வெறுமனே நோய் தான் ஒரு கிருமினால் வருது அதுக்கு மருந்து கொடுத்தா சரியாயிடும் ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் தீர்வுகள் வந்து எல்லாத்துக்குமே சரியான முடிவுகள் நோக்கி கொண்டு போவார். இப்போ நாம் வாழ்கின்ற சூழல் தான், நாம் வாழ்கின்ற சூழல் நாம் எந்த நிலையில் இருக்கோம், சமூகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு படிநிலைகளில் நாம் எங்கே நிற்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் என்ன, நமக்கு வீடு இருக்குதா, பணம் நிறைய இருக்குதா, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதா என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழல் தீர்மானிக்குது. இந்த கூட்டத்தின் முக்கியமான அம்சம் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் 32 மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு மேலான திட்டம் வந்து தமிழகத்தில் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த திட்டத்தை வந்து கொண்டு செல்கிறாங்க. அந்த திட்டத்தில் ஹெல்த் கேர் டெலிவரியை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ஜிஓ கிட்ட கொடுக்கலாம். என்ஜிஓ வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் வந்து அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் கொடுத்தா அது நல்லா நடத்த முடியும். அவங்க நடத்தும் பொழுது இந்த ஹெல்த் கேர் டெலிவரி நல்லாயிருக்கும், பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, மென்டல் ஹெல்த் கேர் சர்வீஸஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நோயாளிகளிடம் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பாலிசியில் சொல்லியிருக்கு. அடிப்படையில் இந்த மாதிரி தனியார் மயமாக்கல் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம இந்த என்ஜிஓ ஏன் உள்ளே வருது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னா நாம் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம புரிஞ்சிட வேண்டியது இருக்கு. இப்போ இந்த டிராஃப்ட் வர்றதுக்கான முக்கியமான பின்புலம் என்ன, அதை நம்ம வந்து வரலாற்று ரீதியாக அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கான தேவை என்ன, ஏன் என்ஜிஓ உள்ளே கொண்டு வரணும், அவங்க வந்தால் இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், ஹெல்த் கேர் டெலிவரி நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் அது நடக்காது அப்படின்ற விஷயத்தில் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னால் நடத்திட்டு இருக்கோம். 70களின் பிற்பகுதியில் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சுகாதாரத்துறையை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஆரம்ப சுகாதாரத்தை வலுப்படுத்தணுன்றதுக்காக வந்து 1978 வந்து உங்களுக்கு துண்டறிக்கையில் சொல்லியிருப்போம். அல்மாட்டா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. ஒவ்வொரு அரசும் தனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கான ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு, பொது சுகாதாரத்துறையை வந்துட்டு வலுப்படுத்துவதற்கும் ஆரம்ப சுகாதாரத்துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கு அந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணுறாங்க. 80களுக்கு பிற்பகுதியில் என்ன நடக்குதுன்னா உலகத்தில் வந்துட்டு பல்வேறு மாற்றங்கள் நடக்குது. உலக வங்கியும் வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக வர்த்தக நிறுவனமும் உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கை முடிவுகளை எப்படி எடுக்கணும், அவங்க நிதி ஒதுக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த மருத்துவமனைகளை உடச்சி நொறுக்குவதற்காக பல்வேறு முடிவுகளை எடுக்கிறாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாராளமயமாக்கல் கொள்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அதை கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டதுனால அரசு நிறுவனங்கள் அரசு துறைகள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கல் ஒப்படைக்கிறதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகளில் 3 முடிவுகள் அப்போ எடுக்கப்பட்டது. 1, இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் படிப்படியாக தனியார் மயமாக்கல் தனியார்களிடம் ஒப்படைப்பது. 2, இங்கே இருக்கக்கூடிய அரசு மயமாக்கல் அரசு மருத்துவமனைகளில் படிப்படியாக வந்துட்டு யூசர் ஃபீ ஏதோ ஒரு வடிவத்தில் அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள் போய் பயனடையக்கூடிய பயனாளிகள் வந்து பணம் கொடுத்து சர்வீஸை வாங்கிறது. 3, இங்கே வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் இப்போ வந்தது கிடையாது, 2000 பிறகு வந்தது கிடையாது. 1989 வாஷிங்டனில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் படிப்படியாக இன்று நடைமுறைப்படுத்தி பல்வேறு மாற்றங்களை எடுத்து தனியாரிடம் ஒப்படைப்பது அப்படின்ற முடிவு வந்து அப்போ கையெழுத்திடப்படும். இதனால் என்ன சார், நல்லது தானே, தனியாரிடம் இப்போ ஒப்படைப்பது நல்ல விஷயம் தானே, தனியார் மருத்துவமனை நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், நம்ம போய் படுத்துக்கிட்டால் நல்லா வைத்தியம் பண்ணுவாங்க, மருத்துவர்கள்லாம் டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா கோட் சூட்டோட வந்து நல்லா வந்து பெரிய காரில் வந்து வைத்தியம் பண்ணுவாங்க, வைத்திய முறை நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஒரு. ஆனால் அதே சமயம் நாம் வந்து ஒரு சுகாதாரத்துறையை ஒட்டி ஒரு புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும்பொழுது இந்திய அளவில் உலக அளவில் எடுத்து பார்க்கும்பொழுது இந்தியா வந்து பட்ஜெட் அலோகேஷன் சுகாதாரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி மிகவும் கம்மியாக இருக்குது. 1.14% தான் வந்து நிதி ஒதுக்குறாங்க.
அதுலேயும் மக்கள் தங்கள் பையிலிருந்து செலவு செய்யக்கூடிய பணம் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதை ஒட்டியே கடனாளியாகி தற்கொலை செய்து இறந்து கொள்வதற்கு வந்து மக்கள் வந்து தற்கொலை செய்து இறந்து போவது வந்து அதிகமாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த வந்து பொது சுகாதாரத்துறையில் வந்து தனியார் மயமாக்கல் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான 2-3 அம்சம் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதற்கு பிறகு வந்து கூட்டத்துக்கு போயிடுறேன். ஒன்று வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு 2004-05 அது கொண்டு வர்றாங்க. 12வது 5ஆண்டு திட்டத்தில் அது மிக முக்கியமாக இருக்குது. தனியாரிடமிருந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து தனியாரே ஏற்று நடத்தக்கூடிய அளவில் சில பொதுத்துறை நிறுவனங்களை பொதுத்துறை மருத்துவமனைகளை வந்து ஒதுக்கிறது. இப்போ கடைசியாக நிதி ஆயோக் டாக்குமெண்ட்டில் வந்து அரசு மருத்துவமனையை 30 வருஷத்துக்கு லீஸுக்கு வந்து தனியார் எடுத்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க. அப்போ தனியார் அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்ட்ரக்சர்ஸ், லெபார்டரி, பிளட் பேங்க், இங்கே இருக்கக்கூடிய பில்டிங், இங்கே இருக்கக்கூடிய பர்சனல்ஸ் எல்லாரையும் தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை முழுக்க முழுக்க நோயாளிகள் வந்து பணம் செலுத்தி அல்லது வேறொரு வழியில் இன்சூரன்ஸ் வழியாக பணம் செலுத்தி ஹெல்த் சர்வீசஸ் டெலிவரியை மாற்றம் செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு கட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதன் ஒரு முக்கியமான அங்கமாகத்தான் இந்த என்ஜிஓவை வைத்து நான் வந்து மனநலத்துறையை வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. என்ஜிஓக்கள் நல்லது தானே சார், என்ஜிஓக்கள் ஒப்படைச்சா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா செய்வாங்க, மேம்படுத்துவாங்க. பல்வேறு என்ஜிஓக்கள் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் இந்த கேள்வி வைக்கிறீங்க அப்படின்ற விஷயம் உங்கள் மனசில் இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம், நல்லா இருக்கக்கூடிய என்ஜிஓ இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ஜிஓக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு எங்களை பல பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ஜிஓக்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் மனநலத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ஜிஓக்களை பற்றி பேசணும்னா 2 விஷயம்தான், என்ஜிஓக்கள் எப்போ உருவானாங்க, எதற்காக உருவானாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அவங்க வைக்கக்கூடிய அரசியல் என்ன. என்ஜிஓக்களுக்கு அரசியலே கிடையாது அப்படின்னு என்ஜிஓக்கள் சொல்லுவாங்க. நாங்கள் ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 89 இருக்கக்கூடிய வெவ்வேறு உடன்படிக்கைகள், வாஷிங்டன் கன்சென்சஸ் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் உலக வங்கி வந்து என்ஜிஓக்கள்னால் யார் அப்படின்றத டிராஃப்ட் பண்ணுது, டிஃபைன் பண்ணுது. அந்த என்ஜிஓக்களை எதற்காக இறக்கி விடணுன்ற விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம் வளரும் பொழுது அரசை எதிர்த்து மக்கள் போராடாமல் இருப்பதற்கும் அவருடைய பிரச்சனைக்கான சரியான புரிதல் வராமல் இருப்பதற்கும் அவருடைய பிரச்சனைக்கு அவர்களே தீர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஒரு இந்த மாதிரி வந்து தொண்டு அரசு சாரா நிறுவனம், தொண்டு நிறுவனங்கள் அப்படின்ற பேரில் வந்து பல்வேறு உலக நாடுகளுடைய உதவிகளோடு இந்த என்ஜிஓக்கள் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. எல்லா துறையும் இப்போ என்ஜிஓ மயமாக்கப்பட்டிருக்குது, குறிப்பாக சுகாதாரத்துறை. இந்த என்ஜிஓக்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு உரிமைகளை நாங்கள் வந்து கொடுப்போம், மக்களுக்கான இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்போம், மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களை அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எம்பவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. வேலரைசிங் தி மென்டலியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீர பராக்கிரம செயல்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பலசாலியாக வந்து மனநோயாளிகளை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ஜிஓக்கள் சொல்கிறாங்க. அடிப்படையில் ஒரு செயல் திட்டமானது எல்லோருக்குமான இலவசமான மருத்துவத்தை வழங்க வேண்டும். என்ஜிஓக்கள் உள்ள விட்டோம்னா நாளடைவில் இந்த விஷயங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கி அஃபோர்டபுள் கேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. பணம் கொடுத்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அது போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய யூனிவர்சல் ஹெல்த் கேர் அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமான எல்லா சுகாதாரத்துக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. இப்போ இந்த முதலாவதாக டாக்டர் ஸ்ரீராம் இந்த திட்டத்தை பற்றியும் இந்த கொள்கை முடிவை பற்றியும் பேசுவார். தேசிய மனநல கொள்கை 2014, மனநல சட்டம் 2017, மாநில மனநல வரைவு கொள்கை 2017, இந்த மூணை பற்றி ஒரு சிறு ஆய்வு. இந்த மூன்று விஷயத்தை பற்றி முதல்ல இது பார்த்தோம்னா அரசோட மனநல கொள்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு கொள்கை, அதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த கொள்கையை, ஒரு துறை சார்ந்த கொள்கையை நம்ம வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, எந்த பிரச்சனைகள் ரொம்ப பெரும்பாலான மக்கள்கிட்ட காணப்படுது, ஸோ அதுக்கான தீர்வு கொடுக்குறோமா. ரெண்டாவது,
இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் எங்கெங்கிருந்து வருது, மூன்று மக்களுக்கான தேவை என்ன இருக்கு, நான்கு வந்து இதுவரைக்கும் நம்ம இதில் என்ன இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், ஸோ இப்போ இருக்கிற அமைப்பை வந்து நம்ம எப்படி சரி செஞ்சால் இன்னும் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். இப்போ முதல் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுற மனநோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, தேசிய மனநலக் கொள்கையிலையும் சரி மாநில மனநலக் கொள்கை வரைவிலையும் சரி அவங்க குறிப்பிடுறது வந்து மனச்சோர்வு, டிப்ரெஷன், மனப்பதற்றம், ஆன்சைட்டி, குடிநோய், அடிக்ஷன் டிசார்டர், ஆல்கால் அடிக்ஷன், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம். ஆனால் பொதுவாக இங்கே இருக்கிற பல்வேறு ஆராய்ச்சிகளும் அதை தான் சொல்லுது. ஆனால் இந்த மூணு சட்டங்களும் கொள்கைகளுமே இதை நோக்கி தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. பெரும்பாலான மக்கள்கிட்ட பெரும்பாலாக இருக்கிற இந்த நோய்களை தவிர்த்து கிரானிக் மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லப்படுற நீண்ட நாள நோய்கள், தீவிரமான மனநோய்களை நோக்கி தான் இந்த திட்டம் போகுது, இந்த கொள்கைகளும் இந்த திட்டமாக போகுது. ஸோ அப்போங்கிறப்போ இது யாருக்கான திட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுல முதல் கேள்வி வருதுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன காரணங்கள் மனநோய்கள் வரதை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் ரீதியான காரணங்கள் இருக்குது, ரெண்டாவது உளவியல் ரீதியான காரணங்கள், மூணாவது சமூகம் சார்ந்த காரணங்கள். இதில் நம்ம உடல் ரீதியான காரணங்கள்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு அவங்க உடம்போட தன்மை, மரபணு தன்மை, அது இல்லாமல் மற்றபடிக்கு அவங்க தைராய்டு தொந்தரவுகள், உடலில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள், தைராய்டு தொந்தரவுகள், முடக்குவாதம், தீவிர ஜுரம், இதெல்லாம் கூட ஒரு மனநோயோ ஒரு மனநல சிக்கலை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை நம்ம இன்னும் சரிப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம எதுவெல்லாம் மேம்படுத்த வேண்டியது இருக்குதுன்னா, கடைநிலை வரைக்கும், அதாவது அவர் ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் மனநல சேவையை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு இந்த மனநல கொள்கைகள்லையும் சட்டத்திலையும் பேசுகிறாங்க. ஆனால் இதை ஒன்று மட்டும் நம்ம சரி செஞ்சுட்டா போதுமா? அதாவது ஒருத்தர் நோயோடு வராங்க, முன்னாடி சார் சொன்ன மாதிரி நோயோடு வராங்க, அவங்களுக்கு வந்து மருந்து மட்டும் கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருதா அப்படின்னு பார்க்குறப்ப தான் இங்கே கேள்வி எழுது. ஏன்னா சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மனநலத்தை கண்டிப்பாக தீர்மானிக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஐநா அமைப்போ இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோ சொல்கிறது, ஒருத்தர் வேலை செய்கிற நேரம் எவ்வளோ நேரம் இருக்கணும், ஒரு 6-8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும், மற்ற நேரம் ஓய்வுக்கான நேரம் என்ன, உறக்கத்துக்கான நேரம் என்னன்னு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இரவு வேலைனா என்ன அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. இரவு வேலைனா நம்ம நைட்டு இரவு பூரா வேலை செய்கிறது, இரவு முழுதும் அதுலேயுமே 12-5 மணி வரைக்கும் ஓய்வு இருக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட நெருக்கடியின் காரணமாக காலையிலேருந்து 7 மணிக்கு போனாங்கன்னா இரவு 7 மணிக்கு அது வேலை செய்கிற நேரம், வேலைக்கு போகிறது நேரம், எல்லா நேரமும் சரி. திரும்ப அவங்க வந்து குடும்பத்துக்கு வரும்போது இருக்கிற சோர்வில் வந்து குடும்ப உறவுகளில் வந்து சிக்கல் தான் ஏற்பட செய்யும். இதுவும் அவங்களுக்கு இதே மாதிரி வேலையை தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது மன அழுத்தம் ஏற்பட தான் போகுது. இந்த மன அழுத்தம் மனநோய்களுக்கான வாய்ப்புகளாக அமையுது. ரெண்டாவது, ஏற்கனவே மனநோய் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து ஓய்வு இல்லாத வேலை, ஷிஃப்ட் மாதிரி வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப அவங்களுக்கு மனநோய் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. மூன்று, குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கள்கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் காணப்படுது. பொதுவாக அவங்களுக்கு படிக்கிற நேரம் அதிகமாகுது, ஓய்வு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, விளையாடுற நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு வந்து மாத்திரைகளா இல்லாட்டி உளவியல் ஆலோசனையா அப்படிங்கிறதா? பொதுவாக காலையில் 7 மணிக்கு போகிற குழந்தை வந்து இரவு 7 மணி ஆகிடுது வீட்டுக்கு வரத்துக்கே, அந்த ஒரு விளையாடுற நேரம் இல்லை, பக்கத்தில் யார்கிட்டையும் பழகிறது இல்லை, அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறதுனால அவங்க கூட நேரம் செலவிடுறதுக்கு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில் கூட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வளர்கிற குழந்தைக்கு மனநல சிக்கல்கள் இயல்பாகவே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த காரணங்களை எல்லாம் தேசிய மனநல கொள்கையில் அங்கங்கே குறிப்பிட்டாலும் அவங்க இதுக்கு தீர்வாக, அவங்களும் மாநில கொள்கைகளையும் இதுக்கு தீர்வாக முன்வைக்கிறது இந்த பிரச்சனை இருக்கிற அமைப்பில் கிடையாது, அந்த தனி மனிதனுக்கு தான். அப்போது அவர் வேலையில் 7 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சாலும் சரி, இலவு தூக்கம் வேலை செஞ்சாலும் சரி, குழந்தை வந்து அதை குழந்தை பருவத்தை அனுபவிக்காமல் வேலை செஞ்சாலும் சரி, பிரச்சனை மனநல சிக்கல் வந்துட்டா உளவியல் ஆலோசனை கொடுத்துட்டா சரியாயிரும். ஸோ இதை நோக்கி தான் இதை கொண்டு போகிறாங்க. உரிமைகள், மூன்றாவது உரிமைகளை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க மனநல சட்டத்தில், தேசிய மனநல கொள்கையில் மனநோயாளிகளோட உரிமைகளை பற்றி. இதுவெல்லாமும் உரிமைகள் தான். எவ்வளோ நேரம் நம்ம வேலை செய்கிறோம், நம்மளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குதா, சுத்தமான வாழ்விடம் கிடைக்குதா, வேலை நேரம், சுகாதாரம், ஹெல்த் சர்வீசஸ் நல்லா கிடைக்குதா, இதெல்லாமும் ஒருத்தரோட உரிமைகள் தான். இப்போது ஒரு மனநோய் ஏற்கனவே இருக்கிறவருக்கோ இல்லாட்டி மக்களுக்கோ
நம்ம அவங்க வேலை நேரம் வேலை ஒரு நிரந்தரமாக்குறது, பொருளாதார நிரந்தரம், இந்த மாதிரி உரிமைகளை விட்டுட்டு இங்கே வேறு சில உரிமைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க. அந்த உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் சிறு சில நாள் கழித்து மனநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் நான் என்ன மாதிரி வைத்தியத்தை அப்போ பண்ணிக்கணுங்கிறத நான் இப்போவே முடிவு பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி உரிமைகளையும் எனக்கு அந்த சமயத்தில் யார் என்னை சார்ந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நிர்வகிக்கிறான உரிமைகளையும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை மட்டும் கொடுத்தா போதுமா, இதுதான் உரிமைகளா அப்படிங்கிறத ஒரு கேள்வி வைக்கணும். இந்த மாதிரி ஸோ அந்த காரணம் எந்தெந்த நோய்கள் பரவலாக இருக்கிறதுங்கிறத பற்றியும் பெரும்பாலும் பேசாமல் இந்த நோய்க்கான காரணங்களை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட சில காரணங்களை மட்டும் பேசிட்டு உரிமைகள்ங்கிறதுலையும் ஒரு குறிப்பிட்ட சில உரிமைகள் மட்டும் பேசும்போது நம்மளுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. இது யாருக்கான கொள்கையாக இருக்குது, யார் வடிவமைச்சிருப்பாங்க, எதை நோக்கி இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக திரும்ப திரும்ப இது வந்து இந்த மனநோய்கள், தீவிர மனநோய்கள் மட்டும்தான் மனநோய்கள் மாதிரியும், மனநோய் வந்துட்டால் முழுக்க ஒரு டிஸேபிலிட்டி, வாழ்நாள் முழுமையும் இது இருந்துக்கிட்டே இருக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு போர்வையும் கொடுத்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் யூஎன்சிஆர்பி சொல்லுவாங்க டிசபிலிட்டி ஃபார்த்தில், அவங்க முன்வைக்கிற உரிமைகளை தான் இவங்க கொண்டு வந்து பேசுகிறாங்க திரும்ப திரும்ப. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கும்போது இதை நம்ம முதல்ல கருத்தில் கொண்டுக்கணும். ஒன்று, நோய்க்கான எந்த நோய் அதிகமாக இருக்குதோ அதை பற்றி ரொம்ப பெரிய அதிகமாக பேசலை. ரெண்டாவது, நோய்க்கான காரணங்களை ஒரு முழுமையாக அவங்க அணுக மாட்டேங்கிறாங்க. மூணாவது, உரிமைகளுங்க ஒரு இவங்க முன்வைக்கிறது ரொம்ப முக்கியமான உரிமையாங்கிற கேள்வி இருக்கும்போது இந்த சந்தேகம்லாம் எழும்போது அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்லுது, இனிமேல் அரசாங்கத்தால் இந்த சர்வீசஸை, அதாவது இவங்க சொல்கிற சர்வீசஸை கூட, இவங்க சொல்கிற விஷயங்களை கூட, ஒரு நீண்ட நெடுநாள் மனநோய்க்கான சர்வீசஸையோ இல்லாட்டி இவங்க சொல்கிற காரணங்கள் மருந்துகள் மட்டுமோ இதை தனியாக எங்களால் கொடுத்துவிட முடியாது, எங்களுக்கு தனியாக அரசாங்கத்தால் இனிமேல் கொடுக்க முடியாது, யாராவது எங்களுக்கு தேவைப்படுவாங்க, ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை தனியார் மருத்துவமனைகளோ தேவைப்படுவாங்கங்கிறத தேசிய மனநல கொள்கையில் சொல்கிறாங்க தெளிவாக, கவர்மெண்ட் கேனாட் டூ திஸ் அலோன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அப்படி நாங்கள் எங்களால் செய்ய முடியாத போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, யார் செய்ய முடியுமோ அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்றோம், மக்கள் அங்கே போய்க்கலாம், நாங்கள் அங்கே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது என்னென்ன இன்சூரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. அடுத்தது இந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான், இன்சூரன்ஸோட இது இப்போ வெளியில் உங்களுக்கு பார்த்தோம்னாலே தெரியும், தனியார் மருத்துவமனையில் போனீங்கன்னா எத்தனை இதுக்கு கொடுக்குறாங்க, எந்தெந்த க்ரைட்டீரியா அடிச்சிருக்கிறாங்க, எல்லா நோய்களுக்கும் கிடைக்குதா, நம்ம போனோம்னா எல்லாமே கவர் ஆகுதா. ஸோ இப்படி இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம திரும்ப நம்ம பாக்கெட்லேருந்து செலவு பண்ணுற நிலைமை தான் வருது, அதில் மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது. மூணு வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த எங்களால் செய்ய முடியாதுங்கிறத தேசிய மனநல கொள்கைகளை சொன்னதை நம்ம தமிழ்நாடு மனநல கொள்கைகளை அப்படி இருக்கும் உடனடியாக அவங்க இவங்க புள்ளி போட்டால் இவங்க ஒரு கோலம் போடுற மாதிரி அவங்க உடனடியாக இந்த தனியாருக்கு கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எடுத்த ஒன்று, அரசு சாரா நிறுவனங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசு சாரா நிறுவனங்களுக்கான அவங்க எந்த விஷயத்தில் திறம்பட செய்கிறாங்களோ அந்த தான் மனநோய்னு சொல்கிறதும், அவங்க எந்த காரணங்களுக்காக காரணங்களாக சொல்கிறாங்களோ அதை இவங்க காரணங்கள்னு கொண்டு வர்றதும், அவங்க என்னதெல்லாம் உரிமைகள்னு சொல்கிறாங்களோ இவங்க உரிமைகள்னு பேசுகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது இதில். சரி, அவங்க சொல்கிற இந்த தீவிரமான மனநோய்களையாச்சும் இந்த என்ஜிஓவில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் சரியாக திறம்பட செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. அவங்க முன்வைக்கிற கம்யூனிட்டி மாடலுங்கிறதும், இந்த மனநல கொள்கைகள் அவங்க முன்வைக்கிற கம்யூனிட்டி மாடலுங்கிறதும் தெளிவாக இல்லை. இது ஒரு தெளிவான விஷயமா படல, சரியாக இது வந்து கொண்டு சேரும் மக்களுக்கு சர்வீசஸ் அப்படின்ட்டு இவங்க சொல்லும் இடங்களில் நிறைய குறைகள் இருக்குது, அடுத்து வர இது பேசுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மனநல கொள்கைகள் மக்களுக்கானதாக இல்லை, பெரும்பாலும் மக்கள் சிரமப்படுற நோய்களுக்கிருந்து இல்லை, அப்போ இது யார் வடிவமைச்சிருப்பா, இந்த கொள்கைகளை யார் தீர்மானிச்சிருப்பான்னு பார்த்தா ஒரு 13 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் வந்து ரெண்டு மருத்துவர் தான், ரெண்டு அரசு மருத்துவர் தான் இருக்காங்க, அதுவும் ஒரு ரெண்டு மெடிக்கல் காலேஜ் மருத்துவர்கள். மற்ற எல்லாருமே ஒரு ஒரு அரசு சாரா அமைப்பில் இருக்கிற தலைவர்கள், ஒரு ஒரு அரசு சாரா அமைப்பில் தலைவர்கள். மொத்தம் 14 பேர் கொண்ட குழு, 13 பேர் கொண்ட குழு தேசிய மனநல கொள்கையை வடிவமைச்ச குழு. சரி, இன்னும் இது சந்தேகம் வலுப்பெறுது, இது யாருக்கான கொள்கை, யார் கவனிச்சிருப்பா, யாரோட லாபத்துக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு கொள்கை வரும், மாநில அரசு வந்து ஒரு அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கும், அந்த கொள்கை முடிவு வந்ததுக்கப்புறம் நம்மளை கருத்து கேட்பாங்க, கருத்து கேட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கருத்தில் என்ன முடிவுக்கு வந்தோம், இப்போ நம்ம யார் இந்த விஷயங்களை செய்கிறது அப்படின்ட்டு அரசிடமோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தினமோ டெண்டர் மாதிரி நம்ம சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஷன் இந்த இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா செய்தி வெளியிடுவாங்க, நாங்கள் இப்போ இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி.
அங்கே இது இங்கே நடந்தது வந்து அப்படியே தலைக்கு. செப்டம்பர் மாதம் வந்து முதல்ல நாங்கள் இந்த குறிப்பிட்ட அரசு சாரா நிறுவனங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் மனநல சேவையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நியூஸ் வரும். ரெண்டாவது வந்து எந்த அரசு சாரா நிறுவனங்களும் தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க செய்கிறதுக்கு. மூணாவதாக தான் இந்த கொள்கை முடிவை எடுத்து மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு அரசியலும் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இது யாருக்கானது, எப்படி போகுது அப்படிங்கிறதும் புரியாத ஒரு தன்மை. அடுத்து ஸோ இந்த என்ஜிஓஸ் அரசு சாரா நிறுவனங்கள் முன்வைக்கிற அந்த கம்யூனிட்டி கேர் ட்ரீட்மெண்ட் மாடல்னு சொல்கிறது பெரும்பாலும் கிரானிக் மென்டல் டிசீசஸை நோக்கி தான் இருக்குதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதையாவது அவங்க தெளிவாக சொல்கிறாங்களான்னு பார்க்குறப்போ அவங்க சொல்கிறது ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது, அதாவது ஒரு சின்ன சின்ன இடங்கள் அமைத்து அந்த இடங்களில் வந்து மெழுகுவர்த்தி செய்து கொடுக்குற செய்து சொல்லித்தரதும் பேக் செய்ய சொல்லித்தரதும் இதன் மூலமாக மக்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிடுவாங்க, வெளியில் போனோடனே வேலை கிடைச்சிவிடும் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்குன்னு இது ஒரு மேலோட்டமாக பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லித்தராங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்ட நாடுகளை பார்க்கும்போது அங்கே இருக்கிற முன்னேற்றத்தை விட எந்தெந்த நாடுகளில் சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறது அரசு சார்ந்த வேலைகளில் அமர்த்தி ஒரு குறிப்பிட்ட வேலைகள்லையும் அவங்க அமர்த்தி அரசு சோஷியல் ஒர்க்கர் மூலமாக சப்போர்ட் பண்ணுறப்போ அவங்களோட முன்னேற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசு சாரா நிறுவனங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் சில சில விஷயங்களை செஞ்சு அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு நோய்க்கோ ஒரு சில குழுக்களுக்கோ அவங்க தீர்வு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய விஷயமாக கொண்டு வரது வந்து ஒரு நிறையா பண்ண மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க அவங்க. ஸோ இந்த இதெல்லாம் அவங்களோட க்ரெடிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மூணாவது இந்த அரசு சாரா நிறுவனங்கள் வந்து திரும்ப அந்த கம்யூனிட்டி கேர் மாடலுங்கிறதுல என்ன வைக்கிறாங்கன்னா இப்போது இங்கே அரசு மனநல காப்பகம் ஐநாவரத்தில் செயல்பட்டு இருக்குது. மக்களை நம்ம இந்த இடத்துலேருந்து அவங்க வீடுகளுக்கோ அவங்க ஊருக்கு அருகாமையிலேயோ நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வைக்கிற மாடல் என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம கொண்டு போய் அவங்க ஊர் பக்கத்துலேயே அவங்க மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் திரும்ப அதே மாதிரி வைக்கிறதும் அப்படி அங்கே வைக்க முடியலன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்டில் வைக்கிறதும் மாதிரியே திரும்ப அங்கேயும் இதே ஒரு சூழலில் இதே மாதிரி வைக்கும்போது இந்த தீர்வு ஏற்படுமா? இப்போ அவங்க வைக்கிற இந்த கொள்கை முடிவுகளும் சரியாக அமைகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இன்னும் இதோட உள்ள அரசியல் வந்து நிறையா இருக்குது. அது எனக்கு அடுத்தது வர இன்னும் தெளிவாக சொல்லுவேன். மூன்று விஷயங்கள் டாக்டர் ஸ்ரீராம் அந்த கருத்துக்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஒன்று, 1800 முன்னாடி வந்து மனநோயாளிகளை வந்து சமூகத்திலிருந்து வெளியில் விலக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து சமூகத்திலிருந்து, இவர் வேண்டாதவர், தீண்டத்தகாதவர், வெளியில் வந்து அவுட்சைடர் மாற்றான் அப்படின்ற விஷயத்திலேருந்து சமூகத்திலிருந்து விலக்கி வைப்பது. என்னுடைய பார்வையில் அவர் இருக்கக்கூட சமூகத்திலிருந்து வெளியில் இருக்கணும். அதற்காகத்தான் வந்து நீங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் காப்பகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும், ஊர்லேருந்து வெளியில் இருக்கும். இப்போ கீழ்ப்பாக்கம் வந்து ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து கட்டும்பொழுது வந்து வெளியில் இருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த மணல காப்பகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது ப்ரைவேட் மேட் ஹவுஸ், தனியாரிடம் இருந்த மணல காப்பகங்களில் வந்து அரசு வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ கானலின்றவர் வந்து மணல காப்பகத்தில் வந்து அவர் வந்து ப்ரைவேட் அந்த தனியார் இருக்கக்கூடிய அந்த மேட் ஹவுஸஸ் சொல்லக்கூடிய மணலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த காப்பகத்தை நிர்வகித்து அதில் இருக்கக்கூடிய நீங்கள் மெட்ராஸ் இருந்து இருக்கக்கூடிய பல மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய ஓல்டு ரெக்கார்ட்ஸ் நீங்கள் லைப்ரரி நேஷனல் லைப்ரரி ஆஃப் ஸ்காட்லாண்ட்லேயோ இல்லை அமெரிக்கா யூகேயில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஓல்டு ஆர்கைவ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரைட்டிங்ஸில் கானலி வந்துட்டு அதில் வந்து பல்வேறு பல லட்சம் ரூபாய்கள் வந்து லாபம் கொழிப்பதனால் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு பல லாபங்கள் அதிகமாகி ஆகி கடைசியாக வந்து நோயாளிகளோடவே அந்த மேட் ஹவுஸும் இன்னொருத்துக்கிட்ட விற்கிறார். இந்த மாதிரி இருந்த அந்த ட்ரேட் அந்த மேட் ஹவுஸஸில் இருக்கக்கூடிய பெரிய லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தது அரசாங்கம் வந்து எடுத்து
நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து செயல்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஜியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ஜியோ வந்து ஆன்லைனில் இருக்குது. இனி எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கான தேவை என்ன, அதற்கு எந்த மாதிரியான மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும், எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலுக்கு வந்து, அப்போ இருக்கக்கூடிய வந்து சூப்பர்டென்ட் வந்துட்டு ஒரு ஜியோ அது ஒரு பட்ஜெட் அலோகேஷனுக்கு இந்த மாதிரி டிராஃப்ட் அனுப்புகிறாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் தேவை. அது இன்னும் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, இப்போ இருக்கக்கூடிய உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, 80களில் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் ஐரோப்பிய நாடுகளில் இந்த அசைலம் செல்லாருமே மென்டல் அசைலம் செல்லாமே மிக மோசமான தன்மையில் இருக்குது. மக்களை வந்து ஒடுக்கி பூட்டி வைக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படுது. அவங்க எல்லாத்தையும் கம்யூனிட்டி அளவில் சமூகத்தில் வந்து ஒன்று சேர்த்து சமூகத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்ற குரலில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த மாற்று கருத்தை வந்து முன்வைக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, 80களில் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருந்த தாட்சர் அரசாங்கமும் அமெரிக்காவில் இருந்த ரீகன் அரசாங்கமும் அப்போ இருக்கக்கூடிய வலதுசாரி அரசாங்கமும் பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளை குறைத்து அப்போ இருக்கக்கூடிய புதிய பொருளாதார தாராளமயமாக்கல் ஒட்டி வரக்கூடிய நிதி ஒதுக்கீடுலாம் குறைச்சதுனால இவங்க எல்லாத்தையும் சமூகத்தில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு கொண்டு போய் தனியார்கிட்ட ஒப்படைச்சு டிரான்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் சொல்லக்கூடிய தனியார் ரீஹாப் மையங்களை தனியாரே எடுத்து நடத்தக்கூடிய வகைகளில் செய்வதனால் இவங்கள் வேறு ஒரு வடிவத்தில் சமூகத்தில் வேறு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சோஷியல் கண்ட்ரோல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள் 80கள் 90களில். அதே வடிவமாக மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் மிக மோசமாக இருக்குது, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸும் மோசமாக இருக்குன்னு ஒரு அறிக்கையை தயார் செய்கிறார்கள். இவர்களை வந்து கம்யூனிட்டி லெவல் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு வந்து 87 இருக்கக்கூடிய மனநல திட்டத்தை மாற்றி 2017 வந்துட்டு யூஎன்சிஆர்பிடின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற உடன்படிக்கையின்படி இவர்களை ஒரு சுதந்திரமான மனிதர்களாக சமூகத்தில் வைத்து அவர்களுக்கான சிகிச்சையை அவர் மேற்கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையில் 2017 இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ஆக்டை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்பவும் தமிழகத்தில் 3 மென்டல் ஹாஸ்பிட்டலை தொடங்குவதற்கான இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வராங்க. இந்த கொள்கை முடிவில் அது இருக்குது, முரண்பாடான விஷயமாகவும் இருக்குது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி லெவல் ட்ரீட்மெண்ட் யார் கொடுக்கறதுன்னு பார்த்தா, திரும்பவும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மனநோயாளிகளை எல்லாருமே கொண்டு போய் கம்யூனிட்டி லெவலில் லாங் டேர்ம் கேர் சென்டரில் ஒரு என்ஜிஓ வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த திட்டத்தில் இருக்குது. இதனால் இவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா, இவர்கள் மனநலம் மேம்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இதை வந்து டாக்டர் ஸ்ரீராம் அவர் முன்வைச்சார். ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த என்ஜிஓக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நன்மைகள் எல்லாமே வந்து நம்ம பக்கம் பக்கமாக இப்போ பேப்பரில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், நிறைய எழுதுகிறாங்க. என்ஜிஓ செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, நீ உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ அமைப்பை கை காட்டாத. இங்கே உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பில் பல்வேறு கோளாறுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களையும் ஸ்ட்ரக்சரல் இன்இக்விட்டியையும் நீ கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது. எல்லா பிரச்சனையும் தனி மனித பிரச்சனை தான். உனக்கு வேலை இல்லையா, நாங்கள் வேலை கொடுக்குறோம். ஏன் வேலை இல்லைன்ற கேள்வி நீ கேட்காத. உனக்கு வந்து சட்டம் இல்லையா, நான் சட்டம் கொடுக்குறோம். உனக்கு ஏன் குளிருதுன்ற கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ வந்து வெளியில் படுத்திருக்கிறியா, உனக்கு வீடு கொடுக்குறோம். நீ ஏன் உனக்கு வீடு இல்லைன்ற கேள்வியெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது. அப்போது ஒரு சமூகத்தில் ஒரு பிரஜையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உண்ண உணவும் உறைவிடவும் உடுக்க உடையும் கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த அரசாங்கத்தினுடைய கடமையை என்ஜிஓ வந்து இப்போ வந்து உலக நாடுகள் முழுக்க எடுத்துக்குது. ஒரு அரசினுடைய பொறுப்பை ஒரு என்ஜிஓ எடுத்து செய்யுது. அப்போது அந்த என்ஜிஓ வந்து அது சரியாக செய்கிறேன்னு வர சொல்லுது. நாங்கள் சரியாக இருப்போம், அரசை விட நாங்கள் சரியாக இருப்போம், நாங்கள் சரியாக பார்த்துப்போம், எல்லாத்தையுமே சரியாக செய்வோம், உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்களே செஞ்சுருவோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்குது. ஒரு அரசு செய்ய வேண்டிய பொறுப்பை என்ஜிஓக்கள் செய்யுமா அப்படின்றது தான் கேள்வி. உலக நாடுகளுடைய அனுபவம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த மனநல திட்டத்தினுடைய மாவட்ட மனநல திட்டத்தையும் இந்த என்ஜிஓக்கள் கொண்டு வரக்கூடிய என்ஜிஓக்களை முதன்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த கொள்கையினால் வரக்கூடிய சிக்கல்களை பற்றி டாக்டர் கார்த்திக் தேவனார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், எல்லோருமே பெரியவர்கள் தான். ஏன்னா சமூக அக்கறையும் நம் மீது ஒரு அக்கறையும் இருப்பதனால் இருப்பவர்களுள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். 2 வகையான ஆட்கள் பேசுவாங்க மேடையில் முன்னாடி நின்று. ஒன்று வந்து பேச்சுத்திறமை இருக்கிறவங்க பேசுவாங்க, இன்னொன்று வந்து
பேச வேண்டிய கடமை இருக்கும். நான் ரெண்டாம் வகை, அதனால் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவாக ரிட்டனாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணுறேன். நான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றியிருக்கேன். மாவட்ட மண்டல திட்டத்தில் இப்போ பொறுப்பு, மாவட்டத்தோட பொறுப்பு திட்ட அலுவலராக இருக்கிறேங்கிற முறையில் என்ஜிஓ மயமாகும் மனநல திட்டம், இது நோயர் நலனுக்கு உகந்ததா அநியமானதா அல்லது எதிரானதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ண பார்க்குறேன். பொதுவாக வளரும் நாடுகளில், 1982 வளரும் நாடுகளுள் தேசிய அளவில் மனநல திட்டம், தேசிய மனநல திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த வகையில் இந்தியா ஒரு முன்னணியான நாடு தான். 1982 கொண்டு வர்றாங்க. அதனுடைய ஆரம்ப மையப்புள்ளி என்னென்னா ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, பிரைமரி ஹெல்த் கேர். பிரைமரி ஹெல்த் கேர் அப்படிங்கிறத அல்மா ஆட்டால் டிக்ளரேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து சமூக பொருளாதார இதர காரணிகள், உடல் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, பொருளாதார காரணிகள், சமூக காரணிகள், இப்படி பல காரணிகள் இணைந்து ஒரு மனிதனுடைய நலவாழ்வை தீர்மானிக்கும் பொழுது இவை எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு சுகாதார திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆரம்ப சுகாதார திட்டத்தை செயல்படுத்தி கிராமங்கள் தோறும் அதையெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. நலவாழ்வு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க. அதை ஒருங்கிணைந்த பொருளாதார சமூக முன்னேற்றம் கொண்டு சுகாதார திட்டத்தை திட்டமிடுவது முதற்கொண்டு, இப்போ கருத்து சொல்கிறதுக்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், திட்டமிடுவது முதற்கொண்டு அந்த திட்டத்தை கண்காணிப்பது, திட்டத்தில் குறிப்பிட்ட காலங்களில் அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் என அனைத்து கட்டத்திலும் சமூகத்தின், அதாவது சாதாரண மக்களின் நேரடி பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விஷயமே. எனவே இது மருத்துவத்துறையால் மட்டுமே ஒரு மனிதனுக்கோ அல்லது சமூகத்துக்கோ நலவாழ்வை வழங்கிட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொருளாதார முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு, சுகாதாரமான குடிநீர், வீடு போன்ற பல விஷயங்களை செஞ்சு கொடுத்தா தான் மனிதனின் நலவாழ்வும் சமூகத்தோட மனநாளும் நல்லபடியாக அடைய முடியும். அது நீண்ட கனவு தான், ஆனால் அப்படி தான் அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தா அனைவருக்குமான நலவாழ்வு, அதாவது ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல் பொருளாதார பிரகடனமாக தான் பார்க்கணும். அது சிம்பிளாக ஒரு டாக்டரோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முடிக்கிற விஷயமே அல்ல. இந்த சூழ்நிலையில் வந்த தேசிய மனநல திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, சுருக்கமாக, எல்லோருக்கும் அடிப்படையான மனநல மருத்துவ சேவையை இந்தியாவின் கடைகோடிக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அப்புறம் திட்டமிடுவதிலையும் அதை செயல்படுத்துறதுலையும் மக்களுடைய பங்களிப்பை ஊக்குவிப்பது, இதெல்லாம் மனநல திட்டத்தோட நோக்கங்கள், தேசிய திட்டத்தோட நோக்கங்கள். இதனால் கிடைக்கக்கூடிய மனநல மேம்பாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை தேசத்தினுடைய, சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கு லாபங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் மாவட்ட மனநல திட்டம். மாவட்ட மனநல திட்டம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மனநல திட்டம் செயல்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. அதனுடைய இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா 600+ மாவட்டங்கள் இருக்கின்றன இன்றைய தேதியில். அதில் 241 மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த திட்டம் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே 32 மாவட்டங்கள் தான். அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாவட்ட மண்டல திட்டம் இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாடு வந்து ஒரு வகையில் முன்னோடி, ஓரளவுக்கு நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் இந்தியாவிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்போ மாவட்ட மனநல திட்டத்தோட குறிக்கோள்கள் என்னென்ன, செயல்பாடுகள் என்னென்ன, முக்கியமாக என்னென்னா மனநலம் பற்றிய விழிப்புணர்வு, மனநோய் பற்றிய விழிப்புணர்வு, அதுக்கு வைத்தியம் கிடைக்கிது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இம்ப்ரூவ் ஆகலாம், முன்னே அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அப்புறம் எந்த ஒரு நோயுமே ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும், அதே போல் மனநோயையும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சு அதுக்கான மருத்துவத்தை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது பொது மனநல மருத்துவர்கள் மட்டுமல்ல, பொது மருத்துவர்கள், இதர சிறப்பு துறை சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், கிராம செவிலியர்கள், ஆய்வாளர்கள், அதை மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸு, இப்படி பல துறை சார்ந்த அனைவருக்கும் மனநல மற்றும் மனநோய் பற்றிய அறிவை பரவலாக்கணும், நம்மளை வச்சுக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும். சேர்ப்பதன் வழியாக இந்த திட்டத்தை ஈஸியாக எளிதாக நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் சமூகத்தில் ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய, அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய
பிரித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை நிலவக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மனநோயாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவங்களுக்கு மாதம் 1500 2000 அந்த உதவித்தொகையை பெற்றுத்தருவதும் இந்த மனநல திட்டத்தின் நோக்கமாகும். அப்புறம் வீடுகள் இல்லாமல் அல்லது குடும்பம் இல்லாமல் ஆதரவற்று தெரிவாங்க, அவங்க மாநிலத்தை விட்டோ மாவட்டத்தை விட்டோ வேறு ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மனநல மருத்துவமனைக்கோ காப்பகத்துவோ கொண்டு வந்து அவர்களுக்கான அவசர சிகிச்சை தொடர் சிகிச்சை வழங்கி அவர்களை திரும்ப மனநோயிலிருந்து கட்டுப்படுத்தியோ மீட்டெடுத்து சமூகத்தின் ஒரு மரியாதை மிக்க மதிப்பு மிக்க உறுப்பினராக மாற்றி வாய்ப்பு கிடைச்சா அவர்களுடைய குடும்பங்களை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வேறு மாநிலம் இருக்கவங்களாம் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டியது இந்த திட்டத்தோட ஒரு பகுதி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதோடு இல்லாமல் லோக்கல் நீட்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், எல்லாத்தையும் மேலேருந்து பிளான் பண்ணி அப்படியே போட முடியாது, எல்லோரும் ஒரே ஷூ ஃபிட் ஆகாது ஷர்ட் ஃபிட் ஆகாது, அது மாதிரி சில சில மாவட்டங்களில் சில சில தேவைகள் கூடுதலாக இருக்கும், அதுக்கு தகுந்தாப்பில் சில மாற்றங்களை நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக தான் இந்த மாவட்ட மாநில திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த மாவட்ட மாநில திட்டத்தின் வழியாக வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, மருத்துவத்துறை, மருத்துவத்திலே தடுப்பு மருந்துக்கூடிய பொது மருத்துவத்துறை, உள்ளாட்சி, கல்வித்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, இப்படி பல துறைகள், காவல்துறை, இப்போ ரோட்டில் இருக்காங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வர்றது நம்ம டேரெக்டாக போய் டாக்டர்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்துட முடியாது. ஸோ காவல்துறை, இப்படி பல அரசு துறைகளுடைய ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியோட வெற்றியாக தான் இது இருக்க முடியும். அப்போது இவ்வளவு உழைப்பு ஒருங்கிணைப்பு தேவைப்படக்கூடிய செயல்பாடு இருக்குது. இதை இப்போ இருக்க சர்வீஸ் டெலிவரி போதுமா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தாது. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு அதை மேலும் மேலும் சீர் செய்வதும் பரவலாக்குவதும் நம்முடைய கடமை. அதனால் இதை மேம்படுத்தணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம், மேம்படுத்தணும் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு வந்து தேசிய மனநல பராமரிப்பு சட்டத்தை 2017 இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஏப்ரலில். அதை ஒட்டி இப்போ வந்து மாநில அரசு, தமிழ்நாடு அரசு மாநில மனநல திட்ட வரைவை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, என்ஜிஓக்கள், என்ஜிஓக்களில் பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன நிற்கிறது, அவங்க தொண்டு நிறுவனம், தொண்டு நிறுவனம்னு இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே லாப நோக்கமுடைய நிறுவனங்களாக தான் இருக்க முடியும். அவங்கள வந்து நம்ம எப்படி கூப்பிடலாம், நவீன தொழில் முனைவோர்களாக கூப்பிடலாம், வெளிப்படையாக தெரியாத தொழில் முனைவோர்களாக பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா இப்போ இருக்கிற மனநல திட்டம், அதாவது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட மனநல திட்டம் வந்து இன்னும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இன்னும் சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குற சர்வீசஸ் வந்து இன்னும் மக்களுக்கு எளிதாக போய் சேரும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்திய அரசு உருவாக்கின சட்டம் 2017 வந்து நோயர்களை மையப்படுத்திய மருத்துவம், அவர்களோட உரிமையை மையப்படுத்திய அதை காக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தணும், இதை யார் செயல்படுத்தலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா, மாநிலத்தோட சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படுத்தலாம். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஏன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே மாதிரி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர், அப்படி இல்லைன்னா இதில் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய தனியார் என்ஜிஓக்கள் அவங்கள்ட்டையும் கொடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அது மாநில அளவில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு மாவட்ட 5 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதில் இந்த திட்டத்தை என்ஜிஓக்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான கால் ஃபார் விருப்ப மனுவெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். மாநில மனநல கொள்கை வரைவு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கட்டமைப்பு நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா 32 மாவட்டத்துலேயும் 32 இந்த திட்டத்துக்காக 32 சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் ஓரளவுக்கு போட்டுட்ருக்காங்க, அவங்களும் போட்டுடலாம். இப்போ ஆள் பற்றாக்குறையில் போட வேண்டியதான் பாக்கி. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருக்காங்க, ஓரளவுக்கு நிதி வழங்கப்பட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே கடுமையாக பணி செஞ்சிட்ருக்காங்க, யாருக்குமே இந்த அங்கீகாரமும் கிடையாது. அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் மீறி, இடர்பாடுகளை மீறி, ஏன்னா இங்கே தெளிவாக பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன, இம்மென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் கிவன் வித்தவுட் எனி அத்தாரிட்டி.
எந்தவித அதை செயல்படுத்தக்கூடிய எந்த அதிகாரமே கிடையாது. இப்போ சில திட்டங்களை பார்த்தோன்னா, டிபிக்கு பார்த்தோன்னா அதுக்கான அதிகாரி இருக்காங்க, அதிகாரத்தோடு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க வேலை கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திட்டம் ஓரளவுக்கு மக்களை போய் வெற்றிகரமாக சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாநில கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவசர சிகிச்சை மற்றும் பராமரிப்பு மையங்கள் உருவாக்கி 50 பெட் வசதி கொண்ட மையங்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி இந்த திட்ட குறிக்கோள்களை என்ஜிஓக்கள் தலைமை ஏற்று மேலாண்மை செய்வது, லீடிங் அண்ட் மேனேஜிங் த டிஸ்ட்ரிக்ட் மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அண்ட் அதர் மெண்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் தி லெவல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், மாவட்ட லெவலில் தலைமையேற்று மேலாண்மை செய்ய வேண்டும், அப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவ்வாறு செய்வது, அதாவது சுகாதாரத்துறையினுடைய திட்டங்களை சேவைகளை என்ஜிஓக்களிடம் வழங்குவது நன்மை பயக்குமா அப்படின்னா, நன்மை பயக்காது அப்படிங்கிறது பதிலாக கிடைக்குது. இது உங்கள் கருத்து தானே, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்கலாம். அதனால ஒரு 2 உதாரணங்களை பார்க்கலாம். உலகத்தில் பல நாடுகளில் இது ஃபெயிலியர் ஆகி பொது கட்டமைப்பு அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலையும் நமக்கு இருந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன். உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தோன்னா, மொசாம்பிக் நாடு அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்தது. சுகாதாரத்துறைக்கு 9-10%, இந்தியாவில் இப்போ 2%க்குள்ளே தான் இருக்குது. அவங்க வந்து சுமார் 10% நிதி ஒதுக்குனாங்க. அந்தளவுக்கு பொது சுகாதாரத்துறை நன்றாக இருந்த நாடு. தாராளமய கொள்கை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது 2 வருது, 2% தான் ஒதுக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இப்போ வர்ற மாதிரியே என்ஜிஓ மையப்படுத்திய என்ஜிஓக்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் குறுகிய காலத்தில் சில பலன்களை நிரூபிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பொது சுகாதாரத்துறை சீரழிந்திருக்கு. அதுக்கான சில காரணிகள் அவங்க இப்போ இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். என்ஜிஓக்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நோக்கங்கள் இருக்கும். சில என்ஜிஓக்கள் வந்து ஜாதி ஒழிப்புக்காக பேசுவாங்க, சில என்ஜிஓக்கள் வந்து ஏழ்மை ஒழிக்க பேசுவாங்க, சில என்ஜிஓக்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு எதிராக பேசுவாங்க, சில என்ஜிஓக்கள் தனியார் மருத்துவமனை ஆதரவாக பேசுவாங்க. இது எப்படி பொதுவாக இருக்கோ, மனநலத்துறையிலையும் பல விஷயங்கள் இருக்குது. மருத்துவத்துறையிலையும் ஒருத்தருக்கு வந்து ரோட்டில் இருக்கிற தெரியக்கூடிய மனநோயாளியை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் கொடுத்து மருத்துவமனையில் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோட செய்கிறதுல கொஞ்சம் செஞ்சு அனுபவப்பட்டிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. சில பேர் என்னென்னா, அரசு துறைக்கு போயிட்டு, அதாவது மாற்றுத்திறனாளித்துறைக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் கிடச்சவங்களுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுக்குறதுல அனுபவம் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு லிமிட்டட் குறிப்பிட்ட அளவு தான் அனுபவம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ஜிஓக்களுக்குன்னு தனிப்பட்ட லாப நோக்கங்களும் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆர்வங்கள் மட்டும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கொண்டு அரசுக்குங்கிறது அப்படி கிடையாது, பரந்துபட்ட நோக்கங்கள் உண்டு, எல்லாத்தையும் தான் செய்யணும்னு நினைக்கும் அரசு. ஸோ இதுக்கு 2 உள்ள இடைவெளி. அப்புறம் என்ஜிஓன்னு இருந்தால் அதுக்குள்ளே போட்டி வரும். அந்த போட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரோக்கியமற்ற போட்டியாக மாறலாம். அப்புறம் அரசு துறை பணியாளர்கள் இப்போ இருக்க செட்டப்பில் டாக்டர்லேருந்து பணியாளர் வரையிலும் மற்ற துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் பயன்படுத்தி தான் என்ஜிஓ இதை செயல்படுத்த போகிறாங்க. தலைமையேற்றுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, கண்காணிப்பது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனால் வேலை செய்ய போகிறவரை இப்போ இருக்கிற ஆட்கள் தான். அதுக்கான நிதி கட்டமைப்பு எல்லாமே அரசு கொடுத்துரும், கண்காணிக்கிறது மட்டும்தான் செய்ய போகிறாங்க. அப்போ அவர்கள் தங்கள் குறிப்பிட்டுள்ள சில குறிப்பிட்ட நோக்கங்களை அடைவதற்கு, அந்த டார்கெட்டை அடைவதற்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் கட்டாயப்படுத்த சூழ்நிலை ஏற்படும். அப்போது இவங்களுடைய ரொட்டீன் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டு அதுலேயுமே குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, தள்ளப்படுவாங்க இல்லை தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் தங்களுடைய குறிக்கோளை அடைவதற்காக அவங்க தனிப்பட்ட முறையில் ஊக்கத்தொகை கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் அரசு பணியாளர்களுடைய அரசு துறை மீது நம்பிக்கை இழந்து அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ சில குறிப்பிட்ட குறிக்கோளை அடைந்து விட்டதாக காண்பித்து பொது சுகாதாரத்துறையை பற்றி மக்களிடம் ஒரு தவறான அபிப்பிராயம் எண்ணத்தை உருவாக்கி சுகாதார அமைப்பே நொறுங்குவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இதற்கு காரணம் சுகாதாரத்துறை என்ஜிஓ மயமாக்கப்பட்டதே அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் சில மேலை நாடுகளுடைய அனுபவம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இல்லாமல் என்ஜிஓக்களுக்கும் அரசு துறை ஊழியர்களுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கையின்மை, என்ஜிஓக்கள் வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கோம், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் அக்கறை இல்லை, எல்லாத்துக்குமே நாங்கள் தான் பொறுப்பு, அவர் மக்களுடைய உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு போராட தெரியாது
உங்கள்டேருந்து வாங்கி கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தங்களை ஒரு தேவ நிலையாளர்கள் போல காமிச்சுக்குவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரசு நிறுவனங்களின் உழைப்பை பெற்று அவர்கள் நல்ல பேர் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அரசு துறைக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதையும் செய்வாங்க. ஸோ இத்தகைய நிலையை ஏற்படும் போது அங்கே ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அரசே அவர்களை வெளியில் தள்ளிட்டாங்க, அல்லது கட்டுப்படுத்த முயற்சி எடுத்து கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா சட்டப்படி அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அரசு அதிகாரி இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அதை செஞ்சால் பாராட்டு கிடைக்குதோ இல்லையோ செஞ்சு ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். செய்யாமல் இருந்தால் கேள்வி வரும், அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்கள கட்டுப்படுத்த முடியாதனால இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இது உலக அனுபவங்களில் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்திய அனுபவத்தை பார்ப்போம். இந்திய அனுபவத்தை பார்த்தோம்னா என்னை விட சாரெல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க, இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம உலக அனுபவத்தை விஞ்சு வகையில் இங்கே இருக்குது. சென்னை நம்ம கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அரசு மனநல காப்பக அனுபவம், அங்கே 2004 ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கைப்படி என்னென்னா சென்னையில் தெரியக்கூடிய தமிழகத்தில் சுற்றி தெரியக்கூடிய மனநோயாளிகளை பார்த்து அவர்களை பற்றி தகவல் வந்துச்சுன்னா ஒரு என்ஜிஓக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு தகவல் வந்ததுன்னா அவங்க அங்கேருந்து போய் அந்த ஏரியாவில் தான் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த லிமிட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகவல் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரோல் தெரிஞ்சுதான் தகவல் போகும். தகவல் தெரிஞ்சோன்னே அந்த ஏரியாவுக்கு போவாங்க. அதே நாளில் தகவல் தெரிஞ்சோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது, சட்டப்படி போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் அரசு மனநல ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி நேராக கொண்டு போய் மனநல காப்பகத்தில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அரசு மனநல காப்பகத்தில் உடைய உடனாளர்கள் வார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மேல் வார்டர்ஸ் ஃபீமேலுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க, செவிலியர்கள், டாக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அரசு பணியில் கூடிய சோஷியல் ஒர்க்கர், சமூக நல பணியாளர், இப்படி பலரும் அவசர சிகிச்சை, தொடர் சிகிச்சை கொடுத்து ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி கவனிப்பை கொடுத்து அவர்களுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி அது வெளி மாநிலமாக கூட இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கையில் பச்சை குத்திருப்பார், அது என்ன மொழி அப்படின்னு கண்டுபிடிச்சி ராஜஸ்தானி மொழியா ஒரியா மொழியா அப்படின்னு அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய கலெக்டரை யாரையும் தொடர்பு கொண்டு இப்படி நூற்றுக்கணக்கான பேரை குடும்பத்தோடு இணைத்து வைத்த அனுபவம் உள்ள பல சாதனைகள் புரிந்த நிறுவனம் தான் அரசு மனநல காப்பகம். இப்படி எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட என்ஜிஓ என்ன பண்ணுதுன்னா, அவங்க செஞ்ச பார்த்து உங்களுக்கு தெரியும் இதை அரசால் செய்ய முடியாத விஷயம் கிடையாது, அதுக்கான முக்கியத்துவம் ப்ரையாரிட்டி கொடுக்காததுனால ஏற்பட்ட ஒரு இடைவெளி. அவங்க வந்து மனநல இந்த அக்ரிமெண்ட் போட்டதுனாலேயே மனநல காப்பகத்தினுடைய இப்போ சொன்ன பணியாளருடைய செயல்பாடுகளில் குறிக்கிறது, அவங்க கூட்டிகிட்டு வந்த நோயாளிகளுக்கு பற்றி அதிக ஈடுபாடு காமிச்சு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் ஹொலிஸ்டிக்காக கொடுக்குற கேரை சிக்கலுக்குள்ளாக்குனது, மருத்துவர் பணியில் தலையிட்டது, அதே மாதிரி தேவையில்லாமல் அரசு நிர்வாகத்தை குற்றப்படுத்தினது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு இணையான ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருந்தது. இதனால் என்னாச்சு, நோயர் நலனும் பாதிப்புக்குள்ளாகும் என்ற சூழ்நிலையில் உடனாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என அனைவரின் எதிர்ப்புக்கும் உள்ளாகி ஒரு கட்டத்தில் அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தோடனே அவங்க வெளியேற்றப்படுறாங்க. இதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. இது ரெண்டு உதாரணம் பார்த்துருக்கோம். இந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது என்ஜிஓக்கள்கிட்ட அரசு திட்டத்தை கொடுத்தோம்னா அது சிக்கலாக தான் ஆகும் அப்படிங்கிறது உறுதியாகுது. என்ஜிஓக்கள்னால் என்னென்னா அது ஒரு அல்ட்ருவிசமோ சேவை மனப்பான்மையோ கொண்ட நிறுவனமாக பார்க்க வேண்டியதில்லை. அவருடைய நோக்கங்கள் என்ன அப்படி இருக்கலாம், அவங்களுடைய பிரகடனம் என்ன அப்படி இருக்கலாம், செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் கம்மி. என்ஜிஓக்கள் அப்படிங்கிறது தாராளமயமாக்கலின் செல்லப்பிள்ளைகள் தான். இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட மாநில திட்டத்தை மாவட்ட அரசு மாநில அரசு தொடர்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே நடத்தணும். ஏன்னா ஆப்ஷன் அதில் இருக்குது சட்டத்தில், இந்திய அரசு போட்ட சட்டத்துலையும் சரி தமிழ்நாடு கொடுத்துருக்க அதுலேயும் ஆப்ஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தலாம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நடத்தலாம், அப்படி இல்லைன்னா என்ஜிஓ கொடுக்கலாங்கிறாங்க. இங்கே அரசு துறை நடத்த தயாராக இருக்குது, மருத்துவர்களும் மற்ற பணியாளர்களும் தயாராக இருக்கும் பொழுது அரசே நடத்தணும் அப்படிங்கிறது கோரிக்கை. அரசு மாவட்ட மாநில திட்டம் சுருக்கமாக என்னென்ன சவால்கள், ஆள் பற்றாக்குறை ஆமாம் இருக்குது, வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி, அப்புறம் நிதி பயன்பாட்டில் ஒரு கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தணும், அதீத கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒரு தெளிவான வழிகாட்டு முறைகள் கைட்லைன்ஸு கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் பொதுவாகவே மருத்துவர்கள்ட்ட இந்த திட்டம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது இல்லை. அதே மாதிரி மாவட்ட அளவிலான திட்ட அலுவலர்களுக்கும் அந்த இவர்களுக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துபவர்களுக்கும் தேவையான திட்டத்தை செயல்படுத்துறது தேவையான நிர்வாக அதிகாரத்தை வழங்கணும், அது இன்னும் இல்லை. ஸோ இதெல்லாம் வழங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு சில பரிந்துரைகள் முன்வைக்கிறோம். என்னென்னா, பிற துறைசார் மருத்துவர்களுக்கும் பிற துறையினருக்கும் மாவட்ட மனநல திட்டத்தை பற்றியும் மனநல சேவைகள் பற்றியும் தெளிவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே போல் இந்த திட்டம் நல்லா செயல்படுதா, அதில் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்கிறீங்க, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பார்க்க மாவட்ட லெவலில் மாவட்ட மனநல சொசைட்டி சங்கம் இருக்குது. அந்த சொசைட்டி வந்து கலெக்டர் தலைமையில் இருக்குது. அது மாவட்ட அளவில் மாதா மாதம் கூடி செய்த விஷயங்களை ஆய்வு செய்து சிக்கல்களை சீர் செய்தாலே இந்த திட்டத்தை நல்லா கொண்டு போய் சேர்க்கலாம். இதை மாதம் மாதம் செய்யணும். அப்புறம் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி செஞ்சவங்கிற முறையில் என்னென்னா, அங்கே நாங்கள் பணியிடத்தில் ஒரு சின்ன அனுபவம் என்னென்னா, நோயாளிகளுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஆரம்ப சுகாதாரத்தில் ஒரு குழு அமைச்சு, எல்லா இடத்துலையும் இருக்குது பேப்பரில், அதை குழு அமைச்சு அதில் எம்பிசி எஸ்சி எஸ்டி இப்படி அனைத்து தரப்பினர்களையும் நோயர்கள்லேருந்து சூஸ் பண்ணி, பொதுமக்கள்லேருந்து சூஸ் பண்ணி மெம்பராக போட்டு அவங்களோட ஃபீட்பேக்கோடு நடத்தணும். வடகடுங்கிற ஊரில், நெடுவாசலுங்கிற ஊரில் நடத்திருக்கோம். ஸோ அதுபோல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோறும் மனநல குழுக்கள் அமைக்கணும். அதில் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒர்க்கர்ஸும் இருக்கணும், பப்ளிக்லேயும் மெம்பர்ஸாக இருக்கணும். என்னென்ன சேவைகள் அங்கே வழங்க முடியுமோ அந்த சேவைகளை அவர்களுடைய பயன்படுத்தி, இதனால் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆக போகிறதில்ல, என்ஜிஓ கல்வி கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் வந்து ஆர்வம் உள்ளவங்க தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சேவையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக முன்னுருவாங்க, அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதை செய்யணும். அப்புறம் ஊராட்சி மன்றங்கள், ஊராட்சி மன்றங்களும் அதில் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்களை ஒரு தூதுவர்களாக, மனநல திட்டம் அல்லது மனநல சேவை பற்றிய தூதுவர்களாக அவர்களை இது பயன்படுத்திக்கலாம். அதோடு இல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம், ரிட்டையர் ஆனவங்க சங்கம், அரசு ஊழியர் சங்கம், ரோட்டரி கிளப்பு, லோக்கலில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸு, இவங்களையெல்லாம் திட்டத்துக்கு தேவையான பொழுது விழிப்புணர்வு பணிக்கோ இதர பணிகளுக்கோ பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் வச்சுக்கணும், பயன்படுத்திக்கலாம். என்ஜிஓன்னு கொடுத்துட வேண்டியதில்லை. சில இடத்துல வியாபார சங்கங்கள் நல்லா செயல்படுறாங்க. நான் வேலை பார்க்குற கரம்பக்குடியில் வியாபாரி சங்கம்லாம் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நிதி மேலாண்மை, அதை ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். நிதியை முழுமையாக செலவு செய்கிறதுக்கு, நிதியாண்டுக்குள்ளே செலவு செய்கிறதுக்கான தெளிவையும் வழிகாட்டையும் ஏற்படுத்தணும். அப்புறம் குறிப்பாக குழந்தைகளுக்கு கற்றல் குறைபாடெல்லாம் இருக்குது, அதேமாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கெல்லாம் அரசில் பல சலுகைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு கொடுக்குறது, ஆங்கில படம் எழுதாமல் பரிசு எழுதலாம் டென்த்தில், சில பேர் தமிழ் எழுதாமல் இருக்கலாம், சில பேர் கணக்கு எழுதாமல் இருக்கலாம், இவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கணும். இது எல்லாத்தையும் எளிமையாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு கிராமங்கள் தோறும் சுகாதார நிலையங்கள் மூலமாக பிரசவமான தாய்மார்களுக்கு உதவித்தொகை கிராமத்திலே டாக்டரே கொடுக்குறாரு, ஃபண்டு வந்துடுது, அதில் எந்த தவறும் நடக்கவே இல்லை, அதான் உண்மை. போய் சேருவதில் முன்னப்பின இருக்கலாமே தவிர அனைத்தும் போய் சேருது. அது மாதிரி இப்போ மனநோயாளிகள்லாம் போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு அது வந்ததா வரலையா ஏகப்பட்ட சிக்கலாகுது. ஸோ எல்லாத்தையும் உண்மையிலே கொண்டு போகணும்னா இதெல்லாம் கொண்டு போய் செய்யலாம் என்பதை கூறி, என்ஜிஓங்கிறது ஒரு தேர் அ பார்ட் ஆஃப் நியூ லிபரல் செட்டப், தே டோன்ட் ஹேவ் பியூர் அல்ட்ருவிஸ்டிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறான்னா, ஈசா ஷிவ்ஜி அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா ஆப்பிரிக்கன் எக்ஸ்பர்ட் ஆன் லா அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ தமிழக அரசு தன்னுடைய பரந்துபட்ட நோக்கங்களை நிறைவேற்ற அரசு துறையை தொடர்ந்து நடத்தணும், குறிப்பிட்ட ஈடுபாடுள்ள நோக்கங்களை கொண்ட என்ஜிஓக்களிடம் வழங்கினால் சேவை குறைபாடும் ஏற்றத்தாழ்வும், இன்னும் சொல்லப்போனால் அரசு என்ன நினைக்கிறதோ அதுக்கு எதிரான விளைவுகள் ஏற்படும் என்ற கருத்தை பதிவு செய்து அமைகிறேன். வணக்கம். மிக முக்கியமான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் கார்த்திக். ஏற்கனவே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு மிக கம்மியாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பர்சனல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புதுமையாக ஒரு நிதி ஒதுக்கி 13.78 லட்சம் ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க போகிறாங்க. அதற்கு வந்து ஒரு தனியாரிடம்
கொடுத்து அந்த திட்டத்தை வகுத்து அவங்கள் மேலாண்மை செய்து இந்த திட்டத்தை வழிவகுக்க போகிறாங்க. அடிப்படையில் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி வந்து, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தை நாம் வந்து சீராய்வு செஞ்சு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன அனலைஸ் பண்ணி அதனை வலுப்படுத்தவும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய, எக்ஸிஸ்டிங் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரையும் உடச்சி தனியார்கிட்ட விடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கிறார். என்ஜிஓக்கள் வந்து பல்வேறு முகங்கள் இங்கே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடிப்படையில் உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஐரோப்பாவிலையும் சரி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும், இப்போ ஐரோப்பாவிலேருந்து வெளியில் வந்த யூகேலையும் யூஎஸ்லேயும் உலக நாடுகள் முழுக்க இப்போ வந்து ஹெல்த் செக்டார் வந்து கிரைசிஸில் இருக்குது. அந்த கிரைசிஸில் வந்துட்டு ஒன்று தனியார் மயமாக்கல், இந்த என்ஜிஓஸு ப்ரைவேட்டைசேஷன் இந்த விஷயங்களில் தனியார் மயமாக்கல் அதிகமாகி தங்களுடைய பையிலேருந்து பணத்தை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேவை செய்யக்கூடிய சேவையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு நோயாளிகள் இருக்கிறாங்க. இங்கே 80களில் தொடங்கி 90களில் மிக சிக்கலில் இருக்குது, 2000களில் பிரச்சனையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக மாறுறாங்க, ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக அவங்க மாறி அவங்களுடைய உரிமைகள் பறிபோகுது, அந்த சிக்கல்கள் இருக்குது. இங்கே வரும் காலத்தில் இங்கே தனியார் மயமாக்கல் வரும் பொழுது நோயாளிகள் உரிமைகள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமையை மட்டும் கிடையாது, இங்கே நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய உரிமைகளும் பறிபோகக்கூடிய ஒரு சிக்கலில் இருக்குது. என்ஜிஓக்கள் இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் ஆர் சொசைட்டியல் ஃபேசிஸ் ஆஃப் நியூலிபரலிசம். நியூலிபரலிசனுடைய சமூகத்தினுடைய ஒரு சமூக முகமாக தான் பார்க்கணுமே ஒழிய வேறு முகம் கிடையாது என்பது வரலாற்று பூர்வமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஆய்வுகள் சொல்லுது. அடுத்ததாக டாக்டர் குருமூர்த்தி. வார நாட்டில் இவ்வளோ திரளாக வந்து குறிப்பாக பெண்கள் கணிசமான அளவு வந்து கூடியிருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்றது தீர்வு என்ன நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறோம் எங்கள் மக்களுக்கான மனநலத்துறை கூட்டமைப்பு சார்பாக, இதற்கு மாற்றாக என்ன வைக்கிறோம் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை மனநல பிரச்சனைகள் ஆணிவியல் என்ன, அதன் காரணிகள் என்ன, அதை பற்றி சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம தீர்வு கொண்டு போகிறோம். குறிப்பாக முன்னாடி பேசின மருத்துவர் ஸ்ரீராம் சொன்னார், தனி மனித காரணிகள் இருக்குது, பொருளாதார குடும்பம் சூழல் சமூக பொருளாதார காரணிகள் இருக்குது. அங்கே ஃபோட்டோவில் சிரிச்சுக்கிட்டு இருக்க மருத்துவர் உருவப்பன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், சைல்டு இஸ் அ கட் செக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி இஸ் அ கட் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அப்படிங்கிறார். அதில் ஒரு குழந்தை, அது குழந்தையின் மனநலம் அல்லது குழந்தையின் பிரச்சனை என்பது அந்த குடும்பத்தின் பிரச்சனையோட ஒரு குறுக்கு வெட்டு போகும், அதோட பிரதிபலிப்பு. ஒரு குடும்பத்தின் பிரச்சனை என்பது அந்த சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளோட ஒரு குறுக்கு வெட்டு போகும். இந்த ஒரு வரியை அவரோட மேலமைக்கு சாட்சி, அவரோட குழந்தைகளுக்கு இன்னைக்கும் அவன் சாட்சியாக இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த தனிமனித பிரச்சனை, சமூக பிரச்சனை இதெல்லாம் தனித்தனியாக வருது. சொல்லப்போனால் சுகாதாரம் சார்ந்த எந்த பிரச்சனையும், உடல் சார்ந்த பிரச்சனையோ மனநலம் சார்ந்த பிரச்சனையோ எதுவும் வானத்துலேருந்து பிரிக்கிறது, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு சமூக பிரச்சனைக்கும் தனிமனித பிரச்சனைக்குமான இயக்கவியல் உறவு இருக்குது, அந்த முரண்பாடு இருக்குது, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பிரச்சனைகளை அணுக முடியும், அதுக்கான தீர்வை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன போக்கு இருக்குன்னா, எல்லாத்தையும் தனிமனித பிரச்சனையாக சுருக்கக்கூடிய ஒரு போக்கு. நீங்கள் மனநல மருத்துவர்கள் யாரையாச்சும் போயிருந்தால் அந்த அனுபவங்கள் இருந்தது என்னப்பா, என்ன டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு மூளையில் ஒரு கெமிக்கல் குறைபாடு இருக்குப்பா, அதுதான் பிரச்சனை, அதுக்கு மாத்திரை போடு, சரியாது. இது சாதாரண போக்கு இல்லை, திட்டமிட்ட பாடத்திட்டத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு போக்கு. சரி, இதுக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பவம் நான் சொல்லுவேன், என்னன்னா பிரச்சனையை தனி மனிதனோட அளவு சுருக்கிடும், சமூக பிரச்சனைகளுக்கும் பொருளாதார மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குமான தனி மனித மன சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான தொடர்பை சுத்தமாக அறுத்து எடுத்துட்டு தனி மனித பிரச்சனையாக மட்டுமே பார்க்குற போக்கு இன்று மனநலத்துறையில் பொதுவாக அகாடமிக் டீச்சிங்கில் இதுதான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் எப்படி புரிஞ்சுக்க பிரச்சனைகள் எப்படி அணுகிறோம் அப்படின்றது மருத்துவர் தொடக்க உரையை எப்போ சொன்னார், ஹெல்த் இஸ் அ பொலிட்டிக்கல் குவஸ்டின் அப்படின்னு. ஆமாம், சுகாதாரம் என்பது ஒரு அரசியல் அரசியல் பிரச்சனை தான். சேக்வேராவோட ஒரு பிரபலமான கோட் இருக்கு, அவர் லைஃப் இஸ் கண்ட்ரோல் பை இன்னியூமரபிள் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு. மனித வாழ்வு என்பது
பெரும்பாலான பொருளாதார காரணிகளால் தான் கட்டுப்படுத்தப்படுது, தீர்மானிக்கப்படுது. மனித வாழ்வும் மனித சுகாதாரமும் அப்படி தான். ஸோ இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையும் இந்த தீர்வையும் அணுகிறோம். ஸோ இந்த தீர்வு எதன் அடிப்படையில் இருக்கணும்? அதுக்கு முன்னாடி இந்த மனநல பிரச்சனைன்றது அரசு வரையறுக்கிறதுன்றது வெறும் நாள்பட்ட மனநல பிரச்சனைகள் மட்டும் இல்லை. தற்கொலை எண்ணங்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய மனநல பிரச்சனை, பெண்கள் இருக்கக்கூடிய மனநல பிரச்சனை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இந்த பாலிசியை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அவங்க வழிவகுக்கிற அந்த அவங்க முன்வைக்கிற தீர்வு, என்ஜிஓக்கள் தரக்கூடிய அந்த தீர்வுன்றது எந்த வகையில் ஆபத்தாகவும் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தீர்வுகள் வந்து எதனை அடிப்படையாக இருக்க வேண்டும், அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம கவனத்தில் கொள்ளணும், ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை இருக்குது மனநலத்துறையில், ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணுறப்போ ஒப்பீட்டளவில் பரவாயில்ல. இருந்தாலும் பொதுவாக உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது, ஜிடிபியில் 5% ஹெல்த் சுகாதாரத்துக்காக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட அதிகபட்சமே 1.2% தான். இது ஒட்டுமொத்த சுகாதாரத்து. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மனநலம்ன்றது, அதில் டாக்டர்ஸே பாதி டாக்டர்ஸுக்கு முக்கால்வாசி டாக்டர்ஸுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ அரசோட நோக்கம் அதில் அதுலேயும் 1% கூட மனநலத்திற்கான ஒதுக்கீடு இருக்காது. இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ பொது சுகாதாரத்துறையில் இது என்னோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, பொது சுகாதாரத்துறையிலேயே மனநலத்திற்கான பங்களிப்பு அல்லது ஒதுக்கீடு அல்லது அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்ன்றது சுத்தமாக இல்லை. மருத்துவர் மத்தியிலே இல்லை, மனித ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய மனித அதுக்கு தேவையான மனித வளங்களே இல்லை. இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. சரி, இதுக்கு நேஷ்னல் மென்டல் ஹெல்த் பாலிசி, அதாவது தேசிய மனநல திட்டத்தில் இதுக்கு என்னென்ன தீர்வு, என்னென்ன மாதிரி ஒரு கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் தெளிவாக வைக்கிறாங்க. ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் பரந்துபட்டு போய் சேரணும், ரைட். சமூக நீதி, ரைட். அப்புறம் ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை, இதெல்லாம் பேசுகிறாங்க. இறுதியாக அவங்க தரமான சிகிச்சை அப்படின்ற ஒரு வார்த்தையோடு சேர்த்து சமூக பங்களிப்பு மற்றும் உரிமைசார், இது வந்து பார்க்கறதுக்கு மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு முற்போக்கான அம்சம் தான், ரைட். அதோடு சேர்த்து நேஷ்னல் மென்டல் ஹெல்த் பாலிசியில் என்ஜிஓஸை உள்ளே விடுறதுக்கான அரசாங்கம் முடியவில்லை என்றால் இதை தொண்டு சாரி மன்னிக்கவும் அரசு சாரா நிறுவனங்கள் இதை முன்னெடுக்கலாம் அப்படின்ற இதை வைக்கிறாங்க. சரி, இதில் நமக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அரசிடம் போகிறது ஒன்றே ஒன்று தான், ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்றது உலக சுகாதார நிறுவனத்தின் உடன்படிக்கையாக எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம். அல்மாட்டா டிக்ளரேஷன், அந்த உடன்படிக்கையில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பேஸ்ட் கேர், சமூக பங்களிப்போடு மக்களை உள்ளடக்கிய ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் தீர்வு, இந்த ரெண்டும் அரசாங்கம் ஒத்துக்கிட்டு தான். இப்போ அதுலேருந்து என்ன டைவர்ஷன் ஆயிருக்கு? இப்போ அதுலேருந்து ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு அனைவருக்குமான சுகாதாரம் அல்லது அனைவருக்குமான மனநலம், இதில் இருந்து எங்கே போயிருக்குன்னா யூனிவர்சல் ஹெல்த் கேர். இதை சரியாக விமர்சகர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பாலிசி சேஞ்ச் தான் முக்கியமான நிகழ்வு. இது குறிப்பாக இந்த 12வது 5வது திட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ் தோழர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தான் நீ எய்டை கொடு, உனக்கு எய்ட் வேணுமா நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொடுவான், இதான் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன முன்வைக்கிறோன்னா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்துங்க. மருத்துவ சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு வேலை செஞ்சு அரசாங்கம் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடை மனித வளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். இன்னொன்று, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இது திரும்ப திரும்ப என்ஜிஓஸை ரெண்டு இடத்துல அவங்க என்ஜிஓவோட ரோலாக ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று, கம்யூனிட்டி லெவல் மாடலுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்கள ஒப்பீனியன் லீடர்ஸாக இருப்பாங்க. வார்த்தைகள்லாம் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் அர்த்தமுடைய வார்த்தை. இப்போ ஒப்பீனியன் லீடர்ஸ்னால் என்ஜிஓக்கள் என்ன மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குவாங்க மக்கள் மத்தியிலையும், பொது சுகாதாரத்தை பற்றியும், அரசை பற்றியும் அல்லது அரசாங்க கொள்கைகளை பற்றியும் என்ன மாதிரி ஒப்பீனியனை அவங்க உருவாக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். நிறைய வார்த்தைகள் இருக்கு இந்த முற்போக்கு இயக்கங்கள் மக்கள் வந்துறப்ப என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களோ அதை எல்லாமே இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், எம்பவர்மெண்ட், மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது.
அது மேலே ஒரு ஸ்டார் போட்டுக்கணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. அது என்ன கண்டிஷன்னா, அந்த வரையறையை அவன் தீர்மானிப்பான், எது மக்களோட உரிமை அப்படின்றத மக்கள் சார்பாக அவன் தீர்மானிப்பான். எது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனா என்ன, தம் மக்கள் சார்பாக என்ன பிரச்சனையை பேசணும், அல்லது என்ன சுகாதார பிரச்சனையை பேசணும், அதை எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதையும் அவன் தீர்மானிப்பான். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நாங்கள் என்ன தீர்வு வைக்கிறோம்னா, இது இந்த பிளானிங்கே வந்து டாப் லெவல் அப்ரோச், இந்தியன் பியூரோக்ராசி பிளானிங் அப்படிதான், வெர்டிக்கல் அப்ரோச். மக்களுக்கான பிளானிங்கு, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்லாம் பேசுகிறவங்க ஹரிசாண்டல் அப்ரோச், அதாவது லோக்கல் பாடி லெவலில் மக்கள் குழுக்கள் பறந்துபட்ட அளவில் கீழ்மட்ட அளவுலேயே அதுக்கான இன்புட்ஸும் இருக்கணும், அதுக்கான மேலாண்மையும் இருக்கணும், தீர்வுகளும் அங்கேருந்து இருக்கணும். ஏன்னா அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது மருத்துவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீர்வை கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு கல்ச்சர், அதாவது ஒவ்வொரு கலாச்சார குழுவுக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், சாமர்கள், நகர கிராமிய வேறுபாடுகள், சாதிய வேறுபாடுகள், இனவே ஒவ்வொருக்கும் தனித்தனியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போது நீங்கள் பாலிசி வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து அட்ரஸே பண்ண முடியாது. திரும்ப திரும்ப இதுவரைக்கும் நடந்த பாலிசிகள்லாம் என்ன நிலையை அடைஞ்சதோ அதுதான் அடையும். ஸோ அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச்ன்றதே ஹரிசாண்டல் அப்ரோச்சாக இருக்கணும். இது நாங்கள் வைக்கக்கூடிய தீர்வு. அப்புறம் சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு, குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணி கால பெண்கள், குழந்தைகள், மைக்ரண்ட் லேபர்ஸ், நீங்கள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு எந்த பிரச்சனைக்குமே அவனுக்கான தீர்வு கிடையாது, தீர்வுன்னு அவனுக்கான போய் சேர்றது கூட இடம் கிடையாது. புலம்பு, அப்புறம் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பீப்புள், இவங்கெல்லாம் கொள்கையை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இவங்க பிரச்சனை சிக்கலோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட வல்னரபுள் ஆதிவாசிகள், தலித் மக்கள், இவங்களுக்கான பிரத்யேக கொள்கையை, அந்தந்த கம்யூனிட்டி சார்ந்த தீர்வுகளை முன்வைக்கணும். ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சமூக, ஒரு பொருளாதார கொள்கை. அதை விட முக்கியமாக என்னென்ன பொருளாதார காரணிகள் எல்லாமே மனநல பிரச்சனையை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ பொருளாதார கொள்கைகளே மாற்றம், அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பிராடர் லெவலில் மனநல பிரச்சனைகளுக்கான மனநல பிரச்சனை உருவாவதற்கான இதுவும் இருக்காது. மற்றபடி மனநல பிரச்சனைகளை ஹோலிஸ்டிக்காக பார்க்கறதுக்கான தேவையும் இருக்கும். ஸோ நான் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுற யூனிவர்சல் ஹெல்த் ப்ரப்போஸ் டைரெக்டாக பண்ணலை, மற்றபடி அவங்க முன்வைக்கிற அந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்றது முற்றிலுமாக நிராகரித்து, ஹெல்ப் ஃபார் ஆல், அனைவருக்குமான மனநல மருத்துவம், மனநல சேவைகள் அப்படின்றத நாங்கள் முன்வைக்கிறோம். சரி, என்ஜிஓக்களில், ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு நிருபர் கேட்டார், என்ஜிஓக்கள் அலோவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, மருத்துவர்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அது ஏற்கனவே பேசின சில விஷயங்களை தொகுத்துட்டு நான் சொல்லிடுறேன். உலக அனுபவங்கள் மருத்துவர் கார்த்திக் சொல்லிட்டார், என்ஜிஓ புகுந்து விளையாண்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் துணை ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் தான். கிட்டத்தட்ட அங்கே வந்து அவங்க போய் புகுந்து வேலை செய்யாத, சுகாதாரம் மட்டும்தான், எல்லா துறையிலும் வேலை செய்யாத இடமே இல்லை. அவங்க அதனால் சீரழிவு ஏற்படாத நாடுகளே இல்லைன்ற அளவுக்கு அங்கே வேலை பார்த்துனாங்க. அது சம்மந்தமாக ஏகப்பட்ட இப்போ மொசாம்பிக் அனுபவத்தை கார்த்திக் சொன்னார். எல்லாமே ரெக்கார்டு என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே இருந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள், சுகாதாரத்துறையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையுமே இவர்கள் அதிகப்படுத்தி தான் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கிற டார்கெட்ஸு டோட்டலாக அன்னியப்பட்ட ஒரு டார்கெட்டாக இருக்கும், அது அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த எக்ஸிஸ்டிங் இன்இக்வாலிட்டி இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்குது. இது வந்து வரலாறு. சரி, அப்புறம் ஏன் என்ஜிஓக்கான தேவை இருக்குது அப்படின்னா, அதோட சுருக்கமாக சொன்னீங்கன்னா, அது ஒரு 100-150 வருஷத்துக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, காட்டாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அது அந்த 20-30 வருஷமாக அதிகமாக ஓடும். அமெரிக்காவில் ஆரம்பித்து அந்த காட்டாட்டுக்கு தடையே இருக்கக்கூடாது. அது வந்து ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், மூலதனம் வந்து எந்த தங்கு கதையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு எதிராக யார் வந்தாலும் ஒன்று, அது மூழ்கடிச்சது மட்டும் இல்லாமல் நீ மூழ்கினதுக்கு நீ தான் பிரச்சனை, உனக்கிட்ட இருக்கக்கூடியதான் காரணம். அந்த காட்டாற்று வெள்ளத்தினால் நீ பாதிக்கப்பட்டால், உனக்கு சுகாதார சேவை சீர்கள் ஏற்பட்டால், நீ போய் அந்த வழியில் நின்றதான் பிரச்சனை ஓங்கிட்ட இருக்கு. வெள்ளத்தை அந்த காட்டாற்ற குறை சொல்லாது. இந்த ஃப்ளோ ஆஃப் கேபிட்டலுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மக்களிடம் ஏற்படக்கூடிய கொந்தளிப்பு, சுகாதாரத்துறையில் அதனால் வரக்கூடிய பிரச்சனை,
அதை அந்த காரணிகளை நீக்கிவிட்டு அகக்காரணிகளை மட்டும் பார்த்து தனி மனித காரணிகள், தனி மனிதத்திலே அதற்கான தீர்வு இருக்குது. ஸோ பொருளாதார கொள்கையோ இதையோ எதையுமே நீங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டாம். இந்த லார்ஜர் அஜெண்டாவோட பின்னணியில் தான் என்ஜிஓக்களோட இயக்கம் இருக்குது. ஸோம்மா ஏன் உங்களுக்கு பிரச்சனை, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால், இது மக்களுக்கு பிரச்சனை, அதனால் இது எங்களுக்கு பிரச்சனை, அதுதான் எங்களோட பதில். அப்புறம் இதோட சேர்த்து இன்னொரு பதிலையும் சொல்லுறேன். இது நாங்கள் இந்த இதுக்கான மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்போ நிறையா பேர் கேட்டாங்க, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அரசு மனநல காப்பகத்துலேருந்து பயின்று வந்தோம், எல்லாருக்குமே அந்த 2004-09 வரை இருந்த அந்த கசப்பான அனுபவங்கள் இருக்குது. சக மருத்துவர்களே கேட்டாங்க, இது வந்து நீங்கள் அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை மட்டும் வச்சு இதை அப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு அந்த கசப்பான அனுபவன்றது அந்த பிரச்சனையின் ஒரு பகுதி தான். இது வந்து பிரின்சிபல் பேஸ்ட் அப்போசிஷன், கொள்கை அளவில் இதற்கான எதிர்ப்பு. தனி மனித அளவுலையோ இல்லை தனி மனித தனியாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவுக்கு எதிரான இதையோ அப்போசிஷன் அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இறுதியாக நாங்கள் சொல்ல வர்றது தான், மக்கள் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அல்மாட்டா டிக்ளரேஷன், ஹெல்த் ஃபார் ஆல், அந்த அனைவருக்குமான சுகாதாரம், பொது சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துறது, இவற்றில் எங்கள் கவனம் குவிக்கப்பட வேண்டும், இவற்றில் சீர்திருத்தங்கள் வேண்டும், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையில் மாற்றம் வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நான் பேச்சு முடிச்சுக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் WHO 2002-03 அதில் ஒரு ஹெல்த் டிராஃப்ட் கொள்கை முன்வரைவு இதில் முன்வைக்கிறான். அதில் இறுதி அவன் சொல்கிற வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார சூழ்நிலையில் மட்டும்தான் அனைவருக்குமான சுகாதாரம் என்பது சாத்தியப்படும். ஸோ இன்ன பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அப்படி தான் அவன் யூஸ் பண்ணுறான். அந்த குறிப்பிட்ட சமூக பொருளாதார சூழ்நிலையை நோக்கி அரசாங்கத்தின் கொள்கைகளை அதற்கான பொதுமக்களிடம் அதற்கான சென்சிடைஸ் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறதுக்காக தான், அதுதான் இறுதியான தீர்வாக இருக்கும், அதை நோக்கி தான் எங்களோட பயணமும் இருக்கும் என்பதை சொல்லி கொண்டு முடித்துக்கொள்கிறோம். கேள்விகளும் கலந்துரையாடலும். ஆல் தி பீப்பிள், ஆல் தி டாக்டர்ஸ் ஹூ ஸ்போக் ஹியர், ஆல் தி டாக்டர்ஸ் ஹூ ஸ்போக் ஹியர் வர் வெரி ப்ரூயன், வெரி இம்ப்ரெஷன், வெரி பயன்சிங். தி பாயிண்ட் விச் ஐ ஆம் நாட் ஏபிள் டு பிரிட்ஜ் தி கேப், ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இஸ் வை ஷுட் தி டாக்டர்ஸ் பி அப்ரேட் ஆஃப் என்ஜிஓஸ். ஒன் ஆஃப் த டாக்டர் ஹூ ஸ்போக் செகண்ட், he said their own self interest will be served, they will go to their own place, they will start a few of them around their own place. Correct, why not? By that you have more place, more dispensaries, more clinics to cater to the requirement of the people. You are talking specifically about mental, you are saying about a mental patient. It's not like any other normal patient. Somebody has a headache, somebody has a stomach pain. It is physical, it is easily curable, and easily it can be diagnosed. Those who are dealing with mind, they are almost like God. They have to go through your mind. They have to find out where you have erred. They have to find out where you have been drawn in the wrong path, and then treat you. They are almost like God, because something which cannot be diagnosed by tests, something which has to be probed, mind probing. Such doctors are precious. I don't think they should go down to the level of competing with an NGO. One basic advantage the NGO has, I do admit what the learned doctors here said, there must be a socio-economic approach. But in an NGO, the profit motive is there. Because of the profit motive, they don't have to wait for a sanction, government sanction, to install some latest equipment in the hospital.
Across the table, they will order it. Your equipment is there in hours or maybe in a few days. Please don't think that I am talking against it, against the motion. But my view is, these doctors are doing a sacred job. Definitely, people who have trust will come back to you again and again. You will find a row of hotels, row of textile shops, but still you will find only a few of them are totally crowded. All of them are selling textiles, but a few of them only are totally crowded. Some of them do not even have clients. So even in the doctor's case, if a doctor, as they say, if the NGO comes, and they are quoting about foreign countries, I am sorry to say this. Yeah, I'll start. I'll finish it. I'm sorry to say we cannot compare ourselves with a foreign country. There a man sneezes in his kerchief and goes to that bin and throws it. In the States you go and observe. You put a coin and the box opens, he picks up one paper. Here we find the ATM machine itself is disappearing. So such the people, we have not changed. Basically we have to change. I like to conclude by saying that while I am 75% with the doctors who have expressed their opinion here, definitely NGOs are not a must, but at the same time, these doctors do not have to fear NGOs, and if their performance are up to the level, automatically the entire public will ignore NGOs. Thank you. அதாவது மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ஜிஓக்களை போட்டியாகவும் அவரை வந்து எதிர்க்கிறதும் வந்துட்டு என்ன காரணங்கள்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு தனியார் அமைப்புக்கிட்டையும் தொண்டு சாரா நிறுவனம் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை கொடுத்தால் அதனை மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய ஆய்வுகளும் அறிக்கைகளும் சுகாதாரத்துறையில் என்ன சொல்லுதுன்னா, அரசு படிப்படியாக தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டு மக்களுக்கான சுகாதார தேவையை தனியார் மயமாக்கல் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய் என்ஜிஓக்களை வச்சு நடைமுறைப்படுத்துகிறாங்க. அரசினுடைய பொறுப்பை வந்து விட்டு விலகி என்ஜிஓக்கள் தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்புக்கினுடைய பிரதிநிதிகளாக எடுத்து பண்ணுறாங்க. உலக நாடு அனுபவங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மேம்பட்டு இருக்குதான்னு கேட்டால் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் டெலிவரியில் பிரச்சனைகள் இருக்குது. மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் டெலிவரி மட்டும் கிடையாது, மற்ற சுகாதார டிபார்ட்மெண்ட்ஸ் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஹெல்த் கேர் டெலிவரி சிக்கல்கள் இருப்பதனால் என்ஜிஓக்கள் என்பது தீர்வாகாது அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, என்ஜிஓக்கள் சொல்லக்கூடிய மனநல மருத்துவர்களுடைய உரிமைகளை நாங்கள் வந்து பாதுகாப்போம், அதனை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோயாளியை வெளியே கொண்டு வந்தால் தான் கம்யூனிட்டி லெவலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை மேம்படுத்த முடியும் என்பதனால் சட்டத்திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தும் அவர்கள் கம்யூனிட்டி லெவலில் சமூகத்தின் அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரீஹாப் சென்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு காப்பகங்களில் வச்சு அவங்களே வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த மாடல் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதே மாடலை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சுதோ அதே செயல் திட்டத்தை இங்கே இந்தியாவில் கொண்டு வராங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் மாடல் தான் இங்கே நடைமுறையில் வருது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் இங்கே நடைமுறையில் வருது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதே டி இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோக்ராம் தான் இங்கே வருது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் செக்டார் வந்து எவ்வளோ மிக மோசமாக இருக்குன்றதும் அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் அந்த ஹெல்த் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள்னால வீதியிலே வந்து ஹெல்த் கேர் சர்வீஸஸை வந்துட்டு இப்போ கிடைக்காமல் வந்து நோயாளிகள் எவ்வளோ அவதி உறுகிறார்கள் என்பது இங்கே இப்போ இருக்க நமக்கு பாடமாக முன்னாடி இருக்குது. என்ஜிஓக்களை பார்த்து நாங்கள் பயப்படவும் இல்லை, அவங்கள பற்றி இது பண்ணவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் டெலிவரியை இங்கே இருக்கக்கூடிய அரசு துறையே எடுத்து நடத்த வேண்டும், அரசாங்கத்திற்கென்று அதற்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தையும் ஸ்ட்ரக்சரையும் வலுப்படுத்தாமல் அதை உடைத்து நொறுக்கும் நோக்கில் ஏற்கனவே வலு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து 12th 12th 5-year பிளானிங்கில் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை சார்ந்த மருத்துவமனைகளும் நிறுவனங்களும் தனியார் மருத்துவமனைகளோடு போட்டி போட வேண்டும்னு சொல்கிறாங்க, கம்பீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபண்டிங்கை குறைக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறது இந்தியா முழுக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணாமல் மருத்துவர்கள் அதிகப்படுத்தாமல் மருத்துவமனைகளை மேம்படுத்தாமல் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அதிகப்படுத்தாமல் மேன்மைப்படுத்தாமல் ஆனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளோடு போட்டி போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? நாங்கள்லாம் அரசு துறையை எப்படி வலுப்படுத்தணும் தான் பேசுகிறோமே ஒழிய
நான் வந்து மற்ற விஷயங்கள் எதுவும் பேச போகிறது கிடையாது. என்ஜிஓக்களை உள்ளே கொண்டு வந்தால் தனியார் மயமாக்கல் வேறு ஒரு முகம், அதனால் நோயாளிகளுக்கு நிச்சயமாக பயனளிக்காது அப்படின்ற விஷயத்தில் முன்வைத்து தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதில் நம்ம வலுவாக இருக்கிறோம். உலக நாடுகள் அனுபவங்கள் முழுவதும், 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் முழுவதும் அதைத்தான் நமக்கு காட்டுகின்றன. புதுசாக ஒன்றும் காட்டிடல. நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்புராஜன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். நிச்சயமாக நான் என்ஜிஓ கிடையாது, உரிமைகளுக்கான சங்கம், தொண்டு நிறுவனம் கிடையாது. என்ஜிஓவாக பேசலாம் கேள்வி. நண்பர்களே, நான் இங்கே சில கேள்விகளோடு சில பல்வேறு விஷயங்களை நான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். அதனால் 1-2 நிமிஷம் எனக்கு கூடுதலாக. குறிப்பாக மனநல பாதிப்பு, மன நோய் என்பது ஊனமுற்றோர் பிரிவில் இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் 2016 படி 21 பிரிவுகளில் இது ஒன்று. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது மனநோய் பாதித்தவர்களை ஊனமுற்றோர் பிரிவில் அவங்களுக்கு அடையாள சான்று கொடுத்து அந்த அடிப்படையில் கீழே கொண்டு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அடையாள சான்று, ஏற்கனவே அடையாள சான்று ஆரம்ப சுகாதார நிலை அளவிலேயே கொடுக்க வேண்டும் என்று 2011 அரசாணை 21 இருக்குது. ஆனால் அது இதுவரையும் அமலாகலை. நாங்கள் சுகாதாரத்துறை செயலாளர் மட்டத்தில் பல்வேறு வகைகளில் பேசியும் அது நடக்கலை. இப்போ இன்றைக்கு மத்திய பாஜக அரசு யுஐடி என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு அடையாள சான்று புதிய உரிமைகள் சட்டத்தின்படி, ஊனமுற்றோர் புதிய உரிமைகள் சட்டப்படி, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டேட்டா பேஸ் உருவாக்குவோம், அதே போல் வந்து யுஐடி கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சல்லி காசு கூட ஒதுக்காமல் இன்றைக்கு நாடு முழுவதும் இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் அவங்களுடைய கைக்குள்ளி ஒரு எடுபடி அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அவங்க வந்து எந்த நிதியையும் கூட ஒதுக்காமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய, மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களை நிர்பந்தித்து அவங்கள வந்து இணையதளம் மூலம் என்ரோல் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்ன பல்வேறு சிக்கல்கள் வருதுன்னா, தனியார் அந்த இணையதள அங்கே இந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு மற்ற மாற்றுத்திறனாளிகள் பதிவு பண்ணிடுறாங்க. ஆனால் மனநோய் பாதித்தவங்க எங்கே போய் பதிவு பண்ண முடியும், யார் அவங்களுக்காக வருவாங்க? அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவால்களாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய அமைப்பு 2010 உருவான பிறகு மனநோய் பாதித்தவர்களுக்காக சில முக்கிய பிரச்சனைகளில் நாங்கள் தலையீடு செய்திருக்கிறோம். குறிப்பாக அடையாள சான்று விஷயம், அடுத்தது குறிப்பாக ஊனமுற்றோருக்கான இந்த உதவித்தொகை சமூக பாதுகாப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்களில் ஒப்பிடுகிற பொழுது எண்ணிக்கையில் மிக குறைவு. அதில் குறிப்பாக மனநோய் பாதித்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதில்லை என்பது தமிழக அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு, அதை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு சமீபத்தில் எங்களுடைய நிர்பந்தங்கள் மூலம் வருவாய் நிர்வாக ஆணையரோட இந்த உதவித்தொகை சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் உந்தி தள்ளி இப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த கூட்டங்களை நடத்த வைத்திருக்கிறோம். அந்த கூட்டங்களில் வருவாய் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர், மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆணையர், சமூகத்தின் நலத்துறை செயலாளர், இப்படி பலரையும் அதில் பங்கெடுக்க வைத்து இன்றைக்கு சமீபத்தில் கடந்த 18ஆம் தேதி கூட்டம் நடந்திருக்கணும். இந்த ஒக்கிப்புகள் நல்ல தள்ளி போயிருக்கு. அதற்கு முந்தைய கூட்டத்தில் கொள்கை அளவில் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்த மனநோய் பாதித்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதில். அது என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த கிளாசிஃபை பண்ணுறதுல சிக்கல் வருது. அவங்க யார் யார் என்ன கியூரபிள்ங்கிற ஒரு விஷயத்தில் வச்சுட்டு அவங்க வந்து அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம வாதாடிட்டு இருக்கிறோம். அதில் அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக தேவைப்படுது. இந்த அடிப்படையில் அடுத்த கூட்டங்களுக்கு தகவல் தர்றப்போ நிச்சயமாக நான் பாசம் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு வாங்க. அடுத்தது இந்த என்ஜிஓ சம்மந்தமாக குறிப்பாக உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் நான் உடன்படுகிறேன். ஏன்னா என்ஜிஓக்கள் என்பது நான் பார்க்குறேன், மதுரையில் ஒரு என்ஜிஓ, நான் வந்து ஏர்வாடி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், தொடர்ந்து அந்த தர்காவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்துட்டு வர்றவன். குறிப்பாக அங்கே வந்து இந்த மதுரையை சேர்ந்த, மதுரையில் அரசு மருத்துவத்துறையில் மருத்துவராக இருக்கிறாரு சைக்கியாட்ரி டாக்டர், அவர் அங்கே வந்து என்ஜிஓ இப்போ பல்வேறு மாவட்டங்களை அவர் ரன் பண்ணுறார். அவர் வந்து அங்கே போய் வச்சிருக்கிறது உண்மையிலேயே ஐசோலேட்டட் பிளேஸு, யாரும் வந்து அவங்களை எளிதாக போக முடியாது. நானே போகிறதுக்கு, நான் உள்ளூர்காரன், நானே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் போனேன். ஆனால் போனால் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது. குறிப்பாக மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே இருக்கக்கூடிய நடத்தப்பட்டு வருகிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் இல்லத்தில் தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸுக்கு மேலே பாலியல் அத்துமீறல் நடைபெற்று
அந்த உள்ளூர் வாசிகளே புகார் தெரிவித்தாங்க. நாங்கள் கடந்த 2014 மிக கடுமையான போராட்டங்களை மதுரையில் நாங்கள் நடத்துகிற பொழுது அங்கே மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை அதை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க, யார் பாப்பா அதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அதற்கெல்லாம் மாற்றம் என்ன அப்படிங்கிறது இப்போ நாம் பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புதிய உரிமைகள் சட்டத்தில், மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உரிமைகள் சட்டம், இந்த ஊனமுற்ற உரிமைகளுக்கான ஐக்கிய நாடு கன்வென்ஷன் விதிகளை 7வது நாடாக இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாங்க. 2007 10 ஆண்டுகளாக போராடி தான் 2016 கடைசியில் டிசம்பரில் நாங்கள் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வச்சோம். ஆனால் அதற்கு சப்சிக்வெண்ட் அடுத்ததாக வந்த அந்த மனநல பாதுகாப்பு சட்டத்தில் எங்களுடைய கவனம் துரதிருஷ்டவசமாக நாங்கள் அதில் கவனம் செலுத்த முடியல. அது நிச்சயமாக நம்முடைய பெரிய கவனம் இல்லாமல், கண்காணிப்பு இல்லாமல் தான் அந்த சட்டம் வந்திருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு முழுமையான சட்டமாக அது சொல்ல முடியாது, பல்வேறு குறைபாடுகள் அது இருக்குது. இப்போ அதனை ஒட்டி தான் ஐக்கிய அந்த அகில இந்திய மத்திய அரசனுடைய கொள்கை அந்த அறிவிப்பானாலும் சரி, இன்றைக்கு மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த வரைவு கொள்கையானாலும் சரி, அதை ஒட்டி தான் இருக்குது. எல்லாம் என்ஜிஓ மயமாக்கல் என்கிற அடிப்படையில். அப்போ இதை எதிர்ப்பதற்கான, இதை தடுப்பதற்கான ஒரு தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நிச்சயமாக நான் இங்கே ஒரு வாக்குறுதி சொல்கிறேன், எங்களுடைய அமைப்பு வருவாய் மாவட்டங்களையும் தாண்டி சில மாவட்டங்கள், சென்னையை பொறுத்தவரை வட சென்னை, தென் சென்னையெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், ஒன்றிய அளவையும் தாண்டி சில ஊராட்சிகள் அளவில் கிளைகள் வைத்திருக்கோம். கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கிளைகள், 40000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம். வலுவான இயக்கங்கள், மக்கள் இயக்கங்களை நடத்துவது தான் இதற்கு வழி செய்யும். அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு நீங்கள் முன்முயற்சி எடுத்தால் முழுமையான ஒத்துழைப்பை எங்கள் அமைப்பின் மூலம் தருவோம் என்று சொல்லி, இல்லாவிட்டால் நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர், மனநோயினால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தருக்கு வந்து இருக்கக்கூடிய டிசபிலிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் 4 நாங்கள் எல்லாரும் போட்டு நம்ம வந்து இஷ்யூ பண்ணோம். ஆனால் எம்ஆர் மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு மட்டும்தான் உதவித்தொகை இருக்குது, மென்டல் இல்னஸுக்கு கிடையாது அப்படின்ற விஷயங்கள் வந்து தமிழக அரசாங்கம் வந்து பல்வேறு மாவட்டங்கள், சில மாவட்டங்களில் நாங்கள் கொடுக்கக்கூடிய டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. எம்ஐ என்ன நான் சொல்லி முடிச்சிடறேன் சார், எம்ஆருக்கும் கொடுக்குறோம், அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன், மனநலம், மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், மனநோய்கள் ரெண்டுத்துக்குமே கொடுக்குறோம். மனநோய்களுக்கும் கொடுத்தவர்களில் சில மாவட்டங்களில் வாங்கியிருக்கிறாங்க, வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் வாங்கலை. ஒரு ஒரு அம்மாவுடைய விஷயத்தை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நானும் அந்த நோயாளியுடைய தாயும் பல்வேறு இடங்களுக்கு கடிதம் அனுப்பி 2.5 வருஷம் கழித்து அந்த ஒரு நோயாளிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாங்கியிருக்கிறோம். கடந்த மே மாதம் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அங்கே இருக்க காஞ்சிபுரம் மாவட்ட குன்றத்தூரை சேர்ந்தவர், அந்த ஆர்டர் வச்சுருக்கிறேன், ஒன்றும் ஆர்டர் வந்து எங்கிட்ட ஃபைலில் காப்பி இருக்கு. அப்போ அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்குது, இன்னொரு மாவட்டத்தில் இல்லை. நேராக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலி சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா நேரடியாக வந்து எம்ஆருக்கு மட்டும்தான், நீங்கள் ஃபோனை வச்சுருங்க சார் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, அரசு உத்தரவு இருக்குது, ஜிஓ இருக்குது, மற்ற மாவட்டங்களில் கொடுத்தா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இதுக்கான தீர்வு வந்து என்னென்னா, உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ இந்த டிராஃப்டில் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் என்ஜிஓ வாங்கி கொடுக்க போகுது, டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பரவலாக்கம் அப்படி எந்த முறையில் அவங்க டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கன்றது கிடையாது. மென்டல் இல்னஸ்ஸு கிடைக்குது, சில மாவட்டங்களுக்கு கிடைக்குது. சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் பரவலாக்கம் இல்லை, எங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்குது சார், சில மாவட்டங்களுக்கு கிடைக்குது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம், அதுக்கான இதற்கு எம்ஐக்கு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு பரவலான ஒரு ப்ராடர் பிளாட்ஃபார்மில் மற்ற துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கான தனியார் மயமாக்கலை எதிர்த்து நம்ம கொண்டு போனால் தான், மருத்துவத்துறையோடு சேர்ந்து மற்ற துறைகளும் சேர்ந்து நம்ம ஒருங்கிணைச்சு அடுத்த கட்டமாக கொண்டு போகும்போது தான் ஒரு வலுவான அமைப்பாக இதை உருவாக்கி மக்களுக்கான அடுத்த கட்டமாக நம்ம போராட்டத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம். முன்னாடி வருவோம் காப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் அன்பாலன்ஸ் ஆகும் போது ஒரு பார்த்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் பட்ட தீட்டிக்கலாம் அப்படின்றதான் என்னோட கான்செப்ட். இது வந்து இன்னும் தமிழகத்திலயும் இந்தியாவிலயும் உள்ள பிரபலமான
கருத்தரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கருத்துருவாக்கத்துக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கும் நாம் எப்படி கொண்டு போகிறதுன்றது சரியாக. நான் வந்து ஒரு சாதாரண விவசாயி. ஆமாம், விவசாயிங்கிற முறையில் வந்து இந்த மக்களுக்கான மருத்துவர்கள் கூட்டமைப்பு நடந்து இந்த என்ஜிஓ மயமாக்கப்படுவதற்கான தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இந்த மருத்துவர்களுக்கு முதல்வர் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு சமூகத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க 90% பேர் மனநலம் பாதிச்சு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. விவசாயினா இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு இங்கே 4 ஏக்கர் தண்ணி இல்லாமல் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு அதிகாரினா அதிகாரிகள் தான். இப்போ மருத்துவர்கள் ஆகிய ஊர்களுமே இப்படி ஆக போகுதுங்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்களுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனியாமே மாத்திரம் அப்படின்ட்டு தற்போதைய உலகம் இயங்குவது பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தான். ஆனால் அது தவறு இல்லை. மக்கள் பாதிக்கிற இந்த சுகாதாரத்துறை இந்த மாதிரி அடிப்படை இதை தனியாரிடம் தாரை வார்ப்பதை இந்த என்ஜிஓ மூலமாக நிறைவேற்ற அரசு நினைக்கிறது. என்ஜிஓன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அது வந்து பின்னாடி நான் கவர்மெண்ட் ஆகிடக்கூடாது. என்னோட இதாக அதுக்கு என்னுடைய வார்த்தைகளும் பரிபூர்ணமாக உங்களுடைய இதை வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே வந்ததுனால எனக்கு தெரியுது கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை முதல்ல உங்களுக்கு இருக்கு. என என்னோட இதை போய் வார்த்தை போய் போய் இந்த வருடம் வந்து 2 முக்கியமான நிகழ்வுகள், வேர்ல்டு ஹெல்த் டே, வேர்ல்டு மெண்டல் ஹெல்த். இதனுடைய தீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரெஷனை ஒட்டி வந்தது. வேர்ல்டு ஹெல்த் டேக்கு வந்து டிப்ரெஷனை வந்து முதன்மைப்படுத்தி நம்முடைய ப்ரைம் மினிஸ்டரும் வந்துட்டு மன் கி பாத்தில் பேசுகிறாரு. அதற்கு முன்னாடி ஒரு ஆய்வறிக்கையை வந்து உலக சுகாதார நிறுவனம், உலக வங்கி இது இணைஞ்சு வந்து ஒரு ஆய்வறிக்கையை முன்வைக்கிறாங்க, அவுட் ஆஃப் தி ஷேடோஸ் அப்படின்றதுல. அதில் டிப்ரெஷனை முதன்மைப்படுத்தி கொண்டு வர்றாங்க. அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய டாக்டர் விக்ரம் பட்டேல். அவர் வந்து 2011 2015 வரைக்கும் விதர்பாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருக்கக்கூடிய 2 தாலுக்காவில் போய் அவங்க அவருடைய என்ஜிஓவோட இணைஞ்சு அவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாரு சார். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கான புறவயமான காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அங்கே விதர்பாவில் அவ்வளவு தற்கொலைகள் இருக்குது, அதெல்லாம் காரணம் காட்டாமல் தனிமனித பிரச்சனையே அங்கே இருக்கக்கூடிய விவசாய தற்கொலைகள் காரணம், அவர்கள் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் அதிகமாக இருக்க மாதிரி இந்தியா முழுக்க அந்த அளவுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட முடியும். எல்லா மாகாணத்துலேயும் அதே மாதிரி டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து டிப்ரெஷனை முதன்மையான ஒரு நோயாக கொண்டு வந்து அதற்கான நிதி ஒதுக்கி
அதுக்காக வந்து நம்ம சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. என்ன சிகிச்சை அளிக்கணும்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களை ட்ரெயின் பண்ணி விவசாயிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது தான் அங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை முறையை கொண்டு வர போகிறாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு வரப்போகுது. இங்கே நாகை மாவட்டமும் இங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாளை வரப்போகிற நாட்களில் என்ஜிஓக்கள் தற்கொலை தடுப்பு முறையை அமல்படுத்துவதற்கான வேறொரு முயற்சியும், அதை வந்து இப்போ அரசியல் பிரச்சனையாக பார்க்காம மட்டுப்படுத்தக்கூடிய பிரச்சனையாக கொண்டு போகக்கூடிய விஷயமும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள் இங்கே வந்து என்ஜிஓக்களால் செயல்படுத்தப்படுது. அதற்கு வந்து உலக வங்கி ரிப்போர்ட் தயார் பண்ணி என்ஜிஓக்கள் மூலம் செயல்படுத்துது. மனநல நோய் ஆரம்பத்தில் வந்து முதல்ல ஜுரம் வருது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவர் சேவிங் பண்ணிக்கிறதுல சரியாக குளிக்கிறதில்ல, சரியாக முடி வெட்டுறதில்ல, அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டில் பார்த்தோம்னா உடனே மருத்துவரை போய் பார்த்து நம்ம மருத்துவம் பண்ணால் உடனே நல்லா ஆகிடுது. ஆனால் சில பேர் அப்படி சேர்த்துல மந்திரக்காரன் கூட்டு போகிறாங்க, அவன் போய் வாங்கறதில் அடித்து அதை பண்ணி பெருசாக மருத்துவ விட்டுறான். அதுக்கப்புறம் அது மனநல மருத்துவமனைக்கு போனால் அட்மிட் பண்ணும்போது கூட அட்டண்டர் இருக்கணும்ன்றாங்க, அட்டண்டர் இருக்கிற மாதிரி யாருக்கும் வசதி இருக்கிறதில்ல. அதுவும் மனநல மருத்துவம் கலாட்டம் பண்ணுவாங்க, அங்கே போய் யாரும் இருக்கிறதுக்கு யாரும் முன் வரதில்ல. அதில் என்ன பண்ணுறாங்க, அட்டண்டர் இருந்தால் தான் செய்ய போகலாம் செய்ய போகிறான்றாங்க. அது கடைசி என்ன ஆகுதுன்னா, பயத்து முத்தி முத்தி ரோட்டில் போய் அவர் சட்டை இல்லாமல் துணி இல்லாமல் அரண் நிறுவனமாக சுற்றிட்டு இருக்காரு. அப்போது போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டல் போட்டால் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அது சீக்கிரம் நார்மலாக வருஷ கணக்கில் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. தயவுசெய்து ஒரு பத்து நாளைக்காவது அட்டண்டர் இல்லாமல் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு பண்ணாங்கன்னா எவ்வளோ பேர் மிச்சாயிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஆரம்பம் எப்படி அறிகுறி எப்படி இருக்கும்ன்றது ஒரு கவர்மெண்ட் வந்து இலவசம் ஒரு சலுகவரின்னு ஒரு புக்கு போட்டால் அவங்களும் நாங்கள் பார்த்தாங்கன்னா எதோ ஒரு உடம்பு உடனே போய் பார்த்து உடனே நல்லாடும். கடைசி கொஞ்சம் இவங்க போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பண்ணி லாஸ்ட்டாக முடியாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அனுப்புகிறாங்க. இங்கே வந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருத்துவத்தில் வந்து ஒரு புக் ஒன்று போட்டு ஒரு அறிகுறி எப்படி என்னென்ன தான் இந்த நோயாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிகுறி இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் குடும்பத்தில் ஒரு வயிற்று வலி வந்தது, முதல் ஒரு நாள் வயிற்று வலி வச்சு நாங்கள் எழுதி வச்சோம், அதே மாதிரி ஒன்று நாட்டு வச்சோம். டாக்டர் போய் கேட்டார், டாக்டர் முன்னே வந்தது இப்போ வந்து எப்படி சார், அவர் என்ன சொன்னார், சின்ன நேரத்தில் கல் இருந்து அப்படி வர்றோம், எதுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு தான் போய் பார்த்தோம். உடனே மருந்து எடுத்து கொடுத்தா உடனே நல்லாயிடுச்சு. ஆனால் அது நாள் கூட பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாகிடுது. அதனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு ஆரம்பத்தில் விழிப்புணர்வு செய்யணும். இன்னொன்று முன்னெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஆளுங்களே பியூன் ஆட்டுறவங்களாம் இருப்பாங்க, நல்லா இருந்தது. இப்போ அந்த தனியார் மையத்தில் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் பேசுறது இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப லஞ்சம், நிறைய லஞ்சம் வரும். கவர்மெண்ட் ஆளு நான் லஞ்சம் வேணால் புதிக்குவாங்களா வேலைப்படுவோம் பயம் இருக்கும். இவனுக்கு அப்படி இல்லை, 6000 ரூபாய் சம்பளம் கண்டக்டர் நிறைய எடுத்துக்குவார், பிஎஃப் சலான் வாங்கி ஏமாத்திரம் எப்படின்னு பண்ணிடுறாங்க. இவங்களும் அப்படி பண்ணுறாங்க, அப்படியே அவர் தப்பு பண்ணி அவர் நின்றுக்கிட்டா மறுநாள் வேறு பேரில் இன்னொரு வழிக்கு வேலைக்கு போத்துடுறாங்க. அது இன்னொன்று அளவு தகுந்த அளவு வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், வச்சதுனால வேலைக்கு ஒழுங்காக மாட்டுது. அதனால் பழைய மாதிரி அது கவர்மெண்ட் ஆளுங்களே போட்டாக்கா நல்லாயிருக்கும். தற்கொலை பண்ணுறது இது ஒரு சில டார்ச்சர்னால் தான் அந்த மாதிரி தற்கொலை வருதுவான். இந்த எல்லாத்தோட அந்த மெட்ரோ ஆர்டர் பண்ணுற அபாயம் பையன் உங்களே பயத்தை முடிச்சு இதுவாடும், இல்லை நானே கூட அந்த மாதிரி இப்போ ஆகிப்பேன். ஆனால் நான் எப்போ அந்த அதுக்கெல்லாம் விரும்புறதில்லை. மெட்ரோ ஆர்டர் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் வந்து வரிப்படத்தை வந்து வாங்கவே மாட்டாங்க, கம்முன்னு விட்டுருவாங்க. மௌனசாமி அந்த மாதிரி அப்படி விட்டுட்டு 10,000, 15,000, 20,000 உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து உடனே இன்றைக்கே கட்டு இப்போவா கட்டு இல்லைன்னா நான் கட் பண்ணிடுவேன் அப்படி விட்டுருவாங்க. ஒரு 7 நாள் ஒரு சாதாரண 7 நாளுக்கு உடனே வாங்க முடியாது, உடனே போய் கந்து வண்டி கட்டுற போய் கடை வாங்கி கட்டுறாங்க, கட்டி அது வட்டி பில்லு வந்து கடைசி அது வீடே விற்கிற அளவுக்கு ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அப்படி விற்றுட்டுறாங்க. இப்போ ஒரு ஆள் பக்கத்து வீடு வாங்கணும்னு ஒரு திருட்டுத்தனம் வச்சார்னா ஒரு வீட்டுக்கு இருக்கிறாரு, இந்த வீடு வாங்கிடலாம், அது விதவ பொம்மல் தான் அந்த வீடு எப்படியே வாங்கிடலாம்னா மெட்ரோ காட்டுற பிடிச்சா இவனே அந்த இது இந்த டேக்ஸ் பிரச்சனை வச்சே கலாட்டம் பண்ணி விற்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அப்படி நல்லா இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் சார்லாம் இது பண்ண நல்லா இருக்கும். தேங்க்ஸ். என் பேர் கல்லையில் நிசாராக வந்து சோசியல் ஒர்க்கர், நிறைய எழுதல நான் 1ஆம் கிளாஸ்ல படிக்கல, நான் எழுதி படுத்தாலும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பஸ் வந்து பாருங்கள், இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பஸ் உள்ள வரைக்கும் வருது, முன்னெல்லாம் கிடையாது, எங்கேயோ தூரம் நின்று இப்போ
வைப் இந்த லக்கேஜ் எடுத்து குழந்தைலாம் எடுத்தவங்க நிறைய பேர் சௌரியமாக இருக்குது. அந்த மாதிரி நான் நிறைய சேர்த்துருக்கேன் நான். நன்றி வணக்கம். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லி இந்த சுற்றி தெரியறவங்க வந்து கோயிலெலாம் போயிட்டு இந்த மாதிரி வர்றாங்க, விழிப்புணர்வு போதிய அளவு இல்லை, அதனால் மருத்துவ சேவை கிடைக்கிற இடத்துக்கு வர்றது, அதனால் காலந்தாழ்த்தி போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. மாவட்டத்தோறும் மாவட்டம் நடந்துட்டது மூலமாக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து, அது ஒரு தொடர் நடவடிக்கையாக, வழக்கமான மருத்துவம் பார்க்குற நடவடிக்கை இல்லாமல் கூடுதலாக தொடர் நடவடிக்கை அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் விகரசாக, இன்னும் செம்மையாக, இன்னும் அதுக்கான முக்கியத்துவத்தை கூடுதலாக கொடுக்கணுங்கிறதும் உண்மைதான். அது ஒரு இந்த நிதர்சனமான ஒரு உண்மை. அதையும் அதான் இப்போ சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை எப்படி மேம்படுத்துவது, இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிற கருத்துக்களை நோக்கி, அதை நோக்கி அரசு திட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கருத்து. அதுக்கு இப்போ தனியாக கொடுக்குற தீர்வாகாது அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்று ஐயா சொன்னாங்க, இது மாதிரி இன்ஸ்டிடியூஷனும் தேவை, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக எதுவும் இருக்க முடியாது, இன்ஸ்டிடியூஷனும் தேவை. எல்லாரையும் கொண்டு போய் சமூகத்தில் விடுறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் வைக்கிறதுமோ, உறவினர்களே இல்லாதவங்களை கொண்டு போய் எங்கே வைக்க முடியும்? இன்ஸ்டியூஷன் சொல்லி திரும்ப சமூகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி என்ஜிஓ நடத்தக்கூடிய ஹோமில் விடுறதுமோ? ஏன்னா இப்போ அரசு மாநில காலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன தேதியில் வந்தாங்க, வந்த தேதியில் அவங்க எப்படி இருந்தாங்க, மருத்துவம் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க, அனைத்தும் டாக்குமெண்டட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஒவ்வொரு நோயாளிக்கும் பதில் சொல்லக்கூடிய கடமை மருத்துவர்களுக்கும் இல்லை, அங்கே நிர்வாகிகள் அனைவருக்கும் இருக்குது, அரசுக்கும் இருக்குது. இத்தகைய நிலை என்ஜிஓக்கள் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. அதனால் இது என்ஜிஓட முன்னாடி சொன்னவர் வந்து ஏன் போட்டி போடுறீங்க டாக்டர் சார், நான் என்ஜிஓட யாரும் போட்டி போடல, தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் போட்டி பண்ணுற அவசியமும் இல்லை, இது அப்படி கிடையாது, போட்டி கிடையாது. இதனால் சமூகத்துக்கு நல்லதாக இல்லையா, அவ்வளோதான் இங்கே கேள்வி. இதனால் பொது சுகாதாரத்துறை உடையுமா இல்லை பொது இன்னும் மேலே வருமா, நல்லா வருமா அப்படிங்கிற கேள்வியை வச்சு பார்க்கும்போது, இது என்ஜிஓவை எதிர்க்கிறோமே தவிர போட்டியாகவோ வேறு வகையிலோ நமக்கு கருதலை. இப்போ நான் எம்பி பொற்கொடி, இப்போ இங்கே வந்து என்ஜிஓ எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருந்ததுனால என்ஜிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு என்ஜிஓலேருந்து தான் வந்திருக்கேன். ஒரு மூணு கேள்வி நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து முதல் கேள்வி வந்து, இது ஒரு விதமான இன்செக்யூரிட்டியா அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த எதிர்ப்பு, என்ஜிஓ எதிர்ப்புங்கிறது ஒரு விதமான இன்செக்யூர் ஃபீலிங்கா வித் த டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து, ஒய் நாட் எல்லாரும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பேசுகிறாங்க ஓகேங்களா. இந்தியாவில் வந்து உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் வந்து நிறைய நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, பட் இந்தியாவில் வந்து லேக் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவர் எண்ணிக்கையே 3500 வித்தின் 4000 தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவுமே. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லெஸ் சைக்காலஜிஸ்ட், நர்சஸ், சைக்காட்ரிக் நர்சஸ் எல்லாமே குறைவாக இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம மட்டுமே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு. இப்போ டிஎம்ஹெச்பி ப்ரோக்ராம், மாவட்ட மனநல திட்டம் வந்து 30 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கும்போது அது நிஜமாக ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கோமா? இட் இஸ் நாட் பீன், இன்னுமே ஸ்டாட்டிஸ்டிக்கலி பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ஜிஓஸ் பார்ட்னர்ஷிப் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? சில என்ஜிஓஸ் ஆக்டிவாக இதை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ வை டோன்ட் வி ஆக்சுவலி இன்வால்வ் தெம் அண்ட் ட்ரை இட் அவுட்? ஒரு வாட்டியாச்சும் அதை ட்ரை பண்ணி பார்க்காம இது நடக்குமா நடக்காதான் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வை நாட்ங்கிறது என்னோடய ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து, யார் பேசும்போது சொன்னாங்கன்னு தெரியல, பட் ஒரு டாக்டர் சொன்னாங்க என்ஜிஓட ரோல் வந்து அவேர்னஸ் கிரியேஷன் அண்ட் ஒரு குறிப்பிட்ட இதோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ இருக்க தருவாயில் வந்து சென்னையில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், மனநல ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸ், ப்ரைவேட் மருத்துவமனைகளே இருக்குது. இப்போது ஹோம்லெஸ் பீப்புளுக்கும் இருக்குது, ஃபேமிலி அட்மிஷன் பண்ணுற மாதிரி சென்டர்ஸும் இருக்குது இப்போது. அண்ட் இத்தனை சென்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட் தான் லைசன்ஸே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுத்து இத்தனை இடத்தையும் நடத்த வைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது, பட் நம்ம செய்கிறது வேறு மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம என்ஜிஓஸ் இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்தந்த வேலை செஞ்சால் போதும்னு சொல்கிறோம், பட் நம்மளே தான் அந்த மாதிரி நிறுவனத்தை வி ஆர் ஆல்சோ ப்ரமோட்டிங் தன் ஆஸ் என்ஜிஓஸ். என்ஜிஓஸ் தான் இந்த தனியார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் மை 3 questions. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய என்ஜிஓ நேம் வந்து பெட்டர் சான்சஸ்ன்னு இப்போ நடந்துட்டுருக்கு சென்னையில்.
இதுக்கு முன்னாடி இவங்க அந்த 2004 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசும்போது ஐ வாஸ் இன் தி மிடில் ஆஃப் இட். அது அந்த விஷயங்களே வந்துருந்தாங்க. மேடம் கேட்ட கேள்வியை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன். மூத்த மருத்துவர்கள் பதிவு பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக அவங்க சொன்னது என்னென்னா, இத்தனை வருஷமாக டிஸ்ட்ரிக்ட் மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணிங்களா, ரிவ்யூ பண்ணலை அப்படின்னு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அப்போது ரிவ்யூ பண்ணாதான் எந்த அளவுக்கு 1980 இருந்தது, 90 இருந்தது, இப்போ அந்த திட்டம் கொண்டு வந்து எந்த அளவுக்கு பயணம் கொடுத்துருக்கு, அது வெற்றிகரமான திட்டமாக தோல்விகரமாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலே கிடைக்காத போது எதுக்கு இன்னொன்று பார்க்க போகணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஸோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம், ரிவ்யூ பண்ணல. ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதற்கான காரணிகள் என்ன, பண்ண வேண்டிய ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஃபஸ்ட் க்வெஸ்சன். பண்ணாத போது ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, வைத்தியம் வேலை செய்யலா வேலை செய்யலான்னு தெரியாதப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு, அப்போது என்ன செய்யணும், முதல் கட்டமாக அரசு இப்போ இருக்கிற ப்ரோக்ராமை ரிவ்யூ பண்ணணும், ஆண்டுதோறும் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி இதுவுமே ரிவ்யூ பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேயே இப்போ இருக்க எக்ஸிஸ்ட் சிஸ்டமை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்கான விஷயங்களை செயல்படுத்தி அதுக்கப்புறம் தான் மாற்றுக்கருத்து என்னங்கிறதையும். ஏன்னா ஒருத்தவங்க சொன்ன மாதிரி, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இஸ் அ என்ஜிஓ, இட் இஸ் நாட் கவர்மெண்ட். கவர்மெண்ட் மிஷினரி செய்யக்கூடிய விஷயங்களை, என்ன தான் கவர்மெண்ட்டை பற்றி அரசு துறை பற்றி குறைகள் சொன்னாலும், அதை ஈடுகட்ட எந்த ஒரு தனியார் நிறுவனங்களாலோ சேவை நிறுவனங்கள் சொல்லிக்கிறாலும் முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே பணம் வேணும். இப்போ இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் சில இடங்களில் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க, இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க, திடீர்னு விட்டுட்டு போயிடுறாங்க. நாங்கள்லாம் அனுபவத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது நேரம் இல்லை, புரியுதா? அனுபவத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு விட்டு போயிடுறாங்க. ஏப்பா வந்த இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க, போன மாதத்துலேருந்து இழுத்து மூட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, மாத்திரை இல்லைனாலும் வர வச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அதை முடிஞ்சளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த சிக்கல் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது என்ஜிஓக்களுக்கு அவர்கள் லாப நோக்கத்துக்காக செயல்படுறாங்களாங்கிற அடுத்த கல்வி இருக்கட்டும், பணம் இருந்தால் சேவையை கொடுப்பாங்க, பேர் வாங்குவாங்க, பதிவு பண்ணுவாங்க. பணம் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே எங்களால் வழங்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அரசு அப்படி செயல்பட்டு இருக்கா? இதுவரையிலும் செயல்பட முடியுமா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ப்ரைவேட் பஸ் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க, சாதாரண பஸ்ஸு எம்டிசி பஸ்ஸு தான் ஓட்டினாங்க. அப்போது அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நிதி இல்லை அப்படிங்கிறப்போ என்ஜிஓக்கள் கை கட்டிட்டு போயிடுவாங்க, அப்படி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அடுத்ததாக அரசு நிதி ஒதுக்குது, அரசு கட்டணம் கட்டி கொடுக்குது, அரசு தன்னுடைய பணியாளர்களை மருத்துவர்லேருந்து சைக்காலஜிஸ்ட்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குது. அப்போது என்ஜிஓக்கள் ஒன்றும் அவர்களுடைய சொந்த உழைப்பில் பணத்தை கொண்டு நாங்கள் போடுறோம், நாங்கள் உங்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் சொல்லவே கிடையாது. அரசு நிதி கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்க, அரசு கொடுக்க முடியாதுனா பண்ண போகிறதில்லை. ஸோ அதனால் என்ஜிஓஸ் வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வி கிடையாது. என்ஜிஓஸ் வந்தால் அரசு துறை என்னாகும், என்ஜிஓஸ் பொறுப்பெடுத்துக்கிட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனுடைய நிர்வாகிகள் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களுடைய ப்ரையாரிட்டி மாறலாம், ப்ரையாரிட்டி மாதிரி மெண்டல் ஹெல்த்தை விட்டு ஹெச்ஐவி போனாங்க, ஹெச்ஐவி விட்டுக்கே வருவாங்க, இங்கே விட்டு நாளை டிவி போகலாம். அப்போ ப்ரையாரிட்டி மாறும்போது இந்த நோய்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது அவள் யாருடைய உரிமைகளுக்காக போராடுவதாக சொல்லப்படுதோ அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக அவங்க செயல்பட அமையும். இது அனுபவப்பூர்வமே, அதனால் என்ஜிஓ போட்டியாகவோ இன்செக்யூராகவும் யாரும் ஃபீல் பண்ணல. இதுலேருந்து இன்செக்யூர் எந்த டாக்டராவது, அதாவது டாக்டர்கள் என்ஜிஓ நடத்தினான், ஆனால் ரொட்டினா அரசு மருத்துவம், அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து நாங்கள் இந்த சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் என்ஜிஓ வந்தால் எங்களுக்கு லாபம் குறையுது அப்படின்னு எங்கேயா இருக்கா, எங்களுக்கு வேலை தான் கூடுது. அதனால் எந்த அரசு மருத்துவரும் என்ஜிஓக்கள் வந்து தங்களுடைய சேவைகளை ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களில் உதவி பண்ணுறத இன்செக்யூராக ஃபீல் பண்ணல. விஷயமே என்னென்னா, இப்படி ஒட்டுமொத்த அரசு அமைப்பு ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணதுக்கு உழைக்கும், நிதியையும் கொடுத்துரும், அதற்கு தலைமை ஏற்று நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவோம், எங்கள் நோயாளிகளுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச அனுபவத்தை வச்சு. இப்போ அங்கே ஒரு ஐயா சொன்னார் சர்டிஃபிகேட் வாங்கல சிக்கலாக இருக்குது, இன்னொரு ஐயா சொன்னார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க பணம் கொடுக்கல சிக்கலாக இருக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தான் அரசு ஒரு திட்டத்தை வகுக்கணும்,
அதை எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சரி செய்து சீர் செய்யணுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. அதனால என்ஜிஓ பார்த்து யாரும் இங்கே இன்செக்யூராக ஃபீல் பண்ணலை. வியாபாரிகள் சங்கம் இருக்காங்க, வந்து விழிப்புணர்வு உதவி பண்ணுறாங்க, ரோட்டரி கிளப்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ரிட்டையர்டு பீப்புள் முதியோர்கள் அவங்க சங்கம் இருக்குது, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே. கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு எங்களுக்கு தெரியும், நோயாளிகளுடைய உரிமைகள் என்னென்னு எங்களுக்கு தெரியும், அவருடைய தேவைகளை எப்படி செயல்படுத்தணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் குறிப்பிட்ட கருத்துப்படி தான் இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு சங்கமும் சமூக அக்கறை உள்ள யாரும் செயல்படுத்த கிடையாது. ஆனால் என்ஜிஓக்கள்னு சொல்கிறவங்க இதை தான் முன்வைக்கிறாங்க. அரசுக்கே தெரியாத விஷயத்த இப்போ சொன்னதுலேருந்து என்னென்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம், அரசே சரியாக பண்ணக்கூட முடியாத விஷயத்தை நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய குறிக்கோள்கள், உதாரணத்துக்கு இத்தனை நோயாளிகளை கண்டுபிடிச்சோம், இத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ணோம், இத்தனை பேரை காப்பாற்றணும், இதெல்லாம் சொல்லலாம். பல விஷயங்கள் அவ்வாறு குறிப்பிட முடியாது, அவைகளையும் குறிக்கோளாக வச்சுட்டு தான் அரசு செயல்பட முடியும். புரியுதா இல்லையா? அப்போது என்ஜிஓக்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ், நேரோ டார்கெட்ஸ் அதான் சொன்னேன், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரிசல்ட் காமிக்கிற மாதிரி டார்கெட்ஸ், நாங்கள் இத்தனை பேரை திருவிழந்து கொண்டாந்து ஃபோனில் விட்டோம், இத்தனை பேருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தோம், இது மட்டும் அரசு பண்ணுது, இதை தாண்டி பல விஷயங்கள் பண்ணுது. அரசு சொல்லாத விஷயங்களையும் அரசு மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் மட்டும் இல்லை அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் கூட எல்லாரும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால இங்கே யாரும் என்ஜிஓவை போட்டியாக நினைக்கல, இன்செக்யூராக ஃபீல் பண்ணல, அது நாட்டுக்கு இன்செக்யூரிட்டி அவ்வளோதான். 2007 நான் மண்டல காப்பகத்தில் மருத்துவராக இருக்கிறேன். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2004 இறுதியில் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இத்தனை நோயாளிகள் இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க அந்த என்ஜிஓ. என்ஜிஓனுடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை என்னென்னா, வெளியில் வீதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அந்த என்ஜிஓ கொண்டு போய் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து விடுறது. இதுதான் அந்த டயல் 100 ப்ராஜெக்ட். நீங்கள் அந்த என்ஜிஓவுடைய அந்த ஆண்டு அறிக்கையினுடைய பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய வாசகம் வந்து 2003 பிறகு எங்களுக்கு வந்து நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை, எங்களுக்கு வந்து நடத்துவதற்கான எப்படி நடத்துறது எங்கள் திட்டத்தை என்பது தெரியாத போது தான் இந்த திட்டம் முடித்தது அப்படின்னு தான் தொடங்குவாங்க அந்த டயல் 100 ப்ராஜெக்ட். அதில் வந்து எக்ஸிஸ்டிங் மென்டல் ஹெல்த் ஆக்ட் அப்படின்ற விஷயத்தை வளைத்து யார் வேணால் கொண்டு வந்து நோயாளியை உள்ளே நுழைக்கலான்ற விஷயத்துக்கு போய் அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் அந்த திட்டத்தையே செயல்படுத்துகிறாங்க என்ஜிஓ. என்ஜிஓ வந்து இங்கே மருத்துவ ஊழியர்களையும் மருத்துவர்களை விட மிக பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சியாக இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் ஒரு மருத்துவரை வெளியே அனுப்பிட்டு அந்த எம்ஓயுவை கையெழுத்திடப்படுது. அப்போ என்ஜிஓ தனக்கு சாதகமான திட்டத்தை செயல்படுவதற்கு எந்த அளவுக்கு வேணால் போவாங்க, அதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன அடிப்படை. இப்போ வந்து அரசுத்துறை வந்து ஒரு சேவை மனப்பான்மை வந்து சேவைத்துறை, சர்வீஸ் செக்டர். தனியார் துறை வந்து சர்வீஸ் செக்டர் கிடையாது, அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட டார்கெட்ஸ் இருக்குது, முதலீடு இருக்குது, அந்த டார்கெட்ஸை ஒட்டி அச்சீவ் பண்ணுறதற்கான முதலீடுகளை குவிப்பாங்க, அந்த முதலீடுகள் வேறு மாதிரி மாறும், ப்ராஃபிட் ஓரியண்டடாக இருக்கக்கூடியது. எந்த என்ஜிஓ வந்து 1 ரூபா காசு வாங்காமல் அட்மிஷன் பண்ணுறாங்க? எந்த தனியார் வந்து மருத்துவமனை வந்து காசு வாங்க அட்மிஷன் பண்ணுறாங்க? இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் எங்களுடைய இது இவங்க இன்செக்யூரிட்டின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ கூட மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து அந்த என்ஜிஓ வந்து எம்ஓயு கையெழுத்திட முடியும் தருவாயில் தான் சிக்கல்கள் வரும். அரசுத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பிரச்சனைகள் இருக்கா? இருக்குது. நிதி ஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஏன் மேம்படுத்தலை, ஏன் அதிகப்படுத்தலை அப்படின்ற விஷயங்கள், இதை அதிக குறைச்சிக்கிட்டே வரக்கூடிய அதே சமயம்தான் தனியார் மயமாக்கல் அதிகப்படுத்துகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகுது, ப்ரைவேட் கேர். இப்போ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ன்ற வார்த்தையை எடுத்தாங்க, மென்டல் ஹெல்த் கேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தை உள்ளே வருது, ஆஸ்பத்திரி கிடையாது. ஹாஸ்பிட்டல்ன்ற வார்த்தை, ஹாஸ்பைஸ்ன்ற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம். இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்ற வார்த்தையை கொண்டு வர்றாங்க, யார் வேணால் நடத்தலான்ற விஷயம் கொண்டு வர்றாங்க, அங்கே சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு காசு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தோசை, அந்த தோசை கிடைக்கணும்னா உங்களுக்கு தோசைக்கு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு இல்லைன்னா நீங்கள் பைசா வாங்கணும், வட்டி வாங்கணும், கந்து வட்டிக்கு போகணும், திரும்ப தற்கொலை பண்ணி சாவணும். இதுதான் இன்றைக்கி தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலை. இதுதான் எல்லா விதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸும் சொல்லுது. உலகம் முழுக்க சுகாதாரத்துறைக்காகவே தன் பையிலிருந்து செலவு செய்து தற்கொலை செய்து இறப்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. தற்கொலை எப்படி தடுக்க முடியும், எப்படி தடுப்பீங்க? தற்கொலை தடுப்பதற்கான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கம்யூனிட்டி லெவலில் போய் கிராஸ் ரூட் லெவலில் போய் உட்காந்து கம்யூனிட்டி லெவலில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு சொல்லிக் கொடுப்போம்னு சொல்கிறாங்க.
எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை என்னுடைய சிக்கல்களாக பார்த்து உன் மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உன் மனநலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு மாதிரி மாற்றி யோசி, மாற்றி யோசிச்சுனா பிரச்சனை தீர்ந்துடும். நீ எதிர்த்து போராடாத, சண்டை போடாத, உன்னுடைய உரிமைகளுக்காக நீ போராடாதே. நீ உன அரசாங்கம் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அப்படி அந்த அரசாங்கம் கடமைகள் செய்யவில்லை என்றால் அதற்காக நீ வந்து எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டும் அப்படின்னு எந்த என்ஜிஓ சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது வந்து உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தான் விடிவெள்ளியாக இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட்றோம், வேலை கொடுக்குறோம், வேலை வாங்கி கொடுக்குறோம். இந்த ஆண்ட்ரப் இவங்க சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் வந்து எம்பவர்மெண்ட்ன்ற வார்த்தையை வந்து என்ஜிஓக்கள் எல்லாரும் உலகம் முழுக்க சொல்கிறார். ஆண்டர்பிரினரியல் எம்பவர்மெண்ட், தொழில் முனைவோர் உங்களுக்கு அதிகார பகிர்வு வந்து தொழில் முனைவோர் ஆக்குவோம். அந்த எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கணும், சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகார பதிவாக இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் செல்லக்கூடிய எம்பவர்மெண்ட்டுக்கும் நாம் கேட்கக்கூடிய அதிகார பகிர்வுக்கும் ஒரு தனி மனிதன் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு சமூக நீதி அடிப்படையில் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த என்ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் அடிமட்டத்திலே வேலை செய்கிறோம், அவங்க எதிர்ப்பு குரல் எழுப்பாமல் இருப்பதற்கும் பார்த்துக்கிறோம், அரசாங்கத்தை எதிர்க்காமல் இருக்கிறதையும் பார்த்துக்கிறோம், தன்னுடைய பிரச்சனைகள் என்ன அதற்கான காரணங்கள் என்பதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மட்டத்திலேயே நான் மக்களை வச்சுருப்போன்றது தான் என்ஜிஓக்களுடைய அரசியல். இது உலகம் முழுக்க எந்த என்ஜிஓ, என்ஜிஓ தன்மையில் இயங்காத சில அமைப்புகள் என்ஜிஓக்கள் என்ற பெயரில் அரசை எதிர்த்து செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள் கட்டுப்படுத்தப்படுது. அரசை எதிர்த்து நீ கேள்விக்கூடாது. உலக வங்கியினுடைய ஆப்ரேஷன் டெஃபினிஷன் ஆஃப் என்ஜிஓஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து 1989 உல்ஃபன்சன் தலைமையில் வந்து டெஃபினிஷன் இருக்குது. இதுதான் என்ஜிஓக்கு வரையறைன்னு அவங்க சொல்லி வர்றாங்க, கொண்டு வந்து உலக நாடுகள் முழுக்க என்ஜிஓக்களை இறக்குறாங்க. உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய அனுபவம் என்ஜிஓக்களின் மூலமாகவும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் சுகாதாரத்துறையை ஒட்டு மொத்தமாக நாசமாக ஆக்கியிருக்கிறார்கள் அறிக்கை இருக்குது. பேஷண்ட் சஃபர் ஆகிறாங்க, நோய்கள் தீர்ந்த பாடு இல்லை, மனநலம் மேம்பட்ட பாடு இல்லை, பிரச்சனைகள் அதிகமாக. நாங்கள் டெவலப் கண்ட்ரிஸை பற்றி பேசுகிறோம். இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடில் சுகாதாரத்துறைக்கு 1.14% மட்டுமே ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு நாடில் தனியார் துறைக்கான முன்னுரிமை அளித்து தனியார்களுக்கு நாம் பங்களிப்பு கொடுக்கணும், அவங்களோடு நீங்கள் போட்டி போடணும். 2004 கிட்டத்தட்ட வந்து 15 மருத்துவர்கள் வந்து இங்கிலாந்து நோக்கி பயணிச்சுட்டாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து. குறைஞ்சபட்ச மருத்துவர்கள் தான் மனநல மருத்துவர்கள். இவர் வந்து பொறுப்பேற்ற போது மனநல மருத்துவர்களே போஸ்டிங் வந்து 2007 தான் போடுறாங்க. 3 ஆண்டுகள் 6-8 மனநல மருத்துவர்களை மட்டுமே வைத்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் மட்டுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் போஸ்டிங். கிட்டத்தட்ட வந்து 2500-3000 நோயாளிகள் இந்த என்ஜிஓ கொண்டு வந்து விட்டதில்லை. இந்த என்ஜிஓக்கு வந்து ஃபண்டிங்ஸ் வந்து வெவ்வேறு அமைப்புகளில் இருக்குது. அந்த என்ஜிஓ ரெக்கார்ட்ஸில் அவங்க நீங்கள் போய் அந்த பட்ஜெட் அலோகேஷன் யார் யார் அந்த எவ்வளோ அந்த என்ஜிஓக்களுக்கு வந்துட்டு பணம் வந்து என்னன்றது அவங்க ஓப்பனாக போட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நோயாளிக்கு அவங்க வந்து கடைசியாக நடந்த மீட்டிங்கில் செக்ரட்டேரியட்டில் சொன்னது என்னென்னா, ஒரு நோயாளியை கொண்டு வந்து மனநல காப்பகத்தில் சேர்ப்பது வந்து 30-32,000 செலவாகிறது எங்களுக்கு அப்படின்னு ஒரு செலவு வைக்கிறாங்க. அப்போது அத்தனை நோயாளிகளும் அவன் கொண்டு வந்து ஏற்கனவே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸ் கிடையாது, ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நிதி ஒதுக்கீடு இல்லாத ஒரு துறைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதனால் எவ்வளவு சிக்கல்கள். அந்த நோயாளிகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் பராமரித்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு என்ஜிஓக்கள் செய்வதை வந்துட்டு ஒரு பர்சன்ட் செஞ்சுட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி வெளியில் வந்து போர்டு மாட்டி பல்வேறு யூடியூப்பில் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து எதுக்காக பண்ணுறாங்கிற அடுத்த விஷயம். நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பதிவு செய்யப்படாமலே போகிறது. மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை மருத்துவர்கள் வந்து அந்த சேவையை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1000-1000 மக்கள்களை நல்லா ஆக்கி நாங்கள் அந்த வெவ்வேறு காஷ்மீர்லேருந்து மட்டும்தான் வந்து பேஷண்ட் வரல, இவங்க கூட்டிகிட்டு வந்து விடலை, பல்வேறு நோயாளிகள் வந்துருக்கிறாங்க. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் நோயாளிகளை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம், பல நூற்றுக்கணக்கான நோயாளிகள். எங்களுக்கு வேலையே வந்து அவங்க எந்த ஊர் எந்த அட்ரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அனுப்புறது தான். அப்போது அந்த என்ஜிஓக்கு அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று தேவைப்படுது, அவங்களுடைய ப்ராஜெக்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வகுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டம் வளைக்கப்படுகிறது. மென்டல் ஹெல்த் ஆக்டை வளைச்சி உள்ளே வர்றாங்க, அவர் வெளியில் போகிறாரு, திரும்ப உள்ளே வர்றாரு. அதற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு அவங்க வாங்குறாங்க, 5 வருஷம் வந்துட்டு அவங்க வெளியில் அது வந்து 2009 அப்புறம் அவங்க வெளியில் போகிறாங்க. பெரிய வளர்ந்த ஒரு நிறுவனமாக வளர்கிறாங்க, பெரிய நிறுவனமாக இருக்கிறாங்க. பிங்கோன்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் என்ஜிஓ பிங்கோவாக வளர்கிறாங்க.
அவங்க வந்து இப்போ வந்து வெளிநாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வந்து மென்டல் ஹெல்த்தில் மிக முக்கியமான நிறுவனமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் கேர் பில்லில் மிக முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க. நேஷனல் மென்டல் ஹெல்த் பாலிசியில் முக்கியமான எல்லா விதமான கொள்கை முடிவுகளும் இங்கே தனியார்கள் தான் எடுக்கிறார்கள். அதை நோக்கியே தான் கொள்கை முடிவுகள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கொள்கை முடிவு எடுத்த உடனே அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு மருத்துவருடைய கடமை. அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு வரும்பொழுது அது வந்து நோயாளிகளுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா? இப்போ டிஎன்ஹெச்பி பற்றி அவங்க சொல்கிறாங்க அது சரியாக செயல்படலைன்றது. ஒரே ஒரு விஷயந்தான், கேள்விகள் நிறைய இருக்குது. நேஷ்னல் மென்டல் ஹெல்த் பாலிசி 1986 கொண்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அப்போ இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் கொண்டு வரதுனால நிதி ஒதுக்கீடே பண்ணலை. நிதி ஒதுக்கீடே பண்ணாமல் ஒரு மென்டல் ஹெல்த் பாலிசியை கொண்டு வராங்க. 5 ஆண்டு திட்டம் முடியக்கூடிய தருவாய் முடிந்த அடுத்த 5 ஆண்டு திட்டம் தான் நிதி ஒதுக்கீடே நடந்தது. இப்போ தேசிய அளவில் இருக்கக்கூடிய மனநல திட்டத்துக்கு யார் காரணம்? அதுக்கு பிறகு தான் நியோலிபரல் பாலிசியில் 91 எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. மார்க்கெட் பாலிசிஸ் வருது, வெளியிலேருந்து முதலீடுகள் வருது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வருது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொழித்த பணத்தோடு வளர்கிறாங்க, பப்ளிக் ஹெல்த் செக்டர் ஸ்பெண்டிங் கம்மியாகுது. மணல் திட்டத்தினுடைய அடிப்படையில் எல்லா விஷயங்களும் இருக்குது. இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. அடிப்படையில் அப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, வெறுமனே மருத்துவர்களை வெறுமனே மாத்திரைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது தான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். டிஎம்ஹெச்பி இருக்கக்கூடிய சிக்கல் ஏற்கனவே அது ஃபங்க்ஷன் ஆகலை. ஏன் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்ட்ரென்தன் பண்ணுறமே உடைய என்ஜிஓக்களை வைத்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டால், இந்த பார்ட்னர்ஷிப்பே இல்லை, அதில் வந்து என்ஜிஓ தான் தலைமை. என்ஜிஓ இட்ஸ் மேனேஜீரியல் போஸ்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த அந்த ப்ராஜெக்ட். என்ஜிஓ தான் அதில் தலைமை. நாங்கள் என்ஜிஓக்களுக்கு தான் பதில் சொல்ல வேண்டும். கலெக்டருக்கு அதுக்கு மேலே இருப்பார். ஆனால் என்ஜிஓக்கள் கட்டுப்பாடுக்குள்ளே போகும்போது என்ஜிஓக்களின் தலைமையை வந்து நான் பதில் சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிராஃப்ட்டை வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை நோயாளிகள் உள்ளே வராங்க, எத்தனை நோயாளிகள் அட்மிட் ஆகிறாங்க, எத்தனை நோயாளிகள் வெளியில் போகிறாங்க, எல்லா மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய ரெக்கார்டு. இதுதான் அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ். இவங்க போய் வந்து அந்த அவுட்கம் இண்டிகேட்டர்ஸை அதிகப்படுத்த போகிறாங்க. அது வந்து என்ஜிஓக்கள் வந்து நாங்கள் பாசிட்டிவாக பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 32 மாவட்டங்களிலும் என்ஜிஓக்கள் வந்து கட்டாயமாக டேக் ஓவர் பண்ணி அவங்க நடத்துவாங்க. பாசிட்டிவான விஷயங்களையும் பண்ணிட்டோம்னு காமிப்பாங்க, பெருசாக வந்துட்டு ஃபோட்டோலாம் போடுவாங்க. இதில் அடிப்படை விஷயம், நாங்கள் இன்சிக்யூர், டாக்டர் கார்த்திக் தேவநாயகம் சொன்ன மாதிரி இன்செக்யூர் செக்யூரிட்டி. இது வந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பு தன்மை அதிகப்படுத்துமா இல்லையா, நோயாளிகளுக்கு வந்து இது உரிமைகளை மீட்டெடுக்குமா இல்லையா, நோயாளிகளை பாதுகாக்குமா, மனநலத்தை மேம்படுத்துமா, அவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்குமான்ற விஷயம்தான் நாங்கள் முன் வச்சு பேசுகிறோம். எங்களுடைய அனுபவம் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எத்தனை ஆய்வு கட்டுரைகள் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் இன்றைக்கி எடுத்து கொட்டுறோம். என்ஜிஓக்கள் ஏதோ வந்து நாங்கள் ஏதோ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு பண்ணுறதுக்காக இங்கே மீட்டிங் போட்ட மாதிரியும், அந்த என்ஜிஓ பண்ண விஷயத்தில் வந்து இங்கே வந்து கும்ரிக்கிட்டு இங்கே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி, இது அறிவியல் கூட்டம். அறிவியல் கூட்டத்தை வந்து ஒரு ஆய்வறிக்கைகள் இப்போ கேட்டால் கூட உலக முழுக்க இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் முதல் அமெரிக்காவில் முழுக்க, இப்போ ஐரோப்பியாவிலேருந்து வெளியே போன யூகேலேருந்து என்ஜிஓக்கள்னால சுகாதாரத்துறை எந்த நிலைமையில் இருக்குன்றது ஆய்வு கட்டுரைகள். அவங்க முட்டாள்கள் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் எழுதுறதுக்கு. என்ஜிஓக்கள்னால எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது, மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது பார்ட்னர்ஷிப் கொடுங்கன்னா 30 வருஷம் கழித்து நோயாளிகள்லாம் செத்து போனதுக்கப்புறம் அவன் நொடிஞ்சு போய் தூக்கில் தொங்கினதுக்கப்புறம், இப்போ நாங்களும் வந்து இப்போ செருப்பெல்லாம் தேஞ்சி போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் வந்துட்டு வெளியில் அனுப்புறதுக்கும் அவன் சிகிச்சை சாப்பாடு, நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருடைய வேலை வந்து வெறுமனே மாத்திரை கொடுக்கறது கிடையாது. இவங்க சொல்கிறாங்க ஒரு என்ஜிஓக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் நோக்கத்தோடு ஒரு பாலிசியை டிசைன் பண்ணுறாங்க, பேஷண்ட்டை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க, இத்தனை நோயாளிகளை கொண்டு வந்து உள்ளே விடணுன்றது அவங்க டார்கெட்டு. ஆனால் அத்தனை நோயாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் பிரச்சனையோட அவனுக்கு சாப்பாடு இருக்குதான்னு பார்க்கணும், படுக்கை இருக்கான்னு பார்க்கணும், இருக்க போர்வை இருக்கான்னு பார்க்கணும், தண்ணி குழாயில் தண்ணி வரலாம் தண்ணி வருதான்னு பார்க்கணும், சாக்கடை அடைச்சிருந்தா சாக்கடை அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். இவ்வளவு விஷயம் ஒரு நோயாளியினுடைய ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய இப்போ இவ்வளோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெறும் மாத்திரை எழுதி மாத்திரை போட்டு வெளியில் அனுப்புகிற விஷயம் கிடையாது, எந்த இடத்துலையும் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எங்கேயுமே பதிவு செய்யப்படுறதே கிடையாது. இங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டருடைய வேலை வந்து வெறும் நோயாளிக்கு மாத்திரை எழுதி தூக்கி போட்டு போகிற வேலை கிடையாது, இவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
எல்லாரையும் துரத்தப்பட்ட மக்கள்னு சொல்லணும், குடிசை மக்கள் அங்க கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கு அந்த பலவிதமான கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அதுல நிறைய மனநோய் என்பது ஒரு அது அடிப்படையான ஒரு பிரச்சனையா இருக்காங்க. அதை பற்றி ஒரு ஆய்வு செய்யறதுக்காக அவரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பேர் கூட்டிட்டு வந்தாரு. ஸோ இப்ப ரீசெண்டா இன்னொரு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஜேஎன்யு ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன்ல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு, ரமேஷ்னு ஒரு தம்பி அவருக்கு தகவல் சொல்லணும், மை மிஸ்டேக். அவர் வந்து அவரே ஒரு மாற்றுத்திறனாளி தான், அவர் வந்து இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, போன தடவை அந்த ஒரு பொது விசாரணை நாங்கள் நடத்தின பொழுது அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணி இதுதான் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே வந்து பள்ளிக்கூடமே எப்படின்னா ஒரு ஒரு கிளாஸில் வந்து 50 குழந்தைகளுக்கு மேலே தான் இருக்கும், 50, 60, 70 அப்படிப்பட்ட நிலை அந்த குழந்தைகள். இன்னொரு பக்கம் அங்கே பிளே கிரவுண்ட் கிடையாது, விளையாட்டு மைதானமே கிடையாது. ஸோ அங்கே நிறைய போதைப்பொருள், நிறைய போதை தான் அப்படியே ஓடிட்டுருக்கு. அதில் வந்து டாக்டர் கூட சொன்னார், அந்த குழந்தைங்களை இங்கே கொண்டு விடுங்க, போதைப்பொருள் பிரச்சனை இருக்குன்னா இங்கே கூட்டி வாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னார். நம்ம ஸ்கூட்டில் சொன்னார், எங்களால் அவங்க கன்வின்ஸ் பண்ண முடியல, வர இவ்வளோ தூரம் வருமா, இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு அதையே கேட்டுட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க. அந்த நிலைமையில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன போதைன்னு பேசுறேன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மென்டல் ஹெல்த்தோட ரொம்ப சம்மந்தப்பட்ட விஷயம் போதை, மது, மது இதெல்லாமே. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அதை வந்து நிறைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமா அங்க போதை பொருள் நடமாடிட்டு இருக்கு. மது போதை ஒரு பக்கம், இந்த குழந்தைகளுக்காக போதை. இன்னைக்கு போதை பொருள் குழந்தைகள் மத்தியில பெருமளவு, இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல மத்திய பிரதேசத்துல சொல்றாங்க, நம்ம நான் ஒரு யாத்திரை கன்னியாகுமரி டு போபால் போதை மதுக்கு எதிரான ஒரு இது போகும் பொழுது அவங்க சொன்னாங்க 30% குழந்தைகளுக்கு போதைக்கான பழக்கம் இருக்குதுன்னா. உண்மையிலேயே கவுன்சிலிங்லாம் வேணும்னா குழந்தைகளுக்கு தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு கவுன்சிலிங்லாம் வேணும், அது வந்து அபத்தமான விஷயம். விவசாயிகளுக்கு உரிமைகள், அவங்களுடைய நிலைமை, இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் வந்து குழந்தைகளுக்கு நிச்சயமாக கவுன்சிலிங் வேணும். ஆனால் வந்து ஒவ்வொரு எந்த பள்ளியிலையும் கவுன்சிலர் கிடையாது, அரசு பள்ளிகள் கார்பரேஷன் ஸ்கூல்ஸில் ப்ரிவென்டிவ் இருக்கு ஒன்றுமே கிடையாது, இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த பகுதி வேணும், இது மாதிரி பல விஷயங்கள் தேவைப்படுகின்ற விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு மது விற்பனை, போதைக்கான விற்பனை என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு. அப்போ மனநோய் ஏன் அதிகமாகாது? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்னு நிறைய நடக்குது சென்னையை சுற்றியே, கட்டி போடுறாங்க, அடிக்கிறாங்க, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஐடிக் இதுக்கு ஒரு மானிட்டரிங் இது வந்து வேணும். இன்னொரு பக்கம் நாங்க மது மதுகளுக்காக போராடுபவர்கள்லாம் நாங்கெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கிய கோரிக்கை, கவர்மெண்ட் நடத்தணும்னு கேட்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் கவர்மெண்ட் நடத்தணும். ஏன் தனியார்ட்ட நீங்க கொடுக்குறீங்க? தனியார் நீங்க இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்ததுனாலதான் தனியார் அவ்வளவு உழைச்சிருக்காங்க, அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. எட்டுக்கூடிய கட்டிட தொழிலாளர் சங்கத்தை இன்னைக்கு கட்டிட தொழிலாளர்கள் பலர் குடி போதைக்கு அடிமையாகும் பொழுது அவங்க மனைவிகள் படுற பாடு, அவங்களும் சித்தாண்டில சேர்ந்துதான் அவ்வளவு பாடுபடுறாங்க, அவ்வளவு பணம் பே பண்ணி அவங்க வந்து கணவன்மார்களை திருத்துருவோம் சொல்லிட்டு செலவு பண்றதை பார்க்கும் போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும்னா நிச்சயமா அரசாங்கம் டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் நடத்தும். இதெல்லாம் நம்ம வந்து உங்க மனநல மருத்துவர்கள் கூட்டமைப்பு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அரசாங்கம் மனநலத்துக்கான பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, அதுல வந்து சும்மா தனியாருக்கு விடுறதை முதல்ல நம்ம வந்து நிறுத்தணும். இந்த மாதிரி அரசாங்கமே கொள்கையை கொண்டு வருதுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்று மட்டும் கூறி இதை எதிர்க்கணும், எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கணும் என்று மட்டும் கூறி. கண்ணகி நகரில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து
நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வெவ்வேறு பகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து பல்வேறு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸின் மூலம் அகற்றப்படுறாங்க. அது தொடர்ச்சியாக வந்து வெவ்வேறு அரசாங்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனால் வந்து நீங்கள் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வக்குடிகள் ரெக்கார்டில் எழுதிக்கிறாங்க. நீங்கள் வந்து பிளாக் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பு சென்னைன்னு இருக்கக்கூடிய பகுதியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி பகுதியில் இருந்தாங்க, அது என்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எந்த மாதிரியான இருந்தாங்கன்ற ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பூர்வம். இப்போ ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி போய் அவங்க வந்து வந்து சென்னையினுடைய மையப்பகுதியில் இருந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகர் போன்ற பகுதிகளில் வந்துட்டு குடியமர்த்தப்படுறாங்க. இப்போ நாங்கள் வந்து மனநோய்களை நாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு பேசக்கூடிய அதே நேரத்தில் மனநலத்தை எப்படி மேம்படுத்துவது, மனநோய்கள் வராமல் எப்படி தடுப்பது, இந்த ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம். அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் போயிருக்கிறோம். முதல் குடியமர்த்தப்பட்ட பகுதியிலும் குருமூர்த்தியும் போயிருக்கிறாரு. டாக்டர் ஸ்ரீராம் வந்து அங்கே தான் ஆய்வே பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய குடியமர்த்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, மனநல பிரச்சனைகள் என்னன்றதான் ஆய்வு. இதில் என்னென்னா எங்களுடைய இதில் இப்போ அவருடைய ஆய்வை வந்து எங்கள் துறை என்ன சொல்லிச்சுன்னா, இது ஒரு உளவியலாளரோ இல்லை சமூகவியலாளரோ பண்ணக்கூடிய விஷயம், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பண்ணுற தீசிஸ் கிடையாது. முதல் கட்டமே அதை ரிஜெக்ட் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு போச்சு. இது நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற அளவில் கேட்டு கொண்டு போனாங்க. அடிப்படையில் துறையே வந்து இப்போ வந்து பயாலாஜிக்கல் சைக்கியாட்ரின்னு சொல்லக்கூடிய எல்லாமே மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தை தான் சுருக்கிடுறாங்க. மனநலத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படின்ற விஷயமோ, மனநலத்திலிருந்து மனநல சிக்கல்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி கையாளுறதுன்ற விஷயமோ, மனநல சிக்கல்கள்லேருந்து மனநோய்கள் வரும்பொழுது அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி வைத்தியம் பண்ணுறது, அதுக்கு மருந்து மாத்திரைகள் மட்டுமே போதுமா, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, மனநோய்கள் வந்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் போது மனநோய்கள் எப்படி மட்டுப்படுது, எப்படி குறையுதுன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே போகிறதே கிடையாது. குழந்தைகளை வந்து இப்போ அங்கே அந்த பகுதியில் ரெண்டு பிரச்சனைகள், கஞ்சா வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் சராசரி ஒரு ஒரு மாணவன் வந்து கஞ்சாக்குள்ள அடிமையாகிறது வந்து அங்கே ரொம்ப 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 சாதாரணமாக. ரெண்டாவது வந்து ஒயிட்னர், சால்வெண்ட் அப்யூஸ் சொல்லக்கூடிய ஒயிட்னரை வந்து உரிய உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய பகுதி அதிகமாக இருக்கும். அங்கே வந்து இப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நாளைக்கு ஒரு 18 வயசு 20 வயசில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக வருவான். அவன் அப்படி பின்னோக்கி நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த குழந்தை சென்னையில் ஒரு பகுதியில் பிறந்திருக்கும், 10 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படிச்சிருப்பான், 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் கண்ணகி நகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடியமர்த்தப்பட்ட ஒரு பகுதி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழல் அவனை எப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் கட்டமாக நான் சொல்கிறது வந்துட்டு, நீங்கள் எந்த தளத்தில், எந்த சமூக படிநிலையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு நோய் வருதா இல்லையான்றதே தீர்மானிக்கப்படுது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில், பல்வேறு நெருக்கடி மிகுந்த சூழலில், நீங்கள் வந்து ஒரு ஒரு சைல்டுஹுட்டே இல்லாமல், நீங்கள் வந்து ஒரு குழந்தைத்தனமே இல்லாத ஒரு சூழலில், பல்வேறு விதமான நெருக்கடிகளும் பாதிப்புகளும் இருக்கக்கூடிய சூழலில், அப்பா வந்து குடிக்கக்கூடிய ஆளாக இருப்பார், அடிப்பார், அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க, கடன் தொல்லை இருக்கும், இவ்வளவு நெருக்கடிகளில் ஒரு குழந்தை வளரும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு மனநல பாதிப்பு வரும். அதை தடுப்பதற்கான ஒரு கொள்கை முன்வரைவை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் நாம் பேசியிருக்கிறோம். நோய் வந்த பிறகு தடுப்பதை விட சமூக காரணிகளை முதன்மைப்படுத்தி, சமூக காரணிகளே நோய்களுக்கான காரணிகளாக நம்ம முதன்மைப்படுத்தி, அதனை கொண்டு தான் ஒரு கொள்கை முன்வரைவை கொண்டு வரணும். அதனை உள்ளடக்கிய ஒரு கொள்கை முன்வரைவில் மக்களுக்கான மருத்துவமும், ஹெல்த் ஃபார் ஆல், எல்லோருக்குமான சுகாதாரம் உள்ளடக்கி அதை கைடிங் பிரின்சிபலாக வச்சு தான் கொண்டு வரணும். அதை பொது சுகாதாரத்தை ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்ரோச்னா, கண்ணகி நகரில் போய் அந்த பையனுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்து அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எப்படி தீர்க்கறதுன்றது அரசு முன்வரைவில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த மீட்டிங். இதில் என்ஜிஓக்களை உள்ளே கொண்டு வந்தோம்னா அங்கே உள்ளே நுழைஞ்சு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்றது, அவங்க வந்து லோக்கலாக மட்டுமே அந்த பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் அப்ரோச்சு, ஃபண்டிங்ஸு, இந்த விஷயங்கள் உள்ளடக்கி பண்ணுவாங்க. அரசு செய்யணும். ரெண்டாவது குடி, குடி நோயாளிகள் நாங்கள் வந்து மணல காப்பகத்தில் இருக்கக்கூடிய டி அடிக்ஷன் வார்டில், குடி போதைப்பொருள் மையத்தில் நாங்கள் வந்து பேசும்பொழுது அவங்க வைக்கக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, எங்களுக்கு குடியே வேணாம், எங்களுக்கு குடியை கொடுக்காதீர்கள், பூரணமதுகளுக்கு வேண்டும் என்பது ஒவ்வொரு குடி நோயாளியினுடைய குரல். அதை நான் வந்து குடி நோயாளியுடைய குரலை நான் பதிவு பண்ணுறேன், அவர்களுக்கு குடி வேண்டாம், எங்களுக்கு வந்து மருத்துவ வசதி செஞ்சு கொடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் அந்த விஷயங்கள் இருக்கும், அந்த நோயாளிகள் பதிவு பண்ண விஷயத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். சுகாதாரத்தை மேம்படுத்துங்கள், கல்வியை அதிகப்படுத்துங்கள்,
ஒரு மாணவனுக்கான கல்வி இலவசமாக கொடுங்கள், அவனுக்கு வந்து குடியினால் வரக்கூடிய பிரச்சனையை கொண்டு சேருங்கள், எங்களுக்கான உடல் உழைப்புக்கேற்ற கூலியை கொடுங்கள், எங்கள் உடல் உழைப்புக்கேற்ற கூலி இல்லாததுனால் அதற்கு இருக்க உடல் வலியினால் நாங்கள் குடிக்கப் போகிறோம், அளவு கடந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது எங்களுக்கு, மன உளைச்சல் இருக்குது, அதை ஒட்டி நாங்கள் குடிக்க போகிறோம், வெறுமனே வந்து பூரண மதுவுகள் கொண்டு வர்றதுனால அது சாத்தியப்படாது, எல்லாம் நீங்கள் சமூக பொருளாதார சிக்கல்கள் எப்படி வந்து நெருக்கடியை அதிகப்படுத்துன்ற விஷயத்தை உள்ளடக்கிய ஒரு பாலிசி தான் குடிக்கான தீர்வாகும். சுகாதாரத்தை ஏற்று நடத்துவதோ தலைமையேற்று நடத்துவதோ வேண்டாம் அப்படின்றது கொள்கை முடிவு. அது எப்படி அப்படின்னா, நோயே இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கருத்து. இன்னொரு பக்கம் நோய்கள் இருக்கின்றன, அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், ப்ராக்டிக்கலாக பார்க்குறது. அதனால் என்ஜிஓக்களை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ஜிஓ இல்லாமல் இருக்க போகல, என்ஜிஓ இருந்துகிட்டு இருக்குது, அவங்களும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸால் நடத்தப்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் அதில் என்ஜிஓ மட்டும் குறிப்பிடப்படலை, இங்கே இருக்கக்கூடிய பல சங்கங்கள், அது நடிகர் சங்கமாக இருக்கலாம், விழிப்புணர்வாக பயன்படுத்தலாம், மீடியா பர்சன்ஸ் அவங்களுடைய சங்கமாக இருக்கலாம், விழிப்புணர்வு பயன்படுத்தலாம், வியாபாரிகள் சங்கம் நான் நோட் பண்ணியிருக்கேன், டீச்சர்ஸ் எல்லா அசோசியேஷனும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேர் கூட பல சங்கங்கள் வச்சுருக்கலாம். அதனால் இவர்கள் எல்லோரும் அரசின் நோக்கங்களை சமூக நன்மைக்காக அவர்களை அரசு பயன்படுத்திக்கிறதுங்கிறது வேறு, அந்த ஆஸ்பெக்டில் தான் என்ஜிஓவை ஒன் ஆஃப் த இதுவாக போட்டிருக்கேன், ஏன்னா என்ஜிஓ ஒன்று இருக்குது அந்த வகையில் தான், அது அரசே எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படி செய்யணும் அப்படிங்கிறது வேறு விஷயம், பட் என்ஜிஓ ஒன்று இருக்குது. இப்போ போலியோ பார்த்தீங்கன்னா ரோட்ரி சங்கங்கள் இருக்குது, அந்த ஜான்வரி டைத்தில் ஆக்டிவாக இருப்பாங்க, சொட்டு மருந்து போட்டு போயிடுவாங்க, மனநலம் அப்படியா கிடையாது. அதனால இது மாதிரி அரசு பல துறைகளை பல உறுப்புகளை நாட்டில் கூடிய உறுப்புகளை பயன்படுத்திக்கிறதுங்கிறது வேறு, அவர்கள்டே பொறுப்பை கொடுத்து தன்னோட பொறுப்பை கொண்டு ஒதுக்கிக்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு, மக்களுடைய பணம் தான் அது, என்ஜிஓக்களுடைய பணம் இல்லை, மக்களுடைய பணத்தை வாங்கி என்ஜிஓக்கள்கிட்ட கொடுத்துட்டு என்ஜிஓக்கள் உங்களுக்கு தேவையானதை செய்வாங்க அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது, அப்ளிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் அப்சார்பிங் இட்செல்ஃப் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னை விடுவித்து கொண்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறதுங்கிறது, அது வியாபாரி சங்கத்துக்கிட்ட கொடுத்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவோம், அது எந்த தனியார் அமைப்புக்கிட்ட கொடுத்தாலும் தப்பு தான். இப்போ அரசு முன்னெடுத்துருக்கிறது என்ஜிஓட கொடுக்கப்படன்னு சொல்கிறாங்க, என்ஜிஓட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த நாட்டில் கூடிய அனைத்து உறுப்புகளையும் அரசு பயன்படுத்தி மக்கள் நலனுக்காக பயன்படுத்தணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள்ட்டே பொறுப்பை கொடுத்துட்டு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதும், அரசு துறைகள் அவர்களுக்கு கீழே அவர்களுடைய நோக்கங்களுக்காக லாப நோக்கங்களோ மற்ற நோக்கங்களுக்கோ நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டு ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணி பார்த்து ஆமாம் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமானது அல்ல அப்படிங்கிறது தான். இப்போ இருக்க சிஸ்டத்தை ரிவ்யூ பண்ணுங்கள், ஃபால்ட் இருக்கா சரி பண்ண பாருங்கள், டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணதெல்லாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இது எதையுமே பண்ணாமல் 82லேருந்து 87லேருந்து பண்ணாமல் விட்டுட்டு திடீர்னு இப்போவும் ரிவ்யூ பண்ணாமல் கொடுக்குறது தப்பு. அதனால் பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு, அவர்களை நம்பியே எல்லாத்தையும் ஒப்படைப்பது என்பது வேறு. நண்பர்களே, இந்த மனநலம் என்பது ஒரு காலத்தில் மனநோயாக தான் இருந்தது, இது எப்படியாவது அந்த சொல்ல மாற்றி நம்ம நலமாக்குன்னு அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அதுவே மிக பெரிய பாராட்டுக்குரிய செய்தி. ஒன்று, அரசாங்கம் என்பது இந்த துறையை மட்டும் கைவிட்டு போகலாமே, எப்போ தாராள மயம் தனியார் மயம் உலகமயம் வந்த பிறகுமே நாம் எந்த மயனும் கிடையாது எந்த பையனும் கிடையாது, தூக்கி போட்டானுங்கள தூக்கி. ஆகவே இந்த சிந்தனை நான் வரவேற்கிறேன். இதோடு நிற்காமல் இந்த அரங்கத்தில் நடத்தது முதல்ல தவிர்க்க, சாலைக்கு வழி வாங்க, சாலைக்கு வழி வாங்க, போகிறவரெல்லாம் கேட்டு போட்டுமே. இப்போது எனக்கு நினைவு இல்லாமல் போய் மனை ஆச்சுன்னு வண்டி அந்த வண்டி இதை பிடிச்சி ஓடிடுறேன், எனக்கு ரொம்ப சின்ன வயசு 38 வயசு ஆகுது எனக்கு, அப்படியே திரும்பி போட்டேன் 83 வயது எனக்கு, இருந்தாலும் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஐயோ தவறிட்டேமேனு நினைக்கிறேன். இந்த நினைப்பு சின்ன சின்ன பசங்களையும் வரமாட்டேங்கிறது, ஒரே சொல்லு மறந்துட்டேங்க, அவனுக்கு போய் என்ன செய்வீங்க சொல்லுங்கள், மறந்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும், என்ன மறந்துடணும்னு கேட்டுக்கொள்ளலாம், ஐயா மறந்துட்டேன்னு சொல்லுவான். இப்படி இந்த பசங்களை
ஏண்டா லேட்டாக வந்தேன்னு சொன்னால் நேரமாயிட்டு சார், அதை தான் ஆங்கிலத்தில் சொன்னேன். ஏன்னா நேரம் கழிச்சு வரனா வரும்போது லேட்டாகிட்டு அதை விட்டு நகரவே மாட்டான். அது இங்கே ஆசிரியர் இருக்காங்க, கொஞ்சமாக இருக்காங்க, நான் தலைமை ஆசிரியராக இருந்தேன், அதனால் சொல்லுகிறேன். வேற எந்த காரணம் சொல்ல மாட்டான், அம்மா சோறு போடல, அப்பா சோறு போ, பழம் தரல, பேருந்து கொடுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த சிக்கல் எங்கே வருதுன்னா அடித்தளத்தை வருது. முதலில் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு முதல்ல இது கற்றுக் கொடுக்கும். இந்த உளைத்தல் சார்பாக அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். பாடத்திட்டத்தில் இந்த உளைத்தல் பற்றியே ஒரு பாடம் வரும், அதுக்கு ஒரு ஆசிரியர் நியமித்து இதை கொண்டு போகணும். சும்மா இருப்பான், திடீர்னு அந்த பையனுக்கு அடிப்பான், சும்மா இருப்பான், திடீர்னு கடிப்பான். ஏண்டா கடிச்சான்னு அவன் சும்மா இப்படி பார்த்தான், யான் பார்த்தா தப்பான்னு பொய்யலைங்க, என்னை முறைச்சி முறைச்சி பார்க்குறான். நீ ஏண்டா பார்த்தன்னு கேளுங்கண்ணே, அவன் முறைச்சி பார்த்து உனக்கு எப்படி தெரியும், நீ பார்த்தனால, நீ பாடந்தானே பார்க்கணும், நீ அவனை பார்த்துருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ தான் அவனுக்கு விழிப்பு. அவனை போய் பலா கலாரம் அடிச்சு கிடிச்செல்லாம் வம்பு பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் அந்த பையன் அடிச்சது கிடையாது, நம்புறீங்களா? பனிரெண்டாவது படிக்கிற பையன் வகுப்புல தூங்கிட்டான். நான் ஒன்றுமே செய்யலை, பக்கத்தில் இந்த பக்கம் தேக்கிற பையனை எழுந்துருந்தான். அவர் எப்படி தூங்குறா தெரியுமா, வசதியாக இப்படி தூங்குறா, இவன் தாங்கிக்கிறான், இப்படி வர இவன் தூங்குறான், இன்னும் தூங்காமன்னு நினச்சேன். உடனே ரெண்டு பேரும் ஏற்படாது, நல்லா உக்காட்டுறான். அவர் விழுந்தா இருப்பார், கழி சொல்லிடுச்சு, உடனே எழுந்துட்டான். ஏண்டா அவசரப்படுற, எவ்வளோ வசதி பண்ணியிருக்கிற, நீ படுத்துக்கொண்டு தடப்பான், வேறு ஒன்றும் அவனை சண்டைகிட்டலாம் போட, படுத்துக்கடா, இந்த மாதிரி லோபு ஓயரம் இந்த மாதிரி வா காற்றுலாம் வருமா அவனுக்கு வீட்டில், நீ படுத்துக்கடா கண்ணான். இல்லையா அப்படின்னு என்னடா செய்ய போறேன், நான் மோகம் கழித்து வரப்போறேன். சரிப்பான், வேற ஒன்றும் இல்லை, நம் அணுகிற முறை இருக்கு பாருங்க, அவனை நிலை கொண்டாங்க. இவன் இங்கே பண்டா படிக்கும்போது என் பையன் ஒன்றாவது படித்த இந்த பையன் இல்லை, ஒன்றாவது சின்ன பையனாக இருப்பானே, இவன் அந்த அம்மா பையன்கிட்ட சொல்லுங்கடா, உங்கள் ஐயா வந்து இப்போ ஐயா பையன், ஐயா பையன் இல்லை, ஐயாவுடைய பையன் அர்த்தம், ஐயா பையன் ஐயா பையனை தப்ப நினைக்காதீங்க, ஐயாவுடைய பையனை எல்லாம் சொல்லலாம், ஐயா பையன் ஐயா பையன். இங்கே வந்து தூங்கிட்டான்டான், அப்போ தான் அவன் அம்மாவோட சொல்லுங்களாம், அம்மா நானே வகுப்புல தூங்கிட்டேன். நான் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க பையன் தூங்கிட்டான்னு என்கிட்ட சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க, தூக்குறதாங்க அனுப்புனேன். எப்படி அப்பா அப்பா இப்படி அப்பா எவனாக இருப்பானா, ஏன்டா அடிச்சு தூக்கணும் இருப்பா, அந்த குழந்தை போ உதைப்பான். இவனுக்கு அழுத்தம் எங்கே இருந்து வருகிறது பாருங்கள், அது சொல்லுகிறேன், அடித்தளத்தை சொல்கிறேன். அவனுக்கு அங்கேயே அழுத்தம் கொடுக்குறேன், அவனே அடிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க பயிர் தூமா தூங்கிட்டவங்க எழுப்புன்னு சொன்னால் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியை என் பையன் போய் புட்டா அவன்டான் போட்டு அடிச்சுக்கிட்டு தள்ள போனான். என் மனைவி ஆசிரியர் தான், ஆனால் பார் இந்த பையன் தகராறு பண்ணுறான், பண்ணட்டுமே நான் எவ்வளோ நேரம் பண்ணுவான், அவன் ஓயிரம் வரும் போனா விட்டுடு, அடுத்த நிலைக்கு மாற்றியதை கொடு, அதை எடுத்துக்கப்பா இதை எடுத்துக்குவான்னு மாறுது கிடையாது, மாற்றும். இந்த சப்ளைன்னு சொல்கிற மாதிரி சப்ளிமேஷ், அந்த மாதிரி சொற்களை நாம் கொண்டு போன மொழியே நடைபெறுகிறார்கள். இத்தனை மருத்துவர் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, அவர்களை குறையான்னா. ஆகவே இந்த போராட்டத்தை வடிவில் மாற்றி நேராக இருக்கிற அமைச்சர்கள் நேராக சந்தி கூப்பிட்டா போய் சந்தித்து இதை எடுத்து சொல்லணும். இப்போ ஏன்டா அப்படி எங்களை விற்கிறடான்னு கேளு, அந்த நிலையை நமக்கு வரணும். ஒவ்வொரு தெருமுனையிலும் மக்களை சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு சிற்றூர்புறமும் நீங்கள் செல்லுங்கள், சென்று மக்களை திரட்டி ஒரு பெரிய செய்தியாக கொண்டு போகும். இதை எங்களுக்கு தெரிஞ்சாலிட்டே பேசுகிற என்ன லாபம் சொல்லுங்கள், நான் சில செய்திகள் உங்களுக்கு சொன்னேன், அது வேணால் தெரியாமல் இருக்கலாம், இதை பற்றி எல்லாரும் தெரியும், அவன் எங்கே போயிருக்கான், ஏன்னா அவன் தெரிஞ்சதான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. இந்த தனியார் மயமோ உலக மயமும் உங்களுக்கு தெரியாதான்னு, தெரிஞ்சவர் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே தெரியாத இடத்தில் தெரிவிப்பது தான் நம்முடைய நோக்கம் இருக்கிறோம், தெரியாத இடத்தில் தெரிவிப்பு தான் செய்யணும், அதற்கு எங்களால் ஆன உதவி நாங்கள் கூட செய்வோம், அது ஒன்று பெரிய செய்தி இல்லைங்க. ஒரு இடத்துல வருகின்ற போது இப்போ எங்கள் எங்கள் ஊருக்கு வரான்னா அந்த கூடுதல் ஏற்பாடு நாங்களே பண்ணி கொடுப்போம், நீங்கள் வந்து பேசுங்க சொல்லுங்க. ஏன்னா நெஞ்சக்கு சிக்கல் எனக்கு அடிக்கடி, அதனால் நிறைய ஓட முடியல, மொழியே அந்த உள்ளத்தில் இருக்கிற எழுச்சி இருக்கு பாருங்க, நான் இன்னும் எனக்கு கிழவனே நினைக்க முடியல என்னால். ஏன்னா அந்த கிழத்தன்மை என்பது உள்ளத்தில் வரக்கூடாது, உடலில் வரும் அது பயாலஜிக்கல் கண்டிஷன் அது வரும் போயின்னு இருக்கும். அப்போ வரும்போதே எனக்கு வயசாகி போச்சுன்ற பையன் பல பேருக்காக கேட்டுக்கிறீங்களா,
ரொம்ப வயசு ஆச்சுன்னு. என்னடா வயசு 45 என் பாதி வயசு இல்லை அவனுக்கு. ஆமாங்கய்யா அந்த மாதிரி இருக்கா இல்லையா கேட்டு பாருங்க. நடக்க முடியலைங்க அண்ணா. நீ நடந்தால் தான்டா நடக்க முடியும். ஆகவே அந்த உணர்வை மகிழ்ச்சியாக கொண்டு போகணும். அதான் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கல்வியும் அழுத்தம் இல்லாமல் அவர் மகிழமாக இருக்கணும்.